எல்லாருக்கும் வணக்கங்க. ஏஎம்டிஎன் யூடியூப் சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் தான் சந்தோஷ்குமார், ஏஎம்டிஎன் ஃபேக்கல்ட்டி. குரூப் 4ல இந்தியன் எக்கனமி ஹேண்டில் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க, அப்புறம் மேரத்தானில் பார்த்துருப்பீங்க. குரூப் 4ல எக்கனாமிக்ஸ் மேரத்தானில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் குரூப் 1ல ஜியாகிரஃபி மேரத்தான், அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மேரத்தானில் பார்த்துருப்பீங்க. இப்போ குரூப் 2ல உங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, எக்கனாமிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வேறு வேறு அப்ரோச் நம்ம ஏஎம்டிஎன் யூடியூப் சேனல் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரத்தான் மாரி எல்லாமே, அதாவது ஒரு 3 to 4 hours எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் வேறு மாரி எப்படி பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி இருக்கும்னா, இது கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் மாரிலாம் இருக்காது. அதாவது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்னா ஏதோ எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த சிலபஸ் இருக்க போது அந்த சிலபஸை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, இது வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன்ஸே அதில் கேட்டாங்க, ஓகே இப்படியா இப்படியா இதை கேட்டாங்க, எப்படி வந்து எலிமினேட் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் நம்ம ஒரு ஐடியா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்ம சிலபஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், படித்த மாதிரி இருக்கும். அது எப்படி படித்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸை வச்சு படித்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ டாபிக் வச்சு நடத்தாமல் டேரெக்டாக இப்போ எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு நடத்த போகிறோம். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டாப்பிக் புரிஞ்சுதா அப்படின்றத நீங்கள் நினைவில் கொள்ளணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிடிபியை பற்றி கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஜிடிபியை பற்றி உங்களுக்கு தெரியுதா? ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல IMF இருக்கு, உலக வங்கி இருக்கு, ஸோ இவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் நம்ம கேட்கும் பொழுது அதுக்கான ஆன்சர் நோக்கி போகாமல் ஜஸ்ட் இப்போ இதில் இந்த இந்த கிளாஸ் இந்த செஷனில் சொல்கிறேன், அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா, அது ஞாபகம் இருக்கா அப்படின்றத தெளிவாக்கிக்கோங்க உங்களுக்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் நடத்தினதை அந்த PPTலாம் வச்சுருந்தீங்கன்னா, அது ஒருவாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த குரூப் 4 டெஸ்ட்டும் வந்துச்சு, குரூப் 4 எக்ஸாமும் வந்தது, குரூப் 1 வந்தது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஜென்ரலாக இதுலேருந்து நடத்தலாம், இதுலேருந்து வரலாம் வரலாம்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ ஓகேங்களா, நம்ம லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அதெல்லாம் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ பார்த்துடலாம், நம்ம டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ நல்லா எக்கனாமிக்ஸ் தானே, சயின்டிஃபிக், அதாவது குரூப் 2னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, வெறும் கட் ஆஃப் தானே தமிழ், அதாவது தமிழ் இல்லை இங்கிலீஷ் அந்த 100 mark எடுத்துட்டு இந்த 25 mark படிச்சுட்டு ஏதோ வந்ததை அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் நீங்கள் எழுத போறீங்க, ஓகேவா? மெயின்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸோட ரோல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெயின்ஸ் ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இப்போ ஜியாகிரஃபினா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் விட்டுருவீங்க, எக்கனாமிக்ஸ்னா ப்ரிலிம்ஸில் விட்டுருவீங்க. ஒதுக்கிற சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், ஓகேவா, ப்ரிலிம்ஸில். ஆனால் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா, ஐயோ ஜியாகிரஃபி அப்பயே படிச்சிருக்கலாமே, ஐயோ எக்கனாமிக்ஸ் அப்பயே படிச்சிருக்கலாமேன்னு தோணும். ஸோ கான்செப்ட்ஷுவலாக ஜியாகிரஃபியும் சரி எக்கனாமிக்ஸும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸில் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மெயின்ஸ் எழுத போகிறீங்க, ஓகேவா, அந்த அந்த மென்டாலிட்டியில் இருங்க. எல்லாம் நான் குரூப் 2A தான் போவேன், குரூப் 2A மட்டும் அந்த ப்ரிலிம்ஸ் தான் படிக்க, அந்த மென்டாலிட்டியில் போகாதீங்க. எல்லாருமே மெயின்ஸ் எழுத பழகிக்கோங்க. அதில் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸும் ஒன்று, ஓகேவா? அது நீங்கள் மெயின்ஸ் வரப்போ இதை ரியலைஸ் பண்ணுவீங்க. சரியா? சரி, டேரெக்டாக போயிடலாம். ஓகே, ஒரு ஒரு கொஸ்டினாக பார்த்துருவோம், அந்த கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, அப்புறம் வந்து அந்த டாபிக் அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே, இதாங்க நம்ம கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, குரூப் 4ல நம்ம பார்த்தது இந்த 12 கிளாஸஸை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது ஒன்றுமே இல்லை, இது சிலபஸ் தான். இந்த சிலபஸை வந்து இந்த டாபிக் வைஸாக போட்டு எல்லாமே நான் நடத்திருப்பேன். அந்த PPT நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கோன்னு நினைக்கிறேன், PDF வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நீங்கள் அதை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நிறைய அப்டேட் பண்ணணும், ஓகே, ரொம்ப அவுடேட்டடாக போயிடும். அது அப்படியே விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். கான்செப்ட்ஷுவலாக அப்படியே அதுதான் மாற போகிறது கிடையாது. சில சில டேட்டாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த நோட்ஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காட்டுறேன் இதுலேருந்துலாம் கேட்டிருந்தாங்க, நான் சொல்லியிருந்த டாப்பிக்லாம் வந்துருந்தது. ஸோ அதெல்லாம் நான் காட்டுறேன், லாஸ்ட்டாக காட்டுறேன். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு தான் பார்த்தோம், ஓகே, 12 டாபிக்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கான்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. அண்ட் தென் அந்த கொஸ்டின் லைட்டாக கிராக் பண்ணியும் பார்த்தலாம், இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின், ஓகேவா? பாருங்கள் எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் பவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு எது இது தெரிஞ்சிருக்கா பாருங்கள், அதாவது வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க தமிழில், வந்து வாங்கும் வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் பவர். இந்த பர்ச்சேசிங் பவர் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வரணும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் கிராக் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பர்ச்சேசிங் பவர்னா என்ன, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகேவா? அதாவது
நடத்திருப்பேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் நடத்தின நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் நடத்திருப்பேன். பர்ச்சேசிங் பவரை பற்றி நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதில் நடத்திருப்பேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நடத்திருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்து போய் பார்த்துக்கோங்க. சரியா சார், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா, பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வச்சுப்போம், ஒரு யூஎஸ்ஏல ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, ஓகேவா, அதே பொருள், அதாவது அதே குவாலிட்டியான பொருள் இந்தியாவில் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க, அதுதாங்க பர்ச்சேசிங் பவர். வாங்கும் சக்தினா அதுதான், ஓகேவா. அதாவது எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ப்ரைஸ் டிவைடட் பை அப்ரோட் ப்ரைஸ், உள்நாட்டு விலை டிவைடட் பை வெளிநாட்டு விலை, ஓகேவா. வெளிநாட்டு விலைனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலரில் வச்சுப்பாங்க. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பீஸா எடுத்துக்கோங்க, ஒரு பீஸா வந்து $20 வச்சுக்கோங்க, ஓகேவா, $20 வச்சுக்கோங்க, ஓகே. ஒரு பீஸா வந்து $20, ஓகேவா, எங்கே, யூஎஸ்ஏல, ஓகேவா. அதே பீஸா, ஓகேவா, பீஸா வச்சுக்கோங்க, நான் நடத்திருப்பேன், நல்லா ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக், ஒரு கிளாஸ் மட்டும் கூட டக்கு டக்குன்னு தான் சொல்ல முடியும், நம்ம டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ அதே பீஸா வந்து இந்தியாவில், ஓகேவா, ₹40 வச்சுக்கோங்க, ஓகேவா, அதே பீஸா இந்தியாவில் எவ்வளோ, ₹40. அப்போ போடுங்க, டொமஸ்டிக் ப்ரைஸ் எத்தனை, ₹40, அப்ராட் ப்ரைஸ் எத்தனை, ₹20, ஓகே, 20, ஓகேவா. அப்போ எவ்வளோ போடுங்க, 2 per $, இங்கே டாலர் தானே இது, இது ருபீஸ் தானே, அப்போ எப்படி போடலாம், அடிச்சிட்டிங்கன்னா $2 அப்படின்ட்டு வருமா. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம், ஓகேவா, இது என்ன அர்த்தம், அதாவது ஒரு டாலருக்கு நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை இந்தியாவில் எவ்வளோக்கு வாங்க முடியுது, ₹2 வாங்க முடியுது. ஸோ இதுதான் கான்செப்ட், கான்செப்டலாக புரிஞ்சுக்கிறதுனா இதுதான் பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி. இதுக்காக நீங்கள் போய் டெஃபினேஷனை மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் படிக்கவே கூடாது. சரியா, இந்த கான்செப்ட் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களோ மெயின்ஸ் நீங்கள் அப்படியே போய் அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் பர்ச்சேசிங் பவர். அப்போது பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும், பர்ச்சேசிங் பவர் நான் அதிகரிக்கணும் என்ன பண்ணணும், அதே அதாவது ஒன்றும் இல்லை, இந்த $1 வாங்க வேண்டிய பொருளெலாம் நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி விலைக்கு நான் வாங்கணும், ஓகே. இப்போ பாருங்க, இங்கே $20 கிடைக்குது, இங்கே ₹40 வாங்குறேன். இப்போ இதே விலையை நான் எவ்வளோக்கு வாங்கணும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ₹20 வாங்கிடணும் அந்த பொருளை, ஓகே, புரியுதுங்களா. அந்த பொருளை நான் கம்மி விலைக்கு வாங்கணும், புரியுதுங்களா, என்ன சொல்ல வரேன், அப்போ தான் உங்கள் பர்ச்சேசிங் பவர் அதிகமாகுதுன்னு அர்த்தம், ஓகேவா. இப்போ $1 ஒர்த்து பொருள் இங்கே எவ்வளோக்கு கிடைக்குது, ₹2 கிடைக்குதுன்னா, அதை ₹1.50 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா, அதுதான் மேட்ரு, ஓகேவா. அப்போ வந்து பர்ச்சேசிங் பவர் லிஸ்ட்டில் யார் யார் ஃபஸ்ட்டில் இருக்கா செகண்டில் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறமா லாஸ்ட்டாக கொஸ்டின் வரும், ஓகேவா. ஃபஸ்ட்டு யார் இருக்குது பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவரில் சைனா இருக்குது, ரெண்டாவது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது, ஓகே, யூஎஸ்ஏ இருக்குது, மூணாவது தான் நம்ம யார் இருக்கோம், இந்தியா இருக்கு. சரியா, இப்போ க்வெஸ்சனுக்கு வாங்க, ஓகேவா. பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ்ட், ப்ரைஸ் டிக்ரீசஸ், வைஸ் வெர்சா, ஓகேவா. என்ன சொல்றாங்க, பொருட்களின் விலை, பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலைகள் அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ்ட், ஓகேவா, ப்ரைஸ் டிக்ரீசஸ் அண்ட் வைஸ் வெர்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ப்ரைஸ் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுனா, இது படிச்சுட்டேன், இது பாருங்கள், அசோசியனுக்கு தோருக்கு பாருங்கள், கூற்று படிக்கிறோம், ஓகேவா. விலை குறைந்ததால் வாங்கும் சக்தி அதிகரித்து மற்றும் இது நேர்மாறானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விலை குறைஞ்சதால், அதாவது பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு, எதனால பார்த்தீங்கன்னா, விலை குறையுது, விலை குறைஞ்சா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க, கரெக்டு தானேங்க, ஓகேவா. இப்போது இந்த விலை குறையுது, ஒரு பொருளோட விலை குறையுது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து ₹10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே பொருள் ₹5 ஆகுது, விலை குறைஞ்சிருச்சு. இப்போ நேற்று நீங்கள் ஒரு பொருள் தான் வாங்குனீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை பொருள் வாங்குவீங்க, 2 வாங்குனீங்க, அதே பொருளை நீங்கள் எத்தனை வாங்குவீங்க, 2 வாங்குவீங்க. அப்போது விலை குறைஞ்சா பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்கும், கரெக்ட், ஓகேவா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஓகேவா. ரீசன் பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் டிக்ளைன்ஸ் அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த குட் இன்க்ரீசஸ் தென் த பர்ச்சேசிங் பவர் எஃபெக்டட், ஓகேவா. ரெண்டாவது பாருங்கள், ரீசன் பாருங்கள், காரணம் பாருங்கள், பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது, ஓகேவா. இந்த அசர்ஷன் ரீசன் எதை வச்சு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பொருட்களினுடைய உற்பத்தியோ பொருட்களினுடைய விலையை வச்சு சொல்றாங்க. பொருட்களுடைய உற்பத்தி குறைஞ்சா அந்த பொருளுடைய விலை அதிகரிக்கும், கரெக்டா. பொருளுடைய உற்பத்தி வந்து குறையுது அப்படின்னா அந்த பொருளுடைய விலை அதிகரிக்கும். அப்போ அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, புரிஞ்சிட்டோமா, ஓகேவா. அதான் சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த குட் என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்போ அதனால ஏதோ என்ன பாதிக்கப்படும், பர்ச்சேசிங் பவர் பாதிக்கப்படும். அப்போ இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். அப்போ ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ஏ, ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஓகேவா. என்ன ஆன்சர் வந்தீங்கன்னா, கூற்று சரியானது, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும், ஓகேவா. அப்போ பர்ச்சேசிங் பவர் எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, பொருளுடைய உற்பத்தியும், பொருளோட உற்பத்தியும் அந்த பொருளுடைய விலையும் பொறுத்தும் நிர்ணயிக்கப்படுது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படி பார்க்க வேண்டாம், இந்த கொஸ்டினை பார்க்குறப்போ எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா,
ஸோ இதாங்க கான்செப்ட் டொமஸ்டிக் அந்த ஃபார்ம்லாம் கேட்கலாம், டொமஸ்டிக் ப்ரைஸ் டிவைடட் பை அப்ராட் ப்ரைஸ். ஓகே, இது கேட்கலாம். அதை அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நீங்கள் இதை ஆன்சரே பண்ண முடியும், புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியுங்க அது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஹுசூர், ஓகேவா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஓகே. ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்னன்னு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்ற நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? ஸோ வந்து லாஸ்ட் டைம் குரூப் டூல எல்லாம் கேட்ட க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம், ஓகே. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ரீஜன் எடுத்துக்கோங்க, அந்த ரீஜன்ல இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி வளரத்துக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இண்டஸ்ட்ரிஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல ஃபேமஸா இருக்குன்னா ஒசூர்ல இருக்கு, சரியா? அப்ப இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் லேண்ட் இருக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பவர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஏஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஒன்று தெரியும், கேள்விப்பட்டீங்களா? தொழில் செய்வதற்கான தகுந்த சூழலை ஏற்படுத்தி தரணும், அதுதான் வந்து ஏஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அந்த ரேங்கிங்லாம் விடுவாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அது எல்லாமே இருந்தால் தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் உருவாகும், ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்றது நீங்க பார்த்து வச்சுக்கணும், சரியா? தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஒசூர்ல இருக்கு, ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்கு, பெங்களூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்கு, ஓகேவா? தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்கு, பெங்களூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம இணைக்கணும் இல்லையா? ரெண்டுத்துக்கும் நமக்கு என்ன தேவை? இணைக்கணும், ஓகே. அப்போ அதுக்கு தான் என்ன தேவை பார்த்தீங்கன்னா ஒரு காரிடார் தேவை, ஒரு வழிபாதை தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? மொத்தம் 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஓகேவா? தொழில்துறை வழித்தடங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு? 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு. அது என்னென்ன சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என்ன அதாவது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற ஒரு பர்டிகுலர், முக்கியமா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்க போறது இல்லை, ஓகே. ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இருக்க போது அதை இணைக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க, சரியா? அதாவது இங்க இருந்து பெங்களூர் போறதுக்கு எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ரோட்வேஸ் இருக்கு, ஏர்வேஸ் இருக்கு, வாட்டர்வேஸ் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இன்லேண்ட் வாட்டர் சென்னை, பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஓகேவா? பெங்களூரு கீழே சவுத்ல இருந்து வாங்க, ஓகேவா? மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார், மும்பை டெல்லி இண்டஸ்ட்ரியல் காரிடார், அப்புறம் வந்து நாலாவது அம்ரிஸ்டார் டு கொல்கத்தா, ஓகேவா? அப்புறம் வந்து ஈஸ்ட் கோஸ்ட், ஷார்ட் ஃபார்ம் எழுதுறேன், ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார். இதுவும் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான். என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார். மொத்தம் 5 இருக்கு, ஓகேவா? மொத்தம் எத்தனை? சென்னை மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார், பெங்களூர் மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார். கண்டிப்பாங்க இந்த மாதிரி ஏரியால இருந்தா கேட்டாங்க லாஸ்ட் டைம் மெயின்ஸ்ல இந்த க்வெஸ்சன் கேட்டாங்க, சரியா? ஓகேவா? மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு. சென்னை பெங்களூரு, பெங்களூர் மும்பை, மும்பை இந்தியன்ஸ் போட்டேன் சாரி, ஓகேவா? மும்பை டெல்லி இண்டஸ்ட்ரியல் காரிடார், அம்ரிஸ்டர் கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த ஈஸ்ட் கோஸ்ட்னா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ்ல கவர் பண்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்கும். அதுல ஃபேமஸ் ஆனது வந்து எது பாத்தீங்கன்னா சென்னை விசாகப்பட்டினம் கோஸ்டல், அதாவது கோஸ்டல் காரிடார், ஓகேவா? அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் பாயிண்ட்ஸ் ஹின்ஸ் கொடுக்குறேன். ஒரு ஏரியாலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் எப்படி கேட்கலாம்னா இப்படி தான் கேட்பாங்க, புரியுதுங்களா? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரை பற்றி கேட்கலாம், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பற்றி என்ன கேட்கலாம்னா காரிடார்ஸை பற்றி கேட்கலாம், சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு, நான் நிறைய சொல்கிறேன், சரிங்களா? மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்குன்னா 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு. இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதில் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார், சென்னை விசாகப்பட்டினம் கோஸ்டல் காரிடார் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஓல்டஸ்ட், சரிங்களா? அதனால நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஃபென்ஸ் அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக பிரத்யேகமாக ரெண்டு ஸ்டேட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகேவா? எந்தெந்த ஸ்டேட் தெரியுமா? டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அடுத்தது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஓகே. அப்படியே ஹிண்ட் எழுதிக்கோங்க, ஓகேவா? எங்கெங்க எந்த ஸ்டேட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், யூபியும் தமிழ்நாட்டிலையும்
கொண்டு வந்திருக்காங்க. என்னது பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பேசப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு பட்ஜெட் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் தான், சரியா? ஸோ அதெல்லாம் ஹாட் டாபிக்னு சொல்லலாம், சரியா? எந்தெந்த ஸ்டேட்டில், சாரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தெரியுமா? இது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை இணைக்குதுன்னு தெரியுமா? அதாவது நாலு ஸ்டேட்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் மேப்போட காட்டுறேன் பாருங்களேன். சரி, தமிழ்நாடு மேப் மாரி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இங்க ஒசூர் இருக்கா, இங்க வந்து கோயம்புத்தூர் சென்ட்ராஸ், இது மாதிரி தமிழ்நாடு மேப்பு. ஸோ ஃபர்ஸ்டா போட்டேன், ஓகேவா? இங்க கோயம்புத்தூர், இங்க வந்து ஒசூர், சேலம், திருச்சி, சென்னை, ஓகேவா? இது எல்லாமே இணைக்கக்கூடியது தான். என்ன காரிடார் இது? இண்டஸ்ட்ரியல், சார், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அஞ்சு ஸ்டேட், அஞ்சு டிஸ்ட்ரிக்ஸ், ஓகேவா? கோயம்புத்தூர், ஒசூர், சேலம், சென்னை, திருச்சி. ஸோ இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், தென் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்னையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச க்வெஸ்சன் நம்ம ஸ்கூல் படிக்கிறது படிச்சிருப்போம், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சென்னை என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சொல்றோம். அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் ஃபேமஸ் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லையும் சென்னையிலையும் அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆட்டோ கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ கிளஸ்டர்ஸ்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஓகேவா? ஆட்டோ கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ கிளஸ்டர்ஸ்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைஞ்ச இடங்கள், ஓகேவா? அந்த தொழில் துறைகள்ல எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கோயம்புத்தூர், ஒசூர், ஓகே, அப்புறம் சென்னை, ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நான் கரண்ட் அஃபீஸை பேசுகிறேன், ஓகே. இப்போ ரீசெண்டாக எங்கே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த்து, ஓகேவா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஃபோர்த்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து ஆட்டோ கிளஸ்டர் இண்டஸ்ட்ரி, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க அது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, ஓகேவா? யார் என்ன கொண்டு வராங்க போகிறாங்க அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்ன கொண்டு, அதையும் கேட்கலாம் இல்லையா? என்ன கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கல், பேட்ரியில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்ரி இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஓகேவா? அந்த கம்பெனி வருது, ஓகேவா? எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அங்கே வருது. எந்த இடத்துல வருது? தூத்துக்குடியில் வருது. எந்த கம்பெனி அது, ஓகேவா? வியட்நாம், வின்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? வின்ஃபாஸ்ட், இதெல்லாம் கேட்கலாம்ப்பா, ஓகேவா? வின்ஃபாஸ்ட், வின்ஃபாஸ்ட்னா வி ஃபார் வியட்நாம், ஓகே? நான் வச்சுக்கோங்க, ஹிண்ட் எழுதிக்கோங்க, டைம் இல்லை. ஸோ நம்ம கொஸ்டின் வைஸ் பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறோம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரீசெண்டான கரண்டாக பேசுது. வின்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து தமிழில் அப்படியே வின்ஃபாஸ்ட்னு தான் கேட்பாங்க. அதனால தான் அதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லிடுறாரு அப்படியே, ஓகேவா? வின்ஃபாஸ்ட்னா வியட்நாமை சேர்ந்த ஒரு கம்பெனி, தூத்துக்குடியில் வராங்க. எதுக்காக வராங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்டரி மேனுஃபேக்சரிங்க பண்ணுறதுக்கு, ஓகேவா? அப்புறம் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நடந்துச்சு இல்லை, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து, எத்தனை இன்வெஸ்டர் மீட் நடந்தது, ஓகேவா? ரீசெண்டாக நடந்ததில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணாங்கன்றதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார் பற்றி பார்த்துக்கோங்க, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பற்றி பார்த்துக்கோங்க, அப்புறம் வந்து வேற என்ன, இந்த ஆட்டோ கிளஸ்டர்ஸை பற்றி பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் இன்னொன்றுங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று வரப்போகுது, ஓகேவா? ஸ்பேஸ் இப்போ வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்ல, ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேவா? ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே, அது வந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க, ஓகேவா? அது யார் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்கோ. டிட்கோ தெரியுமா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஓகேவா? டிட்கோ எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஓகேவா? என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கொண்டு வர போகிறாங்க. யார் மூலியமாக பார்த்தீங்கன்னா, நோடல் ஏஜென்சி யாருன்னா, டிட்கோ. டிட்கோ யார் யாரும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஓகேவா? நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அவங்களும் யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பேஸ்னு ஒன்று இருப்பாங்க, ஓகேவா? நான் வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்றேன், அப்படியே தமிழ் இப்படியே சொல்றேன், இன்ஸ்பேஸ்னு அடிச்சு பாருங்க. ஏன்னா இன்ஸ்பேஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மா கேட்பாங்க, ஓகேவா? இன்ஸ்பேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸை பிரைவேட் செக்டர் மூலியமா மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தது தான் எது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பேஸ். இதை பத்தி விவரமா சொல்லலாம், நான் அப்புறமா இதை பத்தி பேசுறேன், ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? யார் யார் பார்த்தீங்கன்னா, நோடல் ஏஜென்சி யாருன்னு,
டிட்கோ. ஓகேவா, யாரோட சேர்ந்து பண்றாங்க, யார யார சேர்ந்து பண்றாங்க, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரும், தென் தம் இன்ஸ்பேஸ், ஓகேவா, இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அத்தாரைசேஷன் சென்டர் அப்படின்ட்டு வரும். ஓகேவா, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் இதை பத்தி இந்த ஹிண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் நான் கொடுத்துறேன். அப்படி கேட்கறாங்கன்னா இதை தான் கேட்பாங்க, யாரு வந்து நோடல் ஏஜென்சி, யாரும் யாரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்றது கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்ஸ்லயும் கேட்கக்கூடிய டாபிக்ன்றதுனால இந்த இப்பயே சொல்லிடுறதுலாம் கொஞ்சம் நல்லா ஹிண்ட் எழுதி வச்சுங்க. இதை பத்திலாம் மெயின்ஸ் நீங்க போக போறீங்க நாளைக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பத்தி இப்போ ஹிண்ட் எழுதி வச்சிங்கன்னா நாளைக்கு அதை படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, நான் அடுத்தது போயிடுறேன். ஓகேவா, பாருங்க, வென் வாஸ் தி அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் வாஸ் செட்டப். ஓகேவா, அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன், ஓகேவா, விவசாய விலை குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது இருக்கட்டும். அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் இதை பத்தி சொல்லுது. ஓகேவா, அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் இது எந்த டாபிக்ல இருந்து வருது, அந்த இண்டஸ்ட்ரியல் கஷ்டம் எதை வருது, இண்டஸ்ட்ரியல் குரோத்னு ஒன்று வரும். ஓகேவா, இந்த டாபிக் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குரோத்னு ஒரு டாபிக் நடத்திருப்பேன், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ இது இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர்னால எது, அக்ரிகல்ச்சர் செப்பரேட்டாகவே ஒரு டாபிக் இருக்குது, அந்த அக்ரிகல்ச்சரில் ஒரு டாபிக் நடத்திருப்பேன். ஓகேவா, எம்எஸ்பி, ஓகேவா, குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒரு நடத்திருப்பேன், நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாப்பிக்லேருந்து அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா, எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுறது யார், எம்எஸ்பியை ரெக்கமெண்ட் பண்ணுறது யார், இதெல்லாம் நடத்திருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுறது யார், அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து அதை ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்பியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க, அதை வந்து அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்பினா என்னென்னா, எம்எஸ்பினா என்ன, எம்எஸ்பி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எத்தனை கிராப்புக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நடத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதை டிகேன் காட்டுறேன். ஓகேவா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். 1 2 5 6 2 9 ஓகே, அப்படியே பார்த்துடலாம். அந்த எம்எஸ்பின்ற பார்த்துருவோம். ஓகேவா, எம்எஸ்பி எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, விதைப்பதற்கு முன்னமா, அதாவது பிஃபோர் சோவிங் அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நம்ம கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த டாபிக் இல்லை, இதுதான். இதோ இருக்கு பார்த்தீங்களா, எம்எஸ்பி இதோ இருக்கு பாருங்க. ஓகேவா, எம்எஸ்பி தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஞாபகம் இருக்கா, இதை நடத்தின ஞாபகம் இருக்கா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்ன, அது யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறா பாருங்க, ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுறா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் தி ப்ரைஸஸ், சிஏசிபி, இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா, நான் எழுத முடியாது, ஓகேவா, ஃபுல்லாக போட்டால் தான் எழுத முடியும். ஓகேவா, ரெக்கமெண்டேஷன், அப்ரூவல், அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு மூணு விஷயம் இருக்குது. ஓகேவா, அதாவது எம்எஸ்பி ரொம்ப முக்கியமாக, எத்தனை கிராப்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 22 கிராப்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எம்எஸ்பின்றது. ஓகேவா, பிஃபோர் விதைப்பதற்கு முன்னமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த எம்எஸ்பின்றது. ஓகேவா, எதை விட அதிகமா இருக்கும்னா, மார்க்கெட் சந்தையில விற்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சந்தையில விற்கிறாங்கன்னா அந்த விலையுடைய எம்எஸ்பி ரேட் தான் அதிகமா இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து எத்தனை கிராப்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்றாங்க, 22 கிராப்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேவா, அது யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் தி பிரைசஸ், இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அந்த அமௌண்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அது வந்து கட்டுப்படி ஆகுமா, அதாவது ஃபீசிபிளா இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்றது யாருன்னா சிசிஇஏ, அதாவது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அவங்க ஃபீசிபிலிட்டியை பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்றது யாரு, அதாவது அனௌன்ஸ் பண்றது யாருன்னா அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் தி ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், இவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதுதான் அந்த 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 பிபிடி நான் காமிச்சேன். சரியா, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஏசிபின்னு ஒன்று பார்த்தோமா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் தி பிரைசஸ், எம்எஸ்பியை ரெக்கமெண்ட் பண்றது. ஓகேவா, 1965 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965 தான் இந்த சிஏசிபி வந்தது. ஓகேவா, 1965 தான் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஏசிபி, அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் தி ப்ரைசஸ், அதுக்கு முன்னாடி என்ன நேம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் அப்படின்ட்டு இருந்துச்சு. சரியா, இப்போ 1965 தான் இந்த நேம் மாறுச்சு. ஓகேவா, இந்த கமிஷன் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 79 to 80 போட்டாங்க. சரியா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஏசிபி. ஓகேவா, இந்த அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, எம்எஸ்பி பிரைஸ் எல்லாம் மாத்துவாங்க பாத்தீங்களா, அந்த கமிஷன் எப்போ போடப்பட்டது பாத்தீங்கன்னா, 1979 to 80 இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் என்றதை போட்டாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் தி பிரைசஸ். ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். சரியா,
எம்எஸ்பி டாப்பிக்கை தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ்பி வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை கிராப்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஓகேவா, என்னென்ன கிராப்ஸ் இதில் முக்கியமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வீட்டு ரைஸ் இதெல்லாம் நடத்திருப்பேன். டீட்டெயிலாக வேணும்னா அக்ரிகல்ச்சர் டாபிக் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துருங்க. சரியா, அடுத்தது போயிடலாம். ஓகேவா, பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அஃபெக்டிங் தி பர்ச்சேசிங் பவர், கீழ்கண்ட எந்த காரணி வாங்கும் திறனை பாதிப்பதில்லை. இதெல்லாம் வந்து கான்செப்ட் புரிஞ்சாதான் இதெல்லாம் அட்டனே பண்ண முடியும். ஓகே, அகைன் பர்ச்சேசிங் பவர்லேருந்து ஒரு க்வெஸ்டின். ஓகேவா, பாருங்க, எது வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஓகே, பண்ண நல்லா பார்த்துக்கோங்க, எது வந்து பாதிக்கப்படாது, அந்த பர்ச்சேசிங் பவர் இதனால் பாதிக்கப்படாதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை வந்து பர்ச்சேசிங் பவர் பாதிக்குமானா பாதிக்குங்க. ஓகேவா, பாதிக்கும். ஓகேவா, டிமாண்ட் ஃபார் குட்ஸ். ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தோம்ல, ஒரு பொருளோட விலை டிமாண்ட் அதிகரிச்சுன்னா அந்த பொருளோட விலை என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்போது பொருளோட விலை அதிகரிக்குது அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகும், பாதிக்கப்படும். அப்போது ஃபஸ்ட்டு ஒன்றும் வராது, செகண்டு ஒன்றும் வராது. ஓகேவா, ஹை ரேட் ஆஃப் இது இருக்கட்டும், பாவர்ட்டி அண்ட் இதான் ஆன்சரு, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, இதுவும் வந்து என்னது பாதிக்கப்படும். ஒருத்தருக்கு பாவர்ட்டி அதிகமாக இருந்ததுன்னா அவனால் ஒரு பொருளை போய் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்போ பர்ச்சேசிங் பவர் பாவர்ட்டி இருந்ததுனாலும் இன்இக்வாலிட்டி இருந்ததுனாலும் என்ன பண்ணும், பர்ச்சேசிங் பவர் பாதிக்கப்படும். ஓகேவா, ஸோ இந்த மூணு விஷயம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் பாதிக்கப்படக்கூடிய காரணிகள். ஓகேவா, எது, ஒன்று, டூ, ஃபோரு. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, ஹை ரேட் ஆஃப் இண்டிவிஜுவல் பெர்காபிட்டா இன்கம் ரிசர்வ், அதாவது அதிக தனிநபர் தலா வருமானம் கையிருப்பில் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்க தான் படுமே தவிர பர்ச்சேசிங் பவர் வந்து பாதிக்கப்படாது. ஓகேங்களா, அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் நாட் அஃபெக்டிங் தி பர்ச்சேசிங் பவர். ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டு நடத்தினேன், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த க்வெஸ்சனை கரெக்ட் பண்ணலாம். சரியா, அடுத்து போயிடலாமா, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, which is correctly matched, சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. ஓகேவா, HYV, MSP, PDS, FCI, MPI. ஓகேவா, MPI-யா, ஓகே, பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அது இது இல்லையா. ஓகேவா, ஸோ இந்த இதில் பாருங்கள், இதில் ரெண்டு லெஃப்ட் அவுட்டாக இருக்குது, இதில் பாருங்கள். ஓகேவா, அதிக விளைச்சல் தரும் விதைகள், ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், இது கிரீன் ரெவல்யூஷன் டாபிக் பார்த்தோமா அக்ரிகல்ச்சரில், அதில் ஃபஸ்ட்டு HYV சீட்ஸை எது அறிமுகப்படுத்தினாங்க, வீட்டை தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஓகேவா, அதனால நான் வச்சுக்கோங்க. அப்போ ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், அதிக விளைச்சல் தரும் விதைகள். ஓகே, இது கரெக்ட் தான். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகேவா, அடுத்தது வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், PDS. ஓகே, தெரியல, ரேஷன் கடைகள். ஓகேவா, அந்த அக்ரிகல்ச்சர் டாபிக் எல்லாம் நடத்திருப்பேன். ஓகேவா, சப்சிடி மானியங்கள் நடத்துகிறப்போ PDS பற்றி நடத்திருப்பேன், அதோட ஹிஸ்டரியை பற்றி நடத்திருப்பேன், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை பற்றி நடத்திருப்பேன், FCI, ஓகேவா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றி நடத்திருப்பேன். ஓகேங்களா, பார்த்தோம் இல்லைங்களா, சப்சிடியில் ஃபுட் சப்சிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம் 1964 ஆக்ட் பாஸ் ஆகும், 1965 இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். ஓகேவா, அப்புறம் வந்து MPI, மல்டி டைமென்ஷனல் பவர், இங்கிலீஷில் இல்லை சாரி, ஓகேவா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுவும் கரெக்ட் தான். சரியா, அப்போ வந்து அனைத்தும் சரின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆன்சர் பண்ணணும்னு பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்டினுக்கான எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த க்வெஸ்டின் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் பேஸ்ட் வந்து க்வெஸ்டின் ஆன்சர்ன்ற பேசிஸில் பார்க்காம இது எல்லாமே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கா, இது அப்படின்னா என்ன, MSP-னா என்ன, PDS-னா என்னன்னு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் உங்களுக்கு தேடி எதுவுமே பார்க்குறது, டக்கு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னா என்ன, யார் அனௌன்ஸ் பண்ணுறா, UNDP அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் யார் அனௌன்ஸ் பண்ணுறா, நீட்டியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அப்போ இது சொல்ல நான் பாருக்கா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலியமாக தான் என்னென்ன தராங்க, ஆன்டியோதி அண்ணா யோஜனானா என்ன, இது கீழே எத்தனை பேர் வந்து பயனாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் என்ற டாப்பிக்கை நான் நடத்திருப்பேன். சரியா, நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கரெக்ட் தான். சரியா, அடுத்து பாருங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், ஓகே, எதில் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, எது இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங். ஓகேவா, ஃபெராவா, ஃபெமாவா, அப்படியே கொடுப்பாங்க சரிங்களா, தமிழில் வந்து ஃபெரான் இப்படி தான் கொடுப்பாங்க தமிழ்லையும். ஓகேவா, ஃபெரா அப்படின்ட்டு தான் கொடுப்பாங்க, ஃபுல் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபெரா கொடுக்குறாங்க இங்கிலீஷில் அப்படின்னா தமிழ்லையும் இப்படி கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், போக போக சொல்கிறேன் எப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு. சரியா, ஸோ ஃபெமா அப்படின்றத தமிழ்லையும் படிச்சுக்கணும், அதில் ஷார்ட் ஃபார்ம் வந்து FEMA அப்படின்றத படிச்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு அது எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா,
மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஆன்டி லாண்ட்ரிங் ஆக்ட், அது மணி லாண்ட்ரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சட்டம் தான் இந்த ஆன்டி லாண்ட்ரிங் ஆக்ட். இப்போ இது என்ன கேட்குறாங்க, ட்ரேடு ட்ரேடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இதில். ஓகேவா, பாருங்கள் இந்த இது எக்ஸ்பேன்ஷன் நான் படித்தேன் இல்லையா, மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசி, ட்ரேட் ஓகேவா, டி ஃபார் ட்ரேட் பாலிசி. இது நான் வந்து எதில் நடத்தியிருப்பேன், இது எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு ஒரு டாப்பிக் இருக்கும், அதுலேருந்து இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதோடைய எய்ம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது எதுன்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். நான் எம்ஆர்டிபி ஆக்ட்னு ஒன்று நடத்திருப்பேன். ஓகேவா, அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏகபோக வர்த்தக உரிமைகள் தரும் சட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி ஆக்ட் நான் நடத்திருப்பேன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்ன்ற டாப்பிக்கில் நடத்திருப்பேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், என்னோடய இண்டஸ்ட்ரியோட கேபிட்டல் வந்து உதாரணத்துக்கு ஒரு 20 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20 கோடி நான் டச் பண்ணிட்டேன், 10 கோடியிலேருந்து 20 கோடி நான் டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, 20 கோடி நான் டச் பண்ணிட்டேன், என்னோடய இண்டஸ்ட்ரியோட கேபிட்டல் மூலதனம் வந்து 20 கோடி, அதாவது அசட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அசட் வந்து 20 கோடி நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கு மேலே என்னோடய பிஸ்னஸ் என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே 1969 போடப்பட்ட ஆக்ட் இது. ஓகே 1969 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தாங்க, அவங்க தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் போட்டுட்டு 20 கோடி தொட்டுச்சு அப்படின்னா உங்களோட இண்டஸ்ட்ரி என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவிட்டபிளாக இருக்கணும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட இண்டஸ்ட்ரி வந்து 20 கோடி தொட்டுச்சுன்னா மற்றவங்களை வந்து நானே வந்து மோனோபோலிஸ்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அசட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. ஓகே, அதுதான் வந்து 20 கோடின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகாத போச்சு. ஓகேவா, அதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு வர்ணிப்பாங்க. எதை பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஆர்டிபி ஆக்ட், எம்ஆர்டிபி ஆக்ட் தான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை சொல்லிட்டு எம்ஆர்டிபி ஆக்டை வர்ணிப்பாங்க. சரியா, ஓகே, இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்போ நான் நடத்திருப்பாங்க. சரியா, இது என்ன ஃபெரா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 1973 போடப்பட்டிருக்கும். ஓகேவா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து 1999 ஓகேவா 1999 போடப்பட்டிருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான், அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ சம்மந்தமான ஆக்ட் தான் இது. ஓகேவா, அது என்ன ரெகுலேஷன், அது என்ன மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்னு இருக்கும். அதாவது ரெகுலேட் பண்ணாங்க, அதாவது ஃபாரினர்ஸ் வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெகுலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுறது, எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணாங்க. ரெகுலேட்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்ட்ரோலிங், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஓகேவா, எது பார்த்தீங்கன்னா 1973 ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகணுன்றதுக்காக தான் 1973 ஃபெரா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து என்ன ஆனோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அதனால என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரின் வந்து ரெகுலேட் பண்ண வேணாம், அவங்களை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும், அவங்கள வந்து இந்த இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக் பண்ண வேணாம், அவங்களை ஃபுல்லாகவே ரெகுலேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அவங்களை மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும் தான், பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் ஆக்டை என்னவா மாற்றினாங்க, மேனேஜ்மெண்ட் ஆக்டாக மாற்றினாங்க. எந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 1999 சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஆன்டி லாண்ட்ரிங் ஆக்ட், மணி லாண்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்க, மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்களே அதை வந்து ஒன்று மணி லாண்ட்ரிங் அப்படின்னா ஒயிட் பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றது தான் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த போக போக வர கொஸ்டின்ஸில் நம்ம பார்ப்போம், அதை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ இது மூணு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எம்ஆர்டிபி ஆக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள், உலக மையமாக்கல் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியல்ல, அதாவது எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்போ நம்ம நடத்திருப்பேன் எக்கனாமிக்ஸ்னாலே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1991 நடந்த ஒரு விஷயம், நரசிம்மராவ் கவர்மெண்ட் அவர்கள் பீரியடில் வந்து நடந்த ஒரு விஷயந்தான் இந்த எல்பிஜி, லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன். ஓகே, அதாவது தாராள மையமாக்கல், தனியார் மையமாக்கல், உலக மையமாக்கல் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. லிபரலைசேஷன் ஃபஸ்ட்டு இதோட மீனிங்கை தெரிஞ்சாலே நிறைய க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் அட்டன் பண்ணாங்க. ஓகேவா, அது என்ன லிபரலைசேஷன், லிபரலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் மேலே, ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் மேலே, ப்ரைவேட் அதுங்களும் ப்ரைவேட்டும் காமனாக எடுத்துப்போம், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது ரெடியூசிங் ஆர் ரிமூவிங் தி ஸ்டேட்
ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அரசு போடக்கூடிய கட்டுப்பாடுகள், யாருடைய யார் மேலே போடுறாங்க அந்த கட்டுப்பாடை, பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் மேலே போடக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்க்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன். ஓகேவா, தாராள மையமாக்குறது, தனியார் மையமாக்குறது, பேர்லேயே இருக்குல்ல பிரைவேட்டைசேஷன். ஓகே, அதாவது பப்ளிக், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் அது பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்படிலாம் இப்போ கிடையாது. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரியா. ஸோ அதுதான், அதாவது கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட் கொடுக்கறது தான் என்னது பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன். அது என்ன குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஓகேவா, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தென் லேபர். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து ஃப்ரீ மூமெண்ட்ஸாக வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க, அதாவது ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படி சொல்லலாம். ஓகே, ஃபெசிலிட்டேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன். ஓகேவா, ஸோ எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னோன்னா க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தது, 1991 அப்புறம் ஓப்பன் எக்கனாமியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஓப்பன் எக்கனாமியாக மாறிடுவோம், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது பெரிய உலக பெரிய அளவில் நம்ம பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா 1991 ரிஃபார்ம்ஸ் அப்போ தான் நம்ம குளோபலைசேஷன் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா குளோபலைசேஷன் எது இல்லை, இப்போ குளோபலைசேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, இது எது இல்லை அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஆல் எக்கனாமிக்ஸ் ஆர் க்ளோஸ், கண்டிப்பாக இது கிடையாது ஓகேவா. செக்குலர் எக்கனாமிக்ஸ், செக்குலர்ன்ற வார்த்தை இங்கே வரவே கூடாது ஓகேவா, வார்த்தையில் வந்துச்சு போறீங்க பாருங்க. ஓப்பன் எக்கனாமிக்ஸ் வித் தி ட்ரேட் லிபரலைசேஷன், அதாவது வர்த்தக தாராளமயமாக்கலுடன் திறந்த பொருளாதாரம் ஓகேவா. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ டெஃபினிஷன் அந்த எல்பிஜின்றது ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்துக்கும் உள்ள மீனிங் தெரிஞ்சாலே இதை ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் என்ற டாபிக்லேருந்து இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபயர் பிளான்லேருந்து கேட்குறாங்க. யூஸ்வலாக தெரியும் எக்கனாமிக்ஸ்னா ஃபயர் பிளான்ஸ்லேருந்து கேள்விகள் நிறைய வருது. இருந்த போதிலும் ஃபயர் பிளான்ஸில் தாண்டி இப்போ எதுலேருந்து போகிறாங்க அப்படி பார்த்து நீட்டி ஆகலேருந்து கேட்குறாங்க. ஏன்னா ஃபயர் பிளான்ஸ் முடிஞ்சிடுச்சு இல்லையா, எப்போ முடிஞ்சுது எதுக்கப்புறம் வந்தது எல்லாம் நடத்திருப்பேன் நல்லா தெரியும் சரிங்களா. இப்போ ஃபயர் பிளான்ஸில் எப்படி படிக்கணுன்றத ஒரு ஐடியா நான் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் இப்போ ஒரு கிளான்ஸ் கொடுக்குறாது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஒரு ஃபயர் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது படிக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங்ஸ் ஒன்று இருக்கும், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங்ஸ் விஸ்வேஸ்வரய்யா பிளான், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிளான், ஸோ இப்படிலாம் வரும் இல்லையா. ஸோ இந்த அந்த லிஸ்ட் அப்படியே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் எதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-5 ஆண்டு திட்டத்துக்கு வரணும் ஓகே. அந்த 12-5 ஆண்டு திட்டத்தை எப்படி படிக்கணும் சக்கரவர்த்தி மாடல், ஹரு தோமர் மாடலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளானுக்கு ஒரு மாடல் இருக்கும், அந்த மாடல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தது படிக்க வேண்டியதுதான் இனிஷியேட்டிவ்ஸை படிக்கணும் ஓகேவா. இப்போ அக்ரிகல்ச்சர் அந்த ஃபஸ்ட் ஃபைவ் என்னென்னலாம் கொண்டு வந்தாலும் நடத்திருப்பேன், நிறைய டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்திருக்கும் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ ஒரு பிளானிங்னா இப்படி தான் படிக்கணும் ஓகேவா. அப்போ இந்த கொஸ்டினை பாருங்க ஓகேவா, லாஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் சொன்னோம்னா அதே போல் இதுக்கு என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு பாருங்க ஓகேவா. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி, விரைவான மற்றும் நம்பகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, வேகமான நம்பகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி, வேகமான நிலையான என்ன ஒன்றும் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்குறப்ப ஓகே. நம்ம குழப்பிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் 12th ஃபைவ் இயர் பிளானில் வரும், அந்த வார்த்தை 11th ஃபைவ் இயர் பிளானில் வராது ஓகேவா. ரெண்டு வார்த்தை இருக்கும் ஓகேவா, இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கும். எதில் இருக்கும், 11th ஃபைவ் இயர் பிளான்லேயும் இருக்கும், 12th ஃபைவ் இயர் பிளான்லேயும் இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை வந்து இருக்காது. என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா 11th ஃபைவ் இயர் பிளானில் எங்கது குயிக் சஸ்டைனபிள், இது பண்ணுங்க, இந்த சஸ்டைனபிள்ன்ற வார்த்தை வந்து 11th ஃபைவ் இயர் பிளானில் இருக்காது, ஆனால் 12th ஃபைவ் இயர் பிளானில் இருக்கும் சரிங்களா. அது சஸ்டைனபிள் வார்த்தை வந்துச்சுன்னா அது எதோடைய கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபைவ் இயர் பிளானுடைய கோலு ஓகேவா. நிலையான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து எதில் இருக்கும், 11th ஃபைவ் இயர் பிளானில் இருக்கும். அது யார் மாடலு அப்படி தான் படிக்கணும். எந்த இயர் யார் மாடல், 11th ஃபைவ் இயர் பிளான் யார் மாடலு, ரங்கராஜன் அவர்களுடைய மாடல், இது வந்து சுவாமிநாதன் அவர்களுடைய மாடல் ஓகே. என்ன மாடல், என்ன கோல், இதுதான் கேட்பாங்க ஓகே. இனிஷியேட்டிவ்ஸ்லாம் மேக்ஸிமம் இதுக்கு எதுலேருந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா பழைய ஃபைவ் இயர் பிளான்ஸ், நல்ல ஃபஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஒரு ஃபஸ்ட்டு 6 ஃபைவ் இயர் பிளான் வரும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய கேட்பாங்க. ஏன்னா அப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுலேருந்து நிறைய கேட்பாங்க. இது இல்லாமல் நீட்டி ஆயோகம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அவங்க நீட்டி ஆயோகோட ஸ்ட்ரக்சர் என்ன, லாஸ்ட்டாக குரூப் ஒன் பார்த்தீங்களா நீட்டி ஆயோகம் பற்றியும் கேட்டாங்க, தென் பிளானிங் கமிஷனை பற்றியும் கேட்டாங்க. நீட்டி ஆயோக் பற்றி எதோ கேட்டாங்கன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் வந்து பிளானிங் கமிஷனை பற்றியும் கேட்டாங்க சரியா. ஸோ இப்படி தான் அதை படிக்கணும். அடுத்து பாருங்கள், டாஷ் இஸ் த ஒன்லி ஸ்டேட்
டு அடாப்ட் இது தெரியுங்க, ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்சன் இது. யூனிவர்சல் பிடிஎஸ், யூபிடிஎஸ் யாரு? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டாபிக்ல இருந்து இது வரும், சரியா? யூபிடிஎஸ், ஐபிடிஎஸ், அது என்னப்பா அது, விதவிதமா இருக்கு. டிபிடிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஒருங்கிணைந்த இன்டிகிரேட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கேட்பாங்க, ஓகேவா? அதாவது உலகளாவிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஓகேவா? டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இன்டிகிரேட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஓகேவா? இது நமக்கு தெரியும். அதாவது யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு இவங்களுக்கு வந்து 5 ரூபாய்க்கு தரது, வெயிட் வந்து இவங்களுக்கு 5 ரூபாய்க்கு தரது, இவங்களுக்கு 10 ரூபாய்க்கு தரது அப்படின்ற எதுவுமே இருக்காது. எல்லாமே என்ன தராங்க, நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ரைஸ் அண்ட் வீட்டு நம்ம ஃப்ரீயாக தானே வாங்குறோம் தமிழ்நாட்டில், பார்க்குறீங்களா? எந்த ஒரு, அதாவது நீ ஹை இன்கமோ லோ இன்கமோ, இன்கம் பேசிஸ் எந்த விதத்திலையும் கிடையாது, ஓகேவா? எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன கொடுக்குறோம், ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு கிவ் யூபிடிஎஸ், சரியா? அடுத்து என்னப்பா ஐபிடிஎஸ், அது என்ன ஐபிடிஎஸ்? இன்டிகிரேட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஒரே வார்த்தை, ஓகே? ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோமா. அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் வந்து புலம்பெயர்ந்து எங்கே போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன், உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா போயிட்டேன். அப்போ என்னுடைய ரேஷன் கார்டை வச்சு நான் மகாராஷ்டிராவில் வாங்க முடியுமானா? வாங்க முடியாது. அதுக்காக தான் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிடிஎஸ், தெரிஞ்சுக்கோங்க, கேட்பாங்க. இன்டிகிரேட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபிடிஎஸ், டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது ஃபர்ஸ்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா எல்லாருக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல, ஒரு பர்டிகுலர் சொசைட்டி ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த டிபிடிஎஸ், டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு, சரியா? ஸோ இது படிக்கிறப்போ இதை பற்றியும் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி டு கிராக் தி எக்ஸாமினேஷன்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுக்கிறோம், இந்த கொஸ்டின் எடுக்கிறோம்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடான என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் படிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதாங்க ஓகே மெயின், ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஓகே, மேத்ஸ் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்க, ஐஎம்எஃப்லேருந்து, ஐஎம்எஃப், டபிள்யூடிஓ, ஐஎஃப்சி, ஐடிஏ, அதுலேருந்து ஐஎஃப்சி, ஐடிஏ, இது ஃபஸ்ட்டு இது ரெண்டு இருக்கட்டும், WB, WTO, அப்புறம் வந்து IMF, இது மூணுத்து பற்றி ஃபஸ்ட்டு மேஜராக நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? இந்த WBயும் IMF என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டன் வுட் இரட்டையர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யார் பார்த்தீங்கன்னா, இந்த உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தமிழில், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எந்த பேர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் பிரிட்டன் வுட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? யூஎஸ்ஏல இது வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருப்பாங்க. எதை எது பார்த்தீங்கன்னா, WBயும் IMFம். அப்போ WTO வராது, என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வரும். அது இன்னொரு பேரில் வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் தி டேரிஃப் அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து 1995 என்னவா மாறும், ஓகே, WTOவா மாறும், ஓகே? இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் இதெல்லாம் ஹிண்ட் கொடுக்குற, ஓகே? இதுதான் கேட்பாங்க, ஓகே, WTO எப்போ மாறிச்சு, 1995 மாறிச்சு, ஓகேவா? ஸோ இது இந்த மூணுத்து விஷயம் தான் பார்க்கணும். அது என்ன ஐஎஃப்சி ஐடிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஓகே? அந்த வேர்ல்டு பேங்க் குரூப்ஸுக்குள்ள தான் ஒரு 5 விஷயம் இருக்கும், ஓகேவா? ஐபிஆர்டின்னு ஒன்று இருக்கும், ஓகே, நான் சொல்கிறேன், ஓகே, ஐபிஆர்டி, ஐஎஃப்சி, ஐடிஏ, மிகா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் ஆன் ட்ரேட் அண்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள், ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதை பார்த்துருப்போம், ஓகே, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும், ஓகே, 6-9, 10-12 இதில் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம பிபிடி தான் அது, நம்ம நடத்தணும் இல்லையா, அந்த பிபிடியில் இருந்து நான் காட்ட போகிறேன் இப்போ, ஓகேவா? நம்ம இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் ஒரு இமேஜ் எடுத்திருப்பேன், நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்திருப்பேன், அது இருக்குது பார்த்தீங்களா, உலக வங்கி குழுமங்கள், ஓகே, இதிலிருந்து அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஓகேவா? பாருங்கள், ஐபிஆர்டி மறு கட்டமைப்பு, வேர்ல்டு பேங்க் இன்னொரு பேரே என்னது பார்த்தீங்கன்னா, மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக கேட்பாங்க, வேர்ல்டு பேங்க் இன்னொரு பேர் என்ன, ஐபிஆர்டி, ஓகேவா? இது இவங்களோட என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்னால பாதிக்கப்பட்ட கண்ட்ரிகளை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 1945 கொண்டு வந்திருப்பாங்க, ஓகே, வார்னால பாதிக்கப்பட்ட கண்ட்ரியை டெவலப் பண்ண வைக்கணும், மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டதை எது பார்த்தீங்கன்னா, இந்த
மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, உலக வங்கின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது என்ன, பன்னாட்டு மேம்பாட்டு வங்கி, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், அதாவது அசோசியேஷனா ஓகே. இவங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா, புவர் கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கண்ட்ரிஸை வந்து லோன் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப கன்செஷன் ரேட்டில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லோன் கொடுப்பாங்க அந்த கண்ட்ரிஸ்க்கு. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஐடிஏ, பன்னாட்டு மேம்பாட்டு வங்கி. அது என்ன, ஐஎஃப்சி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு சம்மந்தமான லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது தான் இந்த ஐஎஃப்சி. அப்புறம் வந்து மிகா, பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. இதுதான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த மிகா. அப்புறம் இது பாருங்க, ICSID, லாஸ்டாக சொல்லியிருப்பில், முதலீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பன்னாட்டு மையம் சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வருது, மற்ற நாடுகளுடைய பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து சமரச பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் இது, இந்த அமைப்பு சரியா. இதில் வந்து இந்தியா வந்து மெம்பராக இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கில், ஐடிஏல, ஐஎஃப்சியில், மிக இந்த ஃபஸ்ட்டு நாலு தான் இந்தியா மெம்பரு, இதில் மெம்பர் கிடையாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ என்ன இதோடைய பர்பஸ்க்கு என்னென்னு சொல்லிட்டேன், இப்போ அந்த கொஸ்டினை போய் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. ஓகே, ஐஎம்எஃப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டியூஷனாக, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வித் லோ இன்ட்ரெஸ்ட்டாக, செப்பரேட் லீகல் என்டிட்டியாக, ரிசால்விங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸாக. ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், ரிசால்விங் ட்ரேட் டிஸ்பியூட், ட்ரேடு சம்மந்தப்பட்டனா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வருவா அப்படின்னா, டபிள்யூடிஓ தான் வரும் சரிங்களா. யார் வருவா, டபிள்யூடிஓ வருவாங்க ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஐஎஃப்சி, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஃப்சி யாருக்காக வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் சம்மந்தப்பட்டது, அதாவது செப்பரேட் லீகல் என்டிட்டியில் வருவாங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து ஐடிஏ, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்னா, புவர் கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க சொன்னால் எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்பாங்க ஓகேவா. ஐஎம்எஃப் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது லாங் டேர்மாக கொடுக்கறது வந்து வேர்ல்டு பேங்க்கு ஓகேவா, ஷார்ட் டேர்மாக கொடுக்கறது வந்து ஐஎம்எஃப். ஸோ இதுதான் ஆன்சர், நீங்கள் பார்த்துக்கோங்க, மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. பார்த்துக்கோங்க, WTO என்ன சொல்றாங்க, ஏ இது ஏவா, ஏ பி சி டி, அத்தனை நாள் இருக்கா, ஏ பி ஏ பி சி டி ஓகேவா. ஏக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 4 3 2 1 வரும் சரியா, பார்த்துக்கோங்க ஓகேவா. கொஞ்சம் ஃபர்ஸ்டாக போகலாம், ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தோறுது ஓகேவா. பாருங்க, HRIDA, அதாவது ஹெரிடே ரிலேட்டட் டு வாட் ஓகேவா, அதாவது ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்ப்போம், ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அகுமெண்டேஷன் யோஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்டு அகுமெண்டேஷன் யோஜனா, தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள் இருக்கக்கூடிய சிட்டிஸ் ஓகேவா, குரூரில் இருக்கக்கூடியது சிட்டிஸ் ஓகேவா, சிட்டிஸுடைய ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாஸை வந்து டெவலப் பண்ணணும், மேம்படுத்தணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஹெரிடே ஓகேவா. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அர்பன் டெவலப்மெண்ட் ஓகே, ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் தி அகுமெண்டேஷன் யோஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த இயர் தெரியல பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ இன்னொன்று இருக்குமே ஓகேவா, அம்ருத்னு ஒன்று இருக்கும், அம்ருத் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் ஒன்று இருக்கும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் ஓகேவா. ஹெரிடேனா என்னன்னு தெரிஞ்சு, H ஃபார் ஹெரிடேஜ், பாரம்பரிய சின்னங்கள் இருக்கக்கூடிய இடங்களை டெவலப் பண்ணுறது தான் ஹெரிடேன்னு கொண்டு வராங்க ஓகேவா. அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, அட்டல் மிஷன் ரெஜுவினேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகே, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அம்ருத் அப்படியே ஷார்ட் ஃபார்ம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியமில் எப்படி படிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, அம்ருத் அப்படின்றதே படித்தாலே உங்களுக்கு போதும் ஓகே, ஃபுல் ஃபார்ம் தேவையில்லை நமக்கு சரியா. அம்ருத் திட்டம் அப்படி சொன்னாலே போதும் ஓகேவா, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா, இது மூணுமே பாருங்கள், இதுவும் ஓகேவா, இதுவும் எல்லாம் எது சம்மந்தப்பட்டதுன்னா அர்பன் டெவலப்மெண்ட் தான், ஆனால் மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா. அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் ஸ்மார்ட் சிட்டி மிஷினுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்குது. ஸ்மார்ட் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணணும். பேசிக் ஃபெசிலிட்டிஸ்ல என்னென்ன இருக்கும், அதாவது அந்த இடத்துல வந்து சரியான ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கா ஓகே, அங்கே அந்த இடத்துல வந்து சீவேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதாவது அந்த ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து அவங்க வேஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, அதுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா, அதுக்காக அதை டெவலப் பண்ணணும் கொண்டு வரப்பட்டதான் இந்த அம்ருத் ஓகேவா. ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் வந்து
கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில், ஓகேவா, மக்களை வந்து அர்பனில் வாழக்கூடிய மக்களை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும். டெக்னாலஜிஸ் இன்டர்வென்ஷன், டெக்னாலஜிஸ், ஓகேவா, இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ன்றதை நான் வச்சுக்கோம், ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது, ஓகே, கொஞ்சம் அடுத்த லெவல், அந்த லெவலுக்குள்ள போனால் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போகணும் அவங்கள, ஓகேவா. டிஜிட்டலி லிட்ரேட்னு சொல்லுவாங்க, டிஜிட்டலி லிட்ரேட் பீப்புள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க. அந்தமாரி விஷயங்கள்லாம் கொண்டு வரது தான் எது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன், ஓகேவா. மேக்ஸிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது தான். அது எது இன்வால்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ அம்ருத் வேறு, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் வேறு. அம்ருத்துக்கு எத்தனை சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 500 சிட்டிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இதில் வந்து 100 சிட்டிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அம்ருத் வேறு, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் வேறு, ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் வேறு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் ஏதோ ஒன்று வருங்க, ஜவஹர்லால் நேஷ்னல் ரூரல் ஏதோ ஒன்று வரும், ஜவஹர்லால் நேரு ரூரல் அர்பன் மிஷன் அப்படின்ட்டு வரும், ஓகேவா. அது தெரியும் நினைக்கிறேன், ஓகே, 2008 வரைக்கும் நினைக்கிறேன், ஓகேவா. இது ரெண்டுத்துக்குமே முன்னோடி வந்து இதுதான், ஓகே. இதுதான் வந்து என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா அம்ருதா மாறும், ஸ்மார்ட் சிட்டி மிஷனாக மாறும். இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் இதோ வரங்க, ஃபுல் ஃபார்ம் தெரியல, பார்த்து வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டார்ட் ஆகும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது, ஓகே, அது பேர் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ 4 ஸ்கீம்ஸை பார்த்துருக்கோம், 1, 2, 3, 4. இது கரண்டில் இது இருக்கிறது, இது 3 தான் இருக்குது, சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கேபிட்டலிசம், ஓகேவா. கேபிட்டலிசம்னா நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஓகேவா. அதில் வந்து சோஷியலிசம்னா என்ன, சமத்துவ பொருளாதாரம்னா என்ன, மூலதன பொருளாதாரம்னா என்ன, கலப்பு பொருளாதாரம்னா என்ன, நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஓகேங்களா. அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஓகேவா. கேபிட்டலிசம் முதலாளித்துவம்னா என்ன, ஓகே அப்படின்ட்டு கேட்குறான். முதலாளித்துவம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்காது. கவர்மெண்ட்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் நமக்கு தெரியும், பாட்டியில் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட்னா நீங்கள் மாநிலம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, ஸ்டேட் இஸ் எ கவர்மெண்ட், ஓகேவா. பாருங்கள், யூஸ் ஆஃப் மார்க்கெட், சந்தையின் பயன்பாடு, மூலதனத்தின் அரசாங்க உடைமை, மூலதன பொருட்களின் தனியார் உடைமை, வீடுகள் மற்றும் கார்களின் தனியார் உரிமையா, ஓகேவா. பார்த்துக்கோங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க பாருங்கள், ப்ரைவேட் கவர்மெண்ட்டே வரக்கூடாதுங்க, ஓகேவா. ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ், ஓகேவா, அதுதான் மெயின், ஓகே. ஹோம் அதாதுங்க, இங்கே ப்ரைவேட் ஓனர்ஷிப் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா. மூலதன பொருட்கள் தனியார் உடைமையோடு இருக்கு, பார்த்தா என்னது பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேபிட்டலிசம் யூஎஸ்ஏ, ஓகே, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித். இதெல்லாம் நம்ம பழசு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், சரிங்களா. ஸோ அந்த கேபிட்டலிசம்க்கும் சோஷியலிசம்க்கும் மிக்சடிசம், ஓகே, மிக்சடிசம்னா ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது, மிக்சடு எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேவா. மூலதன பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம் என்னென்ன, இதுதான் சமத்துவ பொருளாதாரம், கவர்மெண்ட் ஓனர்ஷிப் வச்சிருக்கு தான் என்னது, சோஷியலிஸ்ட் எக்கனாமி. இது நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், இது வந்து கேட்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு ரீசெண்டாக வந்து, என்ன சொல்கிறது, ரொம்ப ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்ல தான் எக்கனாமிக்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிக்குது, சரியா. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேசிக், ஓகேவா. அடுத்து பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரம்னு என்ன இருக்கும், ப்ரைவேட்டாக இருக்கும், பப்ளிக்காக இருக்கும், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனியார் துறையுடன் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுகிறது தான் மெயின், ஓகேவா. மற்றதெல்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கானா, ஒரு ஆன்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த 100% தோணுச்சுன்னா மற்ற ஆப்ஷன் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்தமாரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்குறப்போ, சரிங்களா. பார்த்துக்கோங்க, தர் இஸ் எ கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அலாங் வித் தி ப்ரைவேட், இதான் அதோட டெஃபினேஷனே இதுதான், ஓகேவா. அதான் வந்து கலப்பு பொருளாதாரம், சரியா. அடுத்து போயிடலாம் பாருங்க, வாட் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், ஓகேவா. சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பேர் என்ன, ஓகேவா. அதாவது இது எந்த டாபிக்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ல இருந்து பாக்குறோம், ஓகே, ஐஇஓ, ஓகே. எதுல இருந்து பார்த்தோம், எது சம்மந்தப்பட்டதுன்னா இந்த அந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, டபிள்யூபி, ஐஎம்எஃப், டபிள்யூடிஓ, இது மூணு பற்றி பார்த்துக்கணும், இது பார்க்குறீங்க அப்படின்னா. அப்போ இதில் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எதோட சம்மந்தம் உடையது பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் உடைய சம்மந்தம் உடையது, ஓகேவா. எதுக்காக இந்த ஸ்பெஷல், ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா. ஐஎம்எஃப் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய வர்த்தகம் வந்து எந்த கரன்சியை வச்சு நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர், ஓகேவா. அது ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணனாலும், எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் இம்போர்ட்டாக இருந்தாலும் எதை வச்சு நடக்குது பார்த்தீங்கன்னா டாலரை வச்சு தான் நடக்குது, ஓகேவா. ஸோ அந்த டாலருடைய எல்லாருமே வந்து ஒரே ஒரு கரன்சியான டாலர் வச்சு மட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்க, ஐஎம்எஃப் கொண்டு வராங்க. என்ன பேரில் கொண்டு வராங்கன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், ஓகே, சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்றது ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்கிறவங்க எல்லாருமே இது என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் வந்து எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸை வச்சிருக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு நீங்கள் வர்த்தகம் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இந்தியான்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்து
வர்த்தகம் பண்ணுறதுக்கு டாலர் இல்லை. ஆனால் நான் என்கிட்ட ஐஎம்எஃப் உறுப்பினராக இருக்கிறதுனால என்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய அண்டை நாடுகள் யாரும் ஐஎம்எஃப் மெம்பராக இருப்பாங்க அவங்களும் வந்து என்ன வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேபி டாலர் வச்சிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த எஸ்டிஆரை நான் கொடுத்து நான் டாலரை வாங்குவேன். டாலரை வாங்கி என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் செய்வேன். இப்போ நான் எஸ்டிஆர் அந்த நாட்டுக்கு நான் கொடுக்குறேன் இல்லையா, அந்த நாட்டுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வட்டியை தரணும். புரியுதுங்களா, அதுக்கான வட்டியை தரணும். இப்போ நான் எஸ்டிஆர் வந்து நான் கொடுத்துட்டேன், அவங்க டாலர் கொடுத்துருக்காங்க, அதனால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வட்டியை நான் வந்து அந்த நாடுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதுக்காக எஸ்டிஆர் என்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஓகே, யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்டிஆருக்கு இன்னொரு பேர் வேணா தால் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, பேப்பர் கோல்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க, இந்த பேர் என்ன, தால் தங்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சிலபஸில் இருக்குது, அதுலேருந்து தான் இந்த க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த வகை வேலையின்மை இந்தியா வேளாண்மையில் பரவலாக உள்ளது? ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நான் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் நடத்தியிருப்பேன். ஓகேங்களா, அதில் வந்து அக்ரிகல்ச்சரில் மட்டும் இருக்கக்கூடிய ரெண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நடத்தியிருப்பேன். ஓகேங்களா, ரெண்டு, அது ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் தென் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, பருவகால வேலையின்மை. ஒரு சில கிராப்ஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ்னு படிப்போம் இல்லையா ஜாகிரஃபியில், காரிஃப் கிராப்ஸ், ராபி கிராப்ஸ், ஜயிட் கிராப்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக விளைவிக்கிறேன் அப்படின்னா ஜயிட் கிராப்ஸ்னு இருக்கும், அது வந்து பர்டிகுலர் மந்தில் மட்டும்தான் அதை விளைவிக்க முடியும். அப்போ அந்த ஜயிட் கிராப்ஸ் அவன் விளைவிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதத்துக்கு மட்டும் எனக்கு வருமானம் இருக்கும், வேலை இருக்கும். ஆனால் மற்ற மாதம் என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது. அப்போ அந்த சீசனுக்கு மட்டும் எனக்கு வேலை இருக்கும், மற்ற சீசனுக்கு என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா விவசாயம் எனக்கு வேலை இருக்காது. அப்போ அது என்ன வேலைவாய்ப்பின்மை பார்த்தீங்கன்னா பருவகால சார்ந்த வேலைவாய்ப்பின்மை. நான் ஒன்று ஒன்று நடத்திட்டு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் மாறுது, அதனால வேலைவாய்ப்பின்மை உருவாகுது அப்படின்னா அதான் என்னது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வராங்க, அந்த பாலிசினால பெரிய மாற்றம் ஏற்படுது, அதனால நிறைய பேருக்கு வேலை போகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேமராஸ்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த சைபர் ஷாட் கேமரா அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபோன்ஸ் வந்ததால் கேமரா ஃபோன்ஸ் நம்ம நிறைய கேமரா வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணுறதில்ல செப்பரேட்டாக. அப்போ அந்த கேமரா உற்பத்தி செய்யறது பாதிக்கப்படுது, அந்த கேமராக்காக வேலை செஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை இல்லாமல் போகிறாங்க, அதுவும் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும். பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ போய் பார்த்துருங்க. சரியா, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பாத்துருங்க. ஓகேவா, சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வர்த்தக சுயேட்சின்னு ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன், பூமு, ரெசஸ், டிப்ரெஷன், ஏற்றம், தாழ்வு. ஓகேவா, சொல்லியிருப்பேன், அதான் வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த கான்செப்ட் புரியணும்னா வீடியோ பாத்துருங்க போய், நம்ம டைம் இல்லை. அதுல நடக்கக்கூடியதுதான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா டெக்னிக்கல் மீன்ஸ் டெக்னாலஜி, தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால என்ன நடக்குது, பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளாக அந்த ஏஐ டெக்னாலஜி செஞ்சுட்டு போயிடுது. சரிங்களா, அப்போ வந்து டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால வேலைவாய்ப்பின்மை உருவாகுது அப்படின்னா அது என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்னா டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, நிறைய இருக்குது, டைம் இல்லை, நம்ம பார்ப்போம். இன்னொரு டிஸ்கைஸ்டு ஒரு டாபிக், அதுவும் ஒரு முக்கியமான அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்டாங்க அதை பற்றி. ஓகேவா, அப்புறம் பாருங்க, பாவர்ட்டிலேருந்து கேட்டுருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டி பார்த்தோம், இப்போ பாவர்ட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏழ்மை என்பது என்ன, சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஓகே, ஏழ்மைனா என்ன, லேக் ஆஃப் அடிக்கேட் சேவிங், போதுமான சேமிப்பு இல்லை, போதுமான கல்வி இல்லை, போதுமான உடல் நலமின்மை இல்லை, போதும் எதுவுமே இல்லைனாலும் பாவர்ட்டி தான். ஆனால் முக்கியமாக இது இல்லைனா தான், இது இல்லைனா தான் இது எதுவுமே இருக்காது. கரெக்டாக, ஓகேவா, ஸோ இன்கம் இல்லைனா என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா, கல்வி, சிறந்த கல்வியை கொடுக்க முடியாது, சேவிங்ஸை கொடுக்க முடியாது, ஹெல்த்தை கொடுக்க முடியாது. அப்போ பேசிக்காக வந்து என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட்டு அவனுக்கு பேசிக்காக அவனுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கொடுக்கணும். ஓகே, யாருக்கு கொடுக்கணும், பீப்புள்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, அது இருந்தால் தான் அவன் பாவர்ட்டிலேருந்து வெளியே வர முடியும். அப்போ பாவர்ட்டி வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அடிக்வேட் இன்கம். ஓகேவா, லேக் ஆஃப் போதுமான வருமானம் இல்லாமையால் அவன் என்ன உருவாகிறான், பாவர்ட்டியில் வந்து விழுறான். பாவர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டினா என்ன, அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு நடத்திருப்பேன். பாவர்ட்டி கமிட்டிஸ், ஓகேவா, பாவர்ட்டி இந்த அல்கா கமிட்டி, லக்தவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, இவங்களாம் என்னென்ன பரிந்துரைச்சாங்க, இதெல்லாம் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் நடத்துகிறப்ப நான் கிளியராக நடத்திருப்பேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். கிரீன் ரெவல்யூஷன் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஓகேவா, கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. ஓகேவா, ஸோ எதில் வந்து நமக்கு தெரியும் கிரீன் ரெவல்யூஷன் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டு, அதுக்கப்புறமா தான் ரைஸ். ஓகேவா, அப்போ இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் அந்தி வீட். ஓகேவா,
இப்போ க்ரீன் ரெவல்யூஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்னா என்ன, அக்ரிகல்ச்சர்னா நம்ம வந்து விவசாயம் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் கிடையாது, ஃபிஷரி செக்டர் கூட ப்ரைமரி செக்டரில், அதாவது ப்ரைமரி செக்டரில் வரும், அக்ரிகல்ச்சரும் ப்ரைமரி செக்டரில் வரும். அந்த அக்ரிகல்ச்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆயில் சீட்ஸு ஓகேங்களா, ஹார்டிகல்ச்சரு, ஒலரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து இதில் வரும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் தான் வரும் ஓகேவா. ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் ஃபிஷரிஸ் அதெல்லாம் வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறோம். ஏன்னா இந்த ரீசெண்டாக பட்ஜெட் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃபுல் டைம் பட்ஜெட் போட்டாங்களே பார்த்தீங்களா, அந்த பட்ஜெட்டில் ஃபிஷரி செக்டர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே. அந்த பட்ஜெட்டை நல்லா பார்த்துட்டு போயிடுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா. டைம் தான் நான் சொல்கிறேன் ஓகே, ஒரு பேசிக் ஒரு ஓவர்வியூ நான் சொல்கிறேன் பட்ஜெட்டில் சரியா. கிரீன் ரெவல்யூஷன் முக்கியமாக எதுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் தி வீட்டுக்கு கொடுத்தாங்க சரியா. ஃபேஸஸ் அந்த கிரீன் ரெவல்யூஷன் ஃபேஸஸ் முதல் முதல் எந்த மாநிலங்களில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகே, ஹரியானா, பஞ்சாப், அதாவது வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு வருவாங்க. தேர்ட் ஃபேஸில் தான் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு போவாங்க. கிரீன் ரெவல்யூஷனில் ஃபேஸஸை தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க, அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டீட்டெயில்டு வீடியோ அக்ரிகல்ச்சர் வீடியோவில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், ஜிடிபினா நேஷனல் இன்கம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஜிடிபி மற்றும் என்டிபி இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஜிடிபி அண்ட் என்டிபி. ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, தெரிஞ்சிச்சுனா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே. ஜிடிபினா என்ன, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வித்தின் தி டொமஸ்டிக் டெரிட்டரி டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் April 1 to March 31 ஓகேவா. ஸோ இந்த ஆண்டுக்குள்ள ஃபினான்ஷியல் இயர் January 1 to December 31 கிடையாது, April 1 to March 31 நம்ம வந்து என்னென்ன உற்பத்தி செய்கிறோம் ஓகே, அதுதான் வந்து ஜிடிபிக்குள்ளே வரும் ஓகேவா. என்டிபி அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட்டுனா என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி வரக்கூடியது, நிகர அப்படின்னு சொல்லுவோம். நெட்டுனா தமிழில் நிகர அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த நிகர எதை மைனஸ் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா, தேய்மானத்தை மைனஸ் பண்ணி வருது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயம் வந்து இப்போ ஜிடிபிலேருந்து நீங்கள் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபி கிடைக்கும் ஓகேவா. அப்போ என்ன கேட்குறாங்க, இதுக்கு ஜிடிபிக்கும் என்டிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானம் ஓகேவா. ஸோ அதனால நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் நாலு காரணிகள், நாலு விஷயம் இருக்கும், ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி ஓகேவா, என்என்பி. ஸோ இந்த நாலு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன்னா என்ன ஓகேவா, நிறைய நடத்திருப்பாங்க நேஷனல் இன்கம், இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கு கேட்பாங்க, பார்த்து வச்சுட்டு போயிடுங்க சரியா. பேசிக் தான் ஓகே. இப்போ ரீசெண்டாக வேணால் ரீசெண்ட் எக்ஸாம்ஸ் கேட்கலாமல் போடலாம் கூட, கண்டிப்பாக கேட்கறதுக்கான ஏரியா இது ஓகே. அதெல்லாம் கேட்கறதுக்காக பார்க்காத தான் போயிட போகிறீங்க சரியா. அடுத்து பாருங்கள், அறிக்கை ஒன்று, எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, ரெப்போ ரேட்டில் ஓகே. இது மணி அண்ட் பேங்கிங்லேருந்து கேட்டாலும் வச்சுக்கலாம். அந்த ரெப்போ ரேட்னா மானிட்டரி பாலிசி ஓகே, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். பணவியல் கொள்கை, சாரி பணவியல் கொள்கை இது, இது நிதியியல் கொள்கை, இது தமிழில் இது பணவியல் கொள்கை, இது நிதியியல் கொள்கை. மானிட்டரி பாலிசி வந்து பணவியல் கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி வந்து நிதியியல் கொள்கை. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நான் அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தைகள் ஓகேவா. மானிட்டரி பாலிசி படி தெரிஞ்சுக்கணும், ஃபிஸ்கல் பாலிசின்னு தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரீசெண்டாக குரூப் ஒன்ல இது கேட்டாங்க, நான் சொல்கிறேன் இதுலேருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ மானிட்டரி பாலிசி பற்றி, மானிட்டரி பாலிசி யாருடைய டூல், ஆர்பிஐ டூல், ஃபிஸ்கல் பாலிசி யாருடைய டூல், கவர்மெண்ட்டுடைய டூல். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. மானிட்டரி பாலிசியில் அப்ஜெக்டிவ் என்ன, அது என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ, அதை வச்சு இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்ஃப்ளேஷன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. ஏன்னா மானிட்டரி பாலிசி புரிஞ்சாதான் அவங்க எப்படி வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சாதான் இன்ஃப்ளேஷன் டாபிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா. அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி யாருடையதுன்னா கவர்மெண்ட்டுடையது, நான் சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட்டில் அது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசிக் எக்கனாமிக்கோட கோர் பார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட்டு தாங்க இந்த ரெண்டு பாலிசியும் ஓகே. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக்கோட பேசிக் கான்செப்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரியா. அதாவது நேஷனல் இன்கம் ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்கிறீங்களே, அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி தான். ஏன்னா மானிட்டரி பாலிசியில் ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த RRன்னு சொல்லுவாங்க, ரெப்போ ரேட். க்வெஸ்சன் பார்க்கலாமா, வணிக வங்கிக்கு குறுகிய கால கடன் வழங்குவதற்கு மத்திய வங்கியால் வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் ரிசர்வ் ரெப்போ எனப்படும், சாரி ரிவர்ஸா ஓகே, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எனப்படும் ஓகேவா. அப்புறம் வந்து அறிக்கை ரெண்டு ஓகே, வணிக வங்கியிலிருந்து வாங்கப்பட்ட கடன்களுக்கு மத்திய வங்கி செலுத்த தயாராக இருக்கும் வட்டி விகிதம் ரெப்போ விகிதம் எனப்படும். மாற்றி இருக்கிற மாரி இருக்கு பார்க்கலாமா. த இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ்டு பை த சென்ட்ரல் பேங்க் ஓகேவா, ஃபார் ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு தி கமர்ஷியல் பேங்க் இட்ஸ் கால் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அப்படியே மாற்றி தாங்க இருக்கு ஓகேங்களா. பாருங்களேன் பேங்க் வச்சுக்கோங்க ஓகேவா, இந்த இடத்துல ஆர்பிஐ வச்சுக்கோங்க ஓகேவா.
ஆர்பிஐ வந்து லெண்டு பண்ணுது. ஆர்பிஐ வந்து என்ன தருது, கடன் கொடுக்குது. அதுக்கு கொடுக்கக்கூடிய பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டு வட்டி தான் என்ன ரேட்டு, ரெப்போ ரேட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ்டு பை த சென்ட்ரல் பேங்க் ஃபார் ப்ரொவைடிங் ஷார்ட் டேர்ம் லோன் டு கமர்ஷியல் பேங்க் இஸ் கால்டு நாட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். வெறும் ரெப்போ ரேட்டு தான். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ்னால் அது அப்படியே ரிவர்ஸ். என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து ஆர்பிஐக்கு லெண்ட் பண்ணும், அதுக்கான வட்டி வந்து யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தரும். சாரி, அதை யார் தருவா பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தரும். அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, அப்போ இதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அப்போ போத் ஆர் இன்கரெக்ட். ஓகே, என்ன பார்த்தா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது, ரெப்போ ரேட் வந்து இது. சரி, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேணும்னா ரெப்போ ரேட்டோட சதவீதத்தை பார்த்துட்டு போங்க. ஓகே, இப்போ எவ்வளோ கரண்ட்டாக இருக்குன்னா 6.50 வச்சுருக்காங்க. ஓகேவா? ரெப்போ ரேட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும் பையன், 0.25 இல்லை 0.5 வந்து கம்மியாக இருக்கும். பேசிக்காக வந்து இப்போ அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஆனால் இந்த கான்செப்ட் வந்து நான் வச்சுக்கோ. ரெப்போ ரேட் வந்து எப்போதும் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ரீசெண்டாக வந்து கடந்த ஒரு 6 வந்து சேஞ்ச் பண்ணல ஆர்பிஐ. ஓகேவா? 6.50 தான் வச்சுருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் தி எய்ம் ஆஃப் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ். நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து டாபிக் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம சிலபஸ்லேருந்து தான், சிலபஸை தாண்டி போக மாட்டாங்க. சிலபஸ் வந்து சிம்பிளாக கேட்குறாங்க, ஐயோ குரூப் 1 பெருசாக இருக்கும், குரூப் 2 அதோட ஈஸியாக இருக்கும், குரூப் 4 அதோட ஈஸியாக இருக்கும், அப்படிலாம் கிடையாதுப்பா. ஓகே, நீங்கள் எக்கனாமிக்ஸ்னால் ஒரு கான்செப்ட்ஷுவலாக ஒரு டாப்பிக் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குரூப் 1 சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 சரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் குரூப் 4 தான் மிஷன் இம்பாசிபிளாக நான் நடத்திருப்பேன், ஆனால் அந்த குரூப் 1 யூஸ் ஆச்சு, குரூப் 2 கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் குரூப் 1 இப்படிலாம் இப்படி படித்தா தான் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக படிச்சா குரூப் 4 கிளியர் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. குரூப் 4 இருக்கிற கொஸ்டின் வந்து குரூப் 1 வரும், குரூப் 1 இருக்கிற கொஸ்டின் வந்து குரூப் 4 வரும். ஸோ அப்படி தான் கேட்பாங்க தவிர, நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அது போதும், 3 எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கலாம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டையும். சரியா? என்ன சொல்கிறாங்க, லேண்ட் ரிஃபார்ம் சம்மந்தப்பட்டது எது இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்போ பண்ணுவாங்க, எந்த சிஸ்டத்துக்கு அப்புறம் பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தோம் ஞாபகம் இருக்கா? ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமில் வந்து நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம். அது சுரண்டல், அது எந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட்னால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அந்த 3 சிஸ்டம்னால ஃபார்மர்ஸ் வந்து நிறைய வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் ஆக்டிவிட்டியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க லேண்ட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமும் நான் சொல்லியிருப்பேன். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நீட் யூ ஆக்ட் ஃபார்ம்டு த்ரூ தி பிரசிடென்ஷியல் ஆர்டர் அலோகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ரூல்ஸ் பை தி நீட் யூ ஆக்ட் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? குடியரசுத் தலைவரின் அவசர ஆணை. ஓகே, இதில் இது தமிழில் படிங்க. ஓகேவா? நீதியாக கீழ்கண்டவற்றுள் எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? குடியரசுத் தலைவரின் அவசர ஆணை. ஓகேவா? குடியரசுத் தலைவரின் சுற்றறிக்கை,
அமைச்சரவை தீர்மானம், அப்புறம் வந்து மேற்கண்ட ஏதுவும் எதுவும் இல்லை. ஓகேவா, கொஞ்சம் நல்லா ஒரு பாலிட்டி கொஞ்சம் போவோம் சரிங்களா. கான்ஸ்டியூஷனல் பாடின்னு ஒன்று இருக்கும், நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாக்யூட்டரி பாடிஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு அரசியல் அமைப்பிலே விஷயம் இருக்குது, அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு என்னது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் 148 காம்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சிஏஜின்னு சொல்லுவாங்க. அது என்ன பாடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஒரு சட்டம் மூலியமாக அதை ஏற்றுறாங்க அப்படின்னா அது என்ன பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா ஸ்டாக்யூட்டரி பாடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு செபி ஆக்ட் எப்போ வந்திருக்கும், 1993 வந்திருக்கும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1992 வந்திருக்கும், 1993 நினைக்கிறது சரியா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து என்னதான் ஒரு ஆக்ட் பாஸ் சட்டத்தை ஏற்றி, பார்லிமெண்ட்ல சட்டத்தை ஏற்றி ஒரு பாடியை கொண்டு வராங்கன்னா அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்பு ஸ்டாக்யூட்டரி பாடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானம் கேபினட் ரெசல்யூஷன், நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் ஸ்டாக்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எது பார்த்தீங்கன்னா நீட்டி ஆயாக்க சொல்லுவாங்க. ஆக்டும் கிடையாது இதுக்கு, என்ன சொல்ற ஆர்டிகலும் கிடையாது இதுக்கு. அதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேபினட் ரெசல்யூஷன், ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலிமா கொண்டு வராங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்டி ஆக் பிளானிங் கமிஷன் என்ன பாடி பார்த்தீங்கன்னா கேபினட் ரெசல்யூஷன். அது வந்து நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் ஸ்டாக்யூட்டரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரியா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேவா, பை ஹூம் ஆர் காயின்ஸ் இஷ்யூட் இன் இந்தியா. ஓகேவா, காயின்ஸ்னாலே ஃபஸ்ட்டு யார் ஞாபகம் வரணும்னா கவர்மெண்ட் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன இஷ்யூ பண்ணுறாங்கன்னா காயின்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா, அது யார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்னா ஆர்பிஐ கிடையாது. ஓகேவா, அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது, ஸ்டேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, யார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு படிப்போமா, அதுதான் வந்து 1 ரூபி காயின், 1 ரூபி காயின், 1 ரூபி நோட்டு எல்லாமே யார் இஷ்யூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆல்சோ கால்டஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, மத்திய நிதித்துறை தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. என்னதான் இஷ்யூ பண்ணாலும் ஃபைனலாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே மக்கள் அடையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் பை தி ஆர்பிஐ பட் இஷ்யூடு பை தி ஓகே சோல் அத்தாரிட்டி யாருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அதாவது கவர்மெண்ட். ஓகே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். காயின்ஸ் ஆர் மின்டட் கரன்சி ஆர் பிரிண்டட் அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, முன்னணி வங்கி திட்டங்கள் இங்கிலீஷில் தமிழில் பார்த்துடலாம். ஓகேவா, லீட் பேங்க் திட்டம் அதாவது தமிழில் வந்து முன்னணி வங்கி திட்டம் அப்படி தான் சொல்லணும், பட் மேபி வந்து லீட் பேங்க்குன்னே வந்து எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருவாங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் நான் மனப்பாடம் அடிச்சிருங்க, ஒரு வழி கிடையாது சரியா. லீட் பேங்க்கை வந்து முன்னணி வங்கி திட்டம் கொடுக்கலாம், பட் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ வட்டின்னு கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்களா. ரெப்போ ரேட்டு தான் இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க, ரெப்போ ரேட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ரெப்போ ரேட்டுக்கு வந்து தமிழில் கிடையாது மீனிங். ஓகேவா, லீட் பேங்க் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் என்ன, எந்த டாபிக்ல இருந்து இதை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. லீட் பேங்க் ஸ்கீம்ன்றது மணி அண்ட் பேங்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடத்திருப்பேன். அந்த மணி அண்ட் பேங்கிங்ல ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்பிஐன்ற கான்செப்ட் நடத்திருப்பேன். அதுல வந்து மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ல டெவலப்மெண்ட் ரோல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த கான்செப்ட்ல தான் எது கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லீட் பேங்க் ஸ்கீம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த லீட் பேங்க் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நிறைய பேங்க்ஸ் இருக்கும், ஆர்ஆர்பி இருக்கும், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும், நிறைய பேங்க்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த பேங்க்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அதாவது கரெக்டாக தான் செயல்படுறாங்க, அவங்களுடைய அப்ஜெக்டிவை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேங்கே வந்து என்னவா மாற்றுவாங்க ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா லீட் பேங்க்ஸ் லீட் பேங்காக மாற்றுவாங்க. ஓகே, அதுதான் வந்து முன்னணி வங்கிகள் திட்டம். யாருடைய ரோல் பார்த்தீங்கன்னா அது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ரோல் இது. ஓகே, அதுதான் என்ன பேங்க் பார்த்தீங்கன்னா லீட் பேங்க் ஸ்கீம். அப்போ அவங்களோட எய்ம் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க, த பிக் பேங்க் ஷுட் ட்ரை டு ஓப்பன் ஆஃபீஸ் இன் தி ஈச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லைங்க. ஓகே, அந்த எய்ம் கிடையாது. தேர் ஷுட் பி ஸ்டிஃப் காம்படிஷன் ஆமாங்க, வேரிஸ் இது சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, இண்டிவிஜுவல் பேங்க் ஷுட் அடாப்ட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, இண்டிவிஜுவல் பேங்க் ஷுட் அடாப்ட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார் தர் இன்டென்சிவ் டெவலப்மெண்ட். சொன்னா அதாவது ஏதாச்சும் ஒரு பேங்க் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற வங்கிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீழேன்னு சொல்லக்கூடாது, அது கூட இருக்கிற வங்கிகளை வந்து அவங்களோட வேலையை செய்கிறாங்களா, அவங்களோட வேலையை டெவலப்மெண்ட் ரோலில் கொண்டு போகிறாங்களா, கொண்டு வரது ஒரு செலக்ட் பண்ணுறது என்ன பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த லீட் பேங்க் ஸ்கீம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ தனிப்பட்ட வங்கிகள் தீவிர வளர்ச்சிக்காக குறிப்பிட்ட மாவட்டங்களை தத்தெடுக்க வேண்டும் சரியா.
அடுத்து பாருங்க, இந்தியன் எக்கனாமிக் பிளானிங் கேனாட் பி சைட் டு பி, பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஆனா பாருங்க பேசிக்கா கேட்டிருக்காங்க. பிளானிங்னா என்னன்னு பார்க்கணும்னு சொன்னதில் நான் நடத்திருப்பேன். டைப்ஸ் ஆஃப் பிளானிங்னா என்ன, இண்டிகேட்டிவ் பிளானிங், இம்பரேட்டிவ் பிளானிங், குறிக்கும் திட்டமிடல், கட்டாய திட்டமிடல் சொல்லிட்டு ரெண்டு விதமா இருக்கும். ஓகேங்களா, இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்ன, இண்டிகேட் பண்றாங்க. ஓகேவா, அதாவது ஒரு பிளானிங் கொண்டு வரதுக்கு முன்னாடி சஜஷன் கேட்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட, கார்பரேட்ஸ் கிட்டலாம் கேட்பாங்க. ஓகே, என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி நான் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வர போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. இண்டிகேட்டிங் ஓகேங்களா, அதான் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட், கட்டாயமாக போட்டுருவாங்க அந்த பிளானை. தமிழில் இருக்க பாருங்க, கட்டாய திட்டமிடல். ஓகேவா, என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளானிங் போடுறாங்க அப்படின்னா யாரையும் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன பிளானிங்னா இம்பரேட்டிவ் பிளானிங். ஓகேவா, இப்போ இந்திய எக்கனாமிக் பிளானிங் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவா இண்டிகேட்டிவானா, இதெல்லாம் சம்மந்தமே இல்லைங்க. சரி, இப்போ ஒரு பிளானிங்கே கிடையாது. ஓகேவா, நம்ம ரெண்டு தான் மெயினாக இதாக பார்த்தோம். ஓகேவா, இண்டிகேட்டிவ் பிளானிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்தியா வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் பிளானிங் போடுவோம், பாட்டம் டு டாப். ஓகேவா, பிளானிங்ல நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இருந்துச்சு, நீட்டி ஆக வந்ததால் என்ன கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப். ஓகேவா, பேசிக்காக நம்ம பிளானிங் கமிஷனில் வந்து பிளானிங் கமிஷன் இருந்தப்போ கூட வந்து நமக்கு ஒரு சில பேர் கேட்டுட்டு தான் பிளானிங்கை போட்டாங்க. ஆனாலும் நீட் ஆகில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது, அதான் பாட்டம் டு டாப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் பிளானிங் தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இம்பரேட்டிவ் பிளானிங் எதில் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா, நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இம்பரேட்டிவ் பிளானிங்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மேக்ஸிமம் வந்து இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் இம்பரேட்டிவ் பிளானிங்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது மறுபடியும் வேலைவாய்ப்பின்மையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு செல்வதால் ஏற்படுகிறது. அதாவது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுற கேப் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு வேலையை விட்டுறீங்க, இன்னொரு வேலையை தேடுற வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணுறீங்க, அந்த கேப்லால ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது பார்த்தீங்களா. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பேர் நடத்திருக்கேன் நான் இருக்கா, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட். டெம்பரவரினா ஓகேவா, தற்செயலாக தற்காலிகமாக இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, பியா பிரைச்சி வேலை வாய்ப்பு இன்மை. ஓகேவா, ஸோ இதான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பாப்புலேஷன் இஸ் எ குரூப் ஆஃப், ஆக்சுவலாக இது பாப்புலேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் இது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் எ ஸ்பீஷீஸ். ஓகே, அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அதாவது பாப்புலேஷன்ஸ் ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பாப்புலேஷன்ஸ் தான் நம்ம எக்கனாமிக்ஸில் வரக்கூடாது, பட் சயின்ஸ் டாபிக் ஆயிடுச்சு இது. ஓகே, பாப்புலேஷன்ஸ் இப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு பாப்புலேஷன் இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி. ஓகே, இப்படி பிரிப்போம் இல்லையா, இண்டிவிஜுவல் ரெண்டு ஒரே குரூப் ஆஃப் பீப்புள்னா பாப்புலேஷன், எல்லாருமே சேர்ந்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, எல்லா ஜீவன்களும் சேர்ந்ததுனா கம்யூனிட்டி. அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப்பு, பயோமு, பயோஸ்பியரு இப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு மேப் போட்டிருப்பாங்க, ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறது. இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, பயோஸ்பியர். ஓகேவா, அதுமாரி வரும். ஓகே, அந்த ஸ்டேஜை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பாப்புலேஷனை குறிக்குது. பாப்புலேஷன்ஸ் வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் இன் ஏ ஸ்பீஷீஸ். ஓகே, ஸ்பீஷீஸ் இன் ஏ கம்யூனிட்டிஸ் கிடையாது, கம்யூனிட்டி ஸ்பீஷீஸ் இன் கம்யூனிட்டி வந்தாலே அது கம்யூனிட்டின்றது வேறு டேம், பாப்புலேஷன்ன்றது வேறு டேம். ஓகேவா, மக்கள் தொகை என்பது வேறு, இனங்கள் என்பது வேறு, வெவ்வேறு இனங்கள் இருக்கும், மக்கள் தொகைன்றது ஒரே இனங்கள் இருக்கும். ஓகே, அதான் வந்து பாப்புலேஷன், அதான் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஏ ஸ்பீஷீஸ். ஓகேவா, அதான் வந்து பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸில் பார்க்க வேண்டியது இது. ஓகே, பாப்புலேஷன் டாப்பிக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கிறதுனால பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ரோலிங் திட்டம், ரோலிங் திட்டம் பார்த்துருப்போம். எது வந்து கேட்டிருக்காங்கன்னா பிளானிங் கமிஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோலிங் திட்டம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 to 1980 வந்தது. ஓகேவா, 1975 to 1980 ஒரு பிளான் இருக்கும், அது வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஃப்ளாப் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, டெர்மினேட் ஆகிடும். என்ன ரீசன், அண்ட் ஃப்ளாப்னு சொல்லக்கூடாது, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய கவர்மெண்ட் வந்து கவுந்துடும். ஓகே, அப்போ வந்து யார் வருவா பார்த்தீங்கன்னா முரார்ஜி தேசாய் அவர்கள் வருவார். அவர் வந்து என்ன வந்து உடனே வந்து 5 இயர் பிளானிங் போட மாட்டார், ரோலிங் திட்டம் போடுவார். அந்த ரோலிங் திட்டம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஒவ்வொரு ஆண்டும் இலக்கை மாற்றுவதில்லை, ஒவ்வொரு ஆண்டும் அதன் ஒதுக்கீட்டை மாற்றுவது. ஒவ்வொரு ஆண்டும் அதன் ஒதுக்கீடு மற்றும் இலக்கை மாற்றுவது, இவற்றில் எதுவும் இல்லை.
கண்டிப்பாக ரோலிங்னாலே கண்டிப்பாக வி ஆர் சேஞ்சிங் சம்திங், வி ஆர் ரோலிங் சம்திங், ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இட்ஸ் அலோகேஷன் அண்ட் டார்கெட் எவ்ரி இயர், ஓகேவா? அலோகேஷன் மட்டும் கிடையாது, டார்கெட்டையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், எவ்ரி இயர் இருந்தால் இருக்கணும்னு கிடையாது ரோலிங் பிளான். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் மாற்றலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் மாற்றலாம். அது வந்து கணக்கு கிடையாது, இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் வச்சுக்கணும், க்ரைட்டீரியா கிடையாது, ஓகேங்களா? ஆனால் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது மட்டும் ஃபிக்ஸ்டு, ஓகேவா? அதான் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ரோலிங் பிளான். யார் அறிமுகப்படுத்தலை இந்தியாவில்? முராஜி தேசாய் அவர்கள் அறிமுகப்படுத்துகிற எந்த ஆண்டு எந்த ஆண்டு வரைக்கும், 1978 to 1980 வரைக்கும். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேக்க பணவீக்கம். பணவீக்கம் ஃபஸ்ட் இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுன்னு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். தேக்க பணவீக்கம் என்ற சொல் எந்த சூழ்நிலையில் குறிக்கிறது, ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷனா ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் ஞாபகம் வரணும்னு பார்த்தீங்கன்னா, பண அளிப்பு, மணி சப்ளைன்ற கான்செப்டை ஞாபகம் வரணும். ஓகே, மணி சப்ளை, பண அளிப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மணி. ஓகே, அந்த மணி அதிகமாச்சு அப்படின்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மணி சப்ளை அதிகமாச்சு அப்படின்னா பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம்னா என்ன? டூ மச் ஆஃப் மணி டூ சேசிங் டூ லெஸ் குட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகேங்களா, ஒரு அதிகபட்சமான மணி குறைந்த பொருட்களை தேடும் பொழுது பணவீக்கம் உருவாகிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பணவீக்கம், ஓகேவா? அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அட் டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தின் போது பொருட்களுடைய விலை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், அதிகமாக இருக்கும். அப்போ பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கும், பணத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். சேவிங்ஸ் எப்படி இருக்கும், குறையும். ஸோ இந்தமாரிலாம் கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் டாபிக் எதில் நடத்திருப்பேன்னா, மானிட்டரி பாலிசின்னு ஒரு டாபிக் இருக்கும் நம்ம வீடியோவில், ஓகேவா? ஏபிஎன் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எக்கனாமிக்ஸில் மானிட்டரி பாலிசின்னு இருக்கும், அதில் போய் இன்ஃப்ளேஷன் டாப்பிக்கை புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா, இன்ஃப்ளேஷனில் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் நிறைய இருக்குது, ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா ஒன்று இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், கலோப்பிங் இன்ஃப்ளேஷன், தவழும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம் சொல்லிட்டு நிறைய இருக்கும். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், ஓகேவா? அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிமாண்டு அப்படின்னா இருக்கும், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் போஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் என்பது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னா, அது என்ன 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 இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிக பேர் வந்து அதிக பேர் என்ன பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில், சரிங்களா? வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது அவங்க கையில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, காசு அதிகமாக இருக்கும். அப்போ அவங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பொருட்களை, அதாவது அதிக பொருட்களை வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் மணி சேசிங் தி குட்ஸ். அப்போ என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் உருவாகும். எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் இன்ஃப்ளேஷன் உருவாகும். ஆனால் இந்த கண்டிஷனில் பாருங்கள், இன்ஃப்ளேஷன் இருக்குது ஆஸ் வெல் ஆஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு சொல்லுவார். யார் இதை கண்டுபிடிப்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ப்ரிவேல் ஆகுது சுச்சுவேஷன், சரிங்களா? பிலிப் அப்படின்றவர் கண்டுபிடிப்பார், அதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். இப்போ ஆப்ஷனை பாருங்கள், growth has no relation with change in price. Rate of growth and price both are decreasing. Rate of growth is faster than the rate of price increase. சம்மந்தமே, அதாவது நான் என்ன சொன்னேன், நான் கேட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கோரிலேட் பண்ணிக்கணும் நீங்கள், சரிங்களா? ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் ஸ்லோவர் தென் தி ரேட் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீசஸ், ஓகேங்களா? பாருங்க என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீசிங், க்ரோத் ஹேஸ் நோ ரிலேஷன் வித் தி சேஞ்ச் இன் ப்ரைஸ். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் ஃபாஸ்டர் தென் தி ரேட் ஆஃப் ப்ரைஸ் டிக்ரீஸ், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறப்ப கண்டிப்பாக க்ரோத் இருக்காது, ஓகேவா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க, ஓகேவா? ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் ஸ்லோவர் பட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ், ஓகே, இந்த ஆப்ஷனை ஹோல்டில் வைங்க. பி ஆப்ஷன் பாருங்கள், ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் ப்ரைஸஸ் போத் ஆர் டிக்ரீஸிங், ப்ரைஸ் எப்படிங்க டிக்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் இருக்கிறதால ப்ரைஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், க்ரோத் ஹஸ் நோ ரிலேஷன் வித் த சேஞ்ச் இன் ப்ரைஸ், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. க்ரோத் ஹஸ் நோ ரிலேஷன் வித் தி சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் ஸ்லோவர் தென் தி ரேட் ஆஃப் க்ரோத் ரேட் ஆஃப் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் என்ன சொன்னேன், இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னா க்ரோத் எப்படி இருக்கும், ஸ்லோவர் இருக்கும். இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், புரியுதா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால க்ரோத் ஸ்லோவாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு சம்மந்தமானது தான் எது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஃப்ளேஷன். தமிழில் படிக்கிறேன் பாருங்கள், வளர்ச்சி விகிதம் விலை உயர்வு விகிதத்தை விட மெதுவாக உள்ளது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி
கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இந்த குவெஸ்டன் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க டிஎன்பிஎஸ்சில, பட் இந்த மாரி ஒரு ஒரு டாபிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி குவெஸ்டின்னா இதான் இந்த மாரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, டாபிக்க புரிஞ்சா மட்டும்தான், இது புரிஞ்சா மட்டும்தான் இங்க ஆன்சர் பண்ண முடியும். நீங்க எப்படி படிப்பீங்க, ஸ்டாக்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன நடக்கும், இன்ஃப்ளேஷன் டைம்ல இல்லாத என்ன நடக்கும், அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, பொருளாதார அறிவிக்கை ஆய்வறிக்கை யாரால் வெளியிடப்படுகிறது, எக்கனாமிக் சர்வே பப்ளிஷ்ட் பை ஹூம். ஓகேவா, எக்கனாமிக் சர்வே எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறது தான் இந்த எக்கனாமிக் சர்வே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் சர்வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்த எல்லா விஷயங்களும் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொடுக்கும். ஓகேவா, புள்ளியியல் சார்ந்த விவரங்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த எக்கனாமிக் சர்வே மெயின்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த இந்த ஜி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்டுடைய ஜிடிபி வந்து அதிகமாக வளர்ந்துச்சு, இந்த செக்டரோட growth வந்து அதிகமா இருந்துச்சு compared to before the financial year, இந்த செக்டார் வந்து compared to last year வந்து இந்த இயர் வந்து அதிகமா வந்து என்ன ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுச்சு, எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ணி சொல்லிட்டு நிறைய டேட்டாஸ் கொடுக்க கூடியது தான் இந்த எக்கனாமிக் சர்வே. இது யார் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, பிளானிங் கமிஷன் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கிடையாது. ஓகேவா, சோ யார் அனௌன்ஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா, நிதி அமைச்சகம் தான் அனௌன்ஸ் பண்ணோம். சரியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த டேட்டா. ஓகேவா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி இதை போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், பெர்சிஸ்டன்ட் ஃபால் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் நோன் அஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட், இன்ஃப்ளேஷன் என்ன நடக்கும், ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் என்னவாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் டைமில் ப்ரைஸ் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் குறையுது அப்போ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க, என்ன நடக்கும், இதுக்கு ஆப்போசிட்டு, இது பண வீக்கம், டீஃப்ளேஷன்னா பண வாட்டம். ஓகேவா, டீஃப்ளேஷன் நடக்கும். ஓகேவா, டிஸ்இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, பூம் ரெசஸ் டிப்ரெஷன்லாம் நடத்தியிருப்பேன், நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இது இல்லை. சரிங்களா, ஸோ டீஃப்ளேஷனுக்கான டெஃபினேஷன் தான் இது. டீஃப்ளேஷன் நமக்கு நல்லதானா நல்லது கிடையாது, என்ன ரீசன் நமக்கு தெரியுமா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, டீஃப்ளேஷன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், அப்போ ப்ரைஸ் குறைஞ்சிதுன்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் குறைஞ்சிதுன்னா நமக்கு நல்லது தானே நீங்கள் நினைக்கலாம், ஆக்சுவலாக அது கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க, அந்த ஃபோனோட ரேட் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு குறையுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே வெயிட் பண்ணலாம், நாளைக்கு இன்னும் குறையுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்களா, உங்களுடைய பர்ச்சேசிங் டிசிஷன் என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளி போட்டுட்டே போயிட்டே இருப்பீங்களா. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வாங்காம போயிடுவாங்க, அந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் குறைஞ்சதுன்னா ஃபர்தர் என்ன ஆகும், ப்ரைஸ் குறையும். அப்போ அந்த ப்ராடக்ட்டை வாங்கல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிறவங்களால பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த டீஃப்ளேஷன் வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. டிஸ்இன்ஃப்ளேஷன் தான் நான் சொல்லியிருப்பேன், தேர் இஸ் ஏ இன், அதாவது இன்ஃப்ளேஷன் இருக்கும் எக்கனாமிக்கில், ஆனால் இன்ஃப்ளேஷன் சதவீதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இன்ஃப்ளேஷன் சதவீதம் 5%னா அடுத்த மாதமோ இல்லை அடுத்த 2 மாதம் கழிச்சோ 4%, 3% குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அது என்ன இன்ஃப்ளேஷன்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன இன்ஃப்ளேஷன் பண, ஆக்சுவலாக டிஸ்இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் சொல்ல மாட்டோம், இன்னொரு பேர் இருக்கும் அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, டிஸ்இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, அது இன்ஃப்ளேஷன் கிடையாது, இன்ஃப்ளேஷன் தான், பட் என்ன இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க, முத்ரா, முத்ரா நமக்கு தெரியுங்க, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி. பாருங்கள் இங்கிலீஷ் தமிழ்லேயே அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, முத்ராவின் விரிவாக்கம் பாருங்கள், தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இல்லை, அப்படியே வந்து தமிழ்லேயே வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்தமாரி வார்த்தைகளை ஷார்ட் ஃபார்மில் முத்ரான்னு படிச்சுக்கோங்க. ஓகே, முத்ரா நான் இப்போ சொல்ல வரேன்னா, ரீசெண்டாக முத்ராவோட கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்ரா எதுக்காக பார்த்தீங்கன்னா, லோன் கொடுப்பாங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா, உமன்ஸுக்கு, ஒரு 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 உமன் ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் முத்ராவுடைய அக்கௌண்ட், முத்ராவில் அதிகமாக அக்கௌண்ட் வச்சுக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் நிறைய வச்சுருக்காங்க. சரிங்களா, என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அதாவது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆண்டர்பிரினர்ஷிப்காக ஏதாச்சும் யாருன்னா ஸ்டார்ட் பண்ண போகிற, ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தருவாங்க பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வட்டியில் என்ன தருவாங்கன்னா, லோன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து கொண்டு வரப்பட்டது தான், 2015 கொண்டு வந்திருப்பாங்க முத்ரா ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, இதில் ஒரு கேட்டகரி இருக்கும், சிஷு நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன், இதுவும் சிஷு கிஷோர் தருண் சொல்லிட்டு மூணு விஷயம் இருக்கும், இதில் 50,000, இதில் 50,000லேருந்து 5 லட்சம், 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், இதுதான் கேட்டகரியாக இருந்தது. ரீசெண்டாக இப்போ பட்ஜெட் வந்ததில்ல, அந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தருண் கேட்டகரியோட அப்பர் லிமிட்டை என்ன வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டனுங்க,
20 லட்சமாக கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, 10 லட்சத்துலேருந்து எவ்வளோ கொண்டு வந்துடுறாங்க, 20 லட்சமாக கொண்டு வந்துடுறாங்க. அதான் வந்து தருண் ஸ்கீம். ஓகேவா, சிஷு கிஷோர் தருண். தருணில் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கிறாங்க. ரீசெண்ட் பட்ஜெட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் தி ரீஃபினான்சிங் ஏஜென்சி. இதெல்லாம் எந்த சம்மந்தம் இல்லை, குழப்பறதுக்காக கொடுக்கறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் தி ரீஃபினான்சிங் ஏஜென்சி, மறு நிதி அமைப்புனா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, ரீஃபினான்சிங் அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க் தான் கொடுக்குறாங்க லோனு. அந்த லோன் அமௌண்ட்டை வந்து யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, முத்ரா தான் பேங்க்கு கொடுக்கும். புரியுதுங்களா, டைரக்டா நீங்க முத்ராவை போய் என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. அதுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க, முத்ராக்கு என்ன பேர், அதுக்கு தான் என்ன பேருனா ரீஃபினான்சிங் ஏஜென்சி. பொறுமையா கிளியரா மணி அண்ட் பேங்கிங் என்ற டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா, 1 ரூபி பியர்ஸ் தி சிக்னேச்சர் ஆஃப், 1 ரூபாயில் யாருடைய கையொப்பம் இருக்கும். ஓகே, ஆர்பிஐ கவர்னர் தா, பிரசிடென்ட் தா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி தா. ஆக்சுவலாக 1 ரூபி நோட் யார் இஷ்யூ பண்ணுறான்னு நான் சொல்லியிருப்பேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அதில் யாருடைய சைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிதி செயலாளருடைய சைன் இருக்கும். ஓகேவா, எங்களோட சைன்லாம் இருக்காது. ஆர்பிஐ கவர்னர் வந்து நோட்டில், அதாவது 10 ரூபாய் நோட்டு இருக்கும், அதில் தான் ஆர்பிஐ கவர்னருடைய சைன்ஸ் இருக்கும். சரியா, ஸோ இதில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியுடைய சைன் இருக்கும். சரியா, அடுத்து பாருங்க, ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். டேரெக்டாக நான் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸாக கேட்டது. ஓகே, இது ஏன் நான் கொண்டு வரேன்னா, இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து இயர் நீங்கள் மனப்பாடம் அடிச்சு எழுதிலண்ணா. இது எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமுக்கு வந்து 1983 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் 1989 வந்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனாவா மாறும். ஓகேவா, அதான் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது தான். ஓகேவா, யார் கொண்டு வந்திருப்பாருன்னா, பிரணாப் முகர்ஜி அவர்கள் கொண்டு வந்திருப்பார். அப்போ தான் அவர் வந்து அமைச்சராக இருந்திருப்பார் நினைக்கிறேன், இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார், அப்போ கொண்டு வந்திருப்பார் இது. ஓகேவா, 2004 தான் என்ன கொண்டு, இது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு மாறும். ஓகேவா, 2006 தெரியல, இயர் மட்டும் 2005 தெரியல, பார்த்து வச்சுக்கோ, இயர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இதனுடைய எவல்யூஷன் தான் இந்த ஸ்கீமாக மாறியிருக்கும். 100 நாள் வேலை திட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பேர் தான் இந்த RLES. ஓகேவா, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், ஊரக நலமற்றோர் நிலமற்றோர் சாரி ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983-89, 2005-2006 பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் கம்ஸ் அண்டர் தி ப்ரப்போஸ்டு ஜிஎஸ்டி இன் இந்தியா. எது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, இந்த டொபேக்கோ பொருள். ஓகேவா, அப்புறம் வந்து எனர்ஜி ப்ராடக்ட்டு, டொபேக்கோ எனர்ஜி ப்ராடக்ட்ஸு. ஓகேவா, இதெல்லாம் வந்து எதில் கொண்டு வரல பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. ஓகேங்களா, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லேண்டு சம்மந்தப்பட்ட லேண்டெல்லாம் எதில் கொண்டு வரல, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேவா, இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஜிஎஸ்டிக்குள்ளே எது கொண்டு வரல, ஜிஎஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டு குரூப் பண்ணில் கூட கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு எரர்லாம் இருக்குது, நான் பார்க்கலாம் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை பார்த்துருவோம். சரியா, அடுத்து பாருங்க, இன் இந்தியா நேஷனல் இன்கம் கால்குலேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப், இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது. ஓகேவா, நான் நடத்திருப்பேங்க. ஓகேவா, என்னென்ன மெத்தடு, மதிப்பு கூட்டல் முறை, வேல்யூ ஆடட் மெத்தட். ஓகேவா, வேல்யூ ஆடட் மெத்தட், ப்ராடக்ட், இதுக்கு இன்னொரு பேர் ப்ராடக்ட் மெத்தடு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, இன்கம் மெத்தட், இதெல்லாம் நடத்திருப்பேன். ஓகேங்களா, இந்த 3 மெத்தடில் தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, அதில் வந்து 2 மெத்தடில் தான் நம்ம இந்தியா கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது 3 மெத்தடில், இந்தியா வந்து இந்த 2 மெத்தடு எடுத்துக்கும். ஓகே, வேல்யூ ஆடட் மெத்தடும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் தான் இந்தியா கால்குலேட் பண்ணும். அதில் ஃபைனலாக எடுத்துக்கிறது வந்து இந்த வேல்யூ ஆடட் மெத்தடில் தான் எடுத்துப்பாங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். யார் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஓ அப்படி இல்லைன்னா என்எஸ்ஓ, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஒன்று தான் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஒன்று தான். சரிங்களா, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனை முறைகள்னா 3 முறைகளில் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா,
ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்ட்டு ஒருத்தர் வர்ணிச்சிருப்பாருங்க, ராஜ் கிருஷ்ணா அவர்கள்ன்றவர் வர்ணிச்சிருப்பாரு. ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்னா சேம், அதாவது சேம் ரேட் ஆஃப் க்ரோத், தட் இஸ் நோ சேஞ்ச் இன் தி க்ரோத் தான் ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத், ஹிந்துக்களின் வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். சரி, யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ராஜ் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஒரு பர்டிகுலர் ஒரு டீக்கே ஒரு 30 வருஷம் கிட்ட வந்து அதே வளர்ச்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருப்பாரு. அது எந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 க்ரோத். இது எந்த டாப்பிக்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்ன்ற டாப்பிக்கில் நம்ம இதை பார்த்துருப்போம். சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இன் விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், இது தெரியுமா அது? ஓகேவா, பின்வரும் எந்த ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஏற்றப்பட்டதுன்னா 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? அதாவது உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோவிட் வந்துச்சுங்களா, கோவிட் வந்தப்போ எதனுடைய தேவை அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்க்கு, ஓகேங்களா, அந்த சானிடைசரோட தேவைகளும் அதிகமாச்சு. இந்த மாஸ்க்கு சானிடைசர் பார்த்தாலே எங்கே போனாலும் வாங்க ஆரம்பித்தோம். ஏன் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் அதோட டிமாண்ட் அதிகமாச்சு. அந்த டைமில் சானிடைசர் மாஸ்க்கு உற்பத்தி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விலையை அதிகரிப்பான். கரெக்ட், அந்த பொருள் தேவைன்னு பட்சத்தை என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட விலையை அவன் அதிகமாக நிர்ணயிக்க ஆரம்பிப்பான். அப்போ அதிகமாக நிர்ணயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அத்தியாவசியமாகிடுச்சு கோவிட் டைமில். அப்போ நம்ம இல்லாதப்பட்டவங்க எப்படி அதை வாங்குவாங்க? ஸோ அந்த டைமில் தான் கவர்மெண்ட் என்ட்ரு ஆவாங்க. கவர்மெண்ட் என்ட்ரு என்ன தம்ப பண்ணுவாங்க, இந்த சட்டத்தின் மூலயமா அதனுடைய உற்பத்தியையும் அதனுடைய விலையையும் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க த்ரூ திஸ் ஆக்ட். ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, ஒரு விலை ஒரு பொருளை வந்து அதாவது என்ன நினைக்க முடியாத அளவுக்கு அது ரேட் அதிகமாகி கொண்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய உற்பத்தியையும் அதனுடைய விலையையும் வந்து நிர்ணயிப்பாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை எந்த ஆக்டிக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டிக்கில் கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு மாஸ்க் அண்ட் கொண்டு வந்தாங்க கோவிட் டைமில், எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டிக்கில் இந்த மாஸ்க் அண்ட் சானிடைசர் கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவ்வளோ ரேட், இப்போ ஒரு மாஸ்க் வந்து 5 ரூபாய்னா 5 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அந்த ஆக்டிக்கில் அப்படின்னா, அந்த மாஸ்க்கை வந்து 5 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது, இதுதான் கான்செப்ட். அப்போ வந்து பதுக்குறாங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு என்னென்னா அந்த அந்த மாஸ்க்கை வந்து மொத்தம் வாங்கிடுவானுங்க, கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு அந்த ரேட் அதிகமாக அதிகமாக வெயிட் பண்ணிட்டு அப்போ விற்பாங்க. ஹூர்டிங் சொல்லாங்களே அந்த பதுக்களையும் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இது குறைக்கும். அதான் வந்து இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். ஓகேங்களா, எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் லிபரலைசேஷன். ஓகேவா, லிபரலைசேஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு படித்தாலே புரிஞ்சிடும். அப்படியே செகண்ட் ஆப்ஷன் டேரெக்டாக படிச்சிருங்க, அந்த பாலிசி தமிழில் படிச்சிருங்க. தொழில்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குது. நான் சொன்னல ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணாங்க, எடுக்கிறாங்க. பாலிசி வேர் பை டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ்டு பை தி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ரெஜிம் இன் விச் மெனி ஸ்டாண்டர்ட் ட்ரெடிஷ்னல் பப்ளிக் ஃபினான்ஸரா, அதெல்லாம் இல்லை. ஓகே, டேக் ஓவர் ஏ ரிலேட்டிவ் வீக்கர் ஃப்ரேம் பை ஏ ஸ்ட்ராங்கர் ஃப்ரேம், இல்லை. இந்த பாலிசி வேர் பை டொமஸ்டிக் ப்ரொடியூசர், படிக்கும் போதே நமக்கு இல்லைன்னு தெரியுது பார்த்தீங்களா. ரெஸ்ட்ரிக்ஷன் டிஃப்ரெண்ட் வேர் பை டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ்டுனால என்ன வரும் பார்த்தீங்கன்னா, லிபரலைசேஷன் தான் வரும். ஓகேவா, ஸோ ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா, அகைன் வந்து ஜிடிபியில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜிடிபினா என்ன, ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் தான். ஓகே, என்ன டெஃபினேஷன் படிங்க சொல்லுங்கள் பார்ப்போம். த டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி டெரிட்டரி டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர், மொத்தமாக முடிக்கப்பட்ட பொருட்களின், அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களினுடைய விலையை சொல்கிறது, வேல்யூவை சொல்கிறது தான் என்னது, ஜிடிபி. ஓகேங்களா, அப்போ இப்போ படிங்க. ஓகே, த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேனுஃபேக்சர்ட் இன் தி கண்ட்ரி, ஓகே வச்சுக்கோங்க, ஹோல்ட் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஆல் த ட்ரான்சாக்ஷன்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே பாருங்க, இந்த நாட்டின் உள்ள அனைத்து பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு கால்குலேட் பண்ணாலும் கிடையாது. ஓகேவா, ரிடக்ஷன் இன் தி ரிடக்ஷன் அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, இதுவும் வராது, படிக்கும் போதே தெரியுது. ஓகே, நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் மற்றும் சேவை மொத்த மதிப்பில் குறைப்பா, அதுவும் கிடையாது. ஜிடிபி த மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேடு, இதாங்க. ஓகே, மேடு வித்தின் தி கண்ட்ரி. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிங்களா, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ், டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் சொல்கிறாங்க தவிர ஃபைனல் குட்ஸ்னு சொல்ல, ஃபைனல் குட்ஸை மட்டும்தான் ஜிடிபியில் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் ஃபைனல் குட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டிற்குள் தயாரிக்கப்பட்ட அனைத்து முடிக்கப்பட்ட பொருட்கள், அதை தான் ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணணும். எல்லா குட்ஸும் தூக்கி இன்க்ளூட் பண்ணிட முடியாது. இன்டர்மீடியட் குட்ஸ்னு சொன்னால இடைநிலை பொருட்கள், அதை தூக்கிட்டு வந்து ஜிடிபியில் போடக்கூடாது. சரிங்களா, அதான் அப்போ ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்து புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேங்க, ஈஸி தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் ஜஸ்ட் இயர்ஸு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மணி அண்ட் பேங்கிங் நடத்துகிறப்போ 1969 எத்தனை பேங்க்கு கமர்ஷியலைசேஷன் பண்ணாங்க, 1980 எத்தனை பேங்க்கு கமர்ஷியலைசேஷன் பண்ணாங்க. கமர்ஷியலைசேஷன்னா
நேஷனலைசேஷன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அது எந்தெந்த ஆண்டு நான் சொல்லியிருப்பேன், தேசிய மயமாக்கல்னா நமக்கு தெரியும், கவர்மெண்ட் ஷேர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு பிரைவேட், அதாவது கவர்மெண்ட் ஷேர் அதிகரிக்கிறாங்க, பிரைவேட் ஷேரை குறைக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஷேர் வந்து 48% அந்த பேங்க்ல இருக்குன்னா அது என்ன பண்றாங்கன்னா 51% ஆக்குறாங்க அப்படின்னா நேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. 1969 பேங்க், 1986 பேங்க், 1949 நேஷனலைசேஷன் ஆஃப் ஆர்பிஐ, ஓகே, நேஷனலைசேஷன் ஆஃப் ஆர்பிஐ, 1973 ஹோல்சேல் வீட்டை நேஷனலைசேஷன் பண்ணுறாங்க. நேஷனலைசேஷன் என்ன அர்த்தம், கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க, ஹோல்சேல் வீட் ட்ரேடை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதுதான் வந்து ஆப்ஷன் டிக்கான ஆப்ஷன் டி, அதாவது 1973 வந்து எந்த ஆண்டு பண்ணியிருக்காங்கன்னா நேஷனலைசேஷன் ஹோல்சேல் வீட் வந்து 1973 பண்ணியிருக்காங்க ஆப்ஷன், சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்டுங்க, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இந்த வாட்டி கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆப்ஷன் தூக்கிட்டு வந்து வேறோட மேட்சோட இன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ இது அப்போ 1973 இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேற மேட்ச்ல வரப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம், அதுக்காக தான் இது கொடுக்குறது, சரியா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, டு கம்பேர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி டேஷ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த கன்சிடர்ட் டு பி தி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஒரு வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன, எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம் தாங்க, ஓகேங்களா. வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், ஓகே, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்கிறாங்களா, எதை வச்சு டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா இன்கம் தான், ஓகே. ஐஎம்எஃப் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா, ஒரு இன்கம் பேசிஸ் டாலரில் வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த இன்கம் கீழே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அண்டர் டெவலப்டு, மேலே போயிட்டாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ். அப்போ இன்கம் பேசிஸை வச்சு தான் கண்ட்ரீஸில் நாடுகளுடைய வளர்ச்சியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, சரிங்களா. அடுத்து போகலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், சரிங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்றதால, ஓகேவா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கம்ஸ்ன்றது ஃபிஸ்கால் பாலிசி, நான் சொன்னேன்ல ஃபிஸ்கால் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்னன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபிஸ்கால் பாலிசியில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வரும், ரெவன்யூ வரும், ரெவன்யூ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வரும், டெப்ட்டு வரும். இந்த டேர்ம்ஸ்லாம் எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கால் பாலிசியில் பார்க்க முடியும். அப்போ எந்த டாபிக், எந்த ஃபிஸ்கால் பாலிசி எதில் வரும் பார்த்தீங்கன்னா அரசினுடைய செலவு வரும், ஓகேவா. பேங்க் ரேட்டு, பேங்க் ரேட்னா என்னது பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியில் டூல், அது திறந்த சந்தை நடவடிக்கை வந்து மானிட்டரி பாலிசியில் டூல், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து மானிட்டரி பாலிசியில் டூல். இப்படிலாம் என்ன, இந்த டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் போய் பார்த்துருங்க, ஓகே. மானிட்டரி பாலிசியில் டாப்பிக்கில் போய் பார்த்துருங்க, சரியா. இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் இண்டிகேட்ஸ் தட் நம்பர் ஆஃப் சில், இது தெரியுங்க, அதாவது ஐஎம்ஆர், இந்த மூணு விஷயத்த பார்த்துட்டு போயிடுங்க, ஓகேவா. ஐஎம்ஆர், எம்எம்ஆர், என்எம்ஆர், ஓகேவா. டேட்டா வந்து ஆக்சுவலாக ஐஎம்ஆர்ந்து பார்த்துட்டு போங்க, இது கூட வேணாம் விட்டுருங்க, இது மட்டும் பார்த்துட்டு போங்க, அட்லீஸ்ட் இது மட்டும் நினச்சி பார்த்துட்டு போங்க, சரியா. ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்துருவோம், இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, ஓகே, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, இறப்பு விகிதம், மார்ட்டாலிட்டினா இறப்பு விகிதம், ஓகேவா. இப்போது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னா என்ன, இன்ஃபன்ட் அப்படின்னா பிறந்து, ஓகே, ஒரு வருடங்களான, ஓகே, ஒரு வருடங்கள், அதாவது ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய முதல் பிறந்த நாளை பார்ப்பதற்கு முன்னமே இறந்து போகுது அப்படின்னா அது என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு. அதாவது என்னது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தன்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்க்கறது முன்னாடி இறந்து போகுது அப்படின்னா அப்போனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் பர்த்டேனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போகுதுன்னா அது என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு. எம்எம்ஆர் அப்படின்னா ஒரு லட்சம் குழந்தை பிறக்குது, ஓகேவா, ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குது. அப்போது ரேட் ரேஷியோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு 1000 குழந்தை பிறக்குது அப்படின்னா அதில் எத்தனை குழந்தை வந்து 1 இயருக்கு முன்னாடி இறக்குது அப்படின்னா அது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு. இப்போ எம்எம்ஆர்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, மிகப்பெரு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா எத்தனை தாய்மார்கள் இறந்து போகிறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியாவையும் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டாக தமிழ்நாடு வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க, கம்மியாகியிருக்கு, ஓகேங்களா. அது டேட்டா இப்போ நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, சர்ச் பண்ணிக்கோங்க, சரியா. அடுத்து வந்து என்எம்ஆர் நியோநேட்டல் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பிறந்து 28 days, ரொம்ப ரொம்ப முக்கியம், அதான் நியோநேட்டல் சொல்லுவாங்க. 28 days முன்னாடி இறக்குது அப்படின்னா அது என்ன என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா. ஸோ அந்த மூணு விஷயத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அது பாருங்க, பீரியட் கேட்கறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இயர் படிக்கிறோம்னா அது என்ன பீரியட்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. 1907 to 2000 வந்து 9th 5-year பிளான். ஆக்சுவலி எந்த இந்த கொஸ்டின் கொண்டு வந்தேன்னா இப்படியும் கேட்பாங்க, இயரும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால இந்த கொஸ்டின் கொண்டு வந்தேன். 1997 to 2002 தான் 9th 5-year பிளான். ஸோ அது மாதிரி ஒரு 5-year பிளான்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ 2002 to 2007 வந்து என்னவா இருக்கும், 10th 5-year பிளான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஓகேவா, அதாவது பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன, ஓகேவா. அதாவது குரோத்துன்னு ஒன்று இருக்கும், வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும், மேம்பாடு, ஆக்சுவலாக தமிழில் வந்து மேம்பாடுன்னு வரணும், ஓகேவா, மேம்பாடு அப்படின்ட்டு வரணும், ஓகேவா.
க்ரோத்து டெவலப்மெண்ட் ரெண்டுமே வெவ்வேறு விஷயம். ஓகேவா, க்ரோத்னா இன்கம் வளருது அப்படின்னா, ஒரு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது க்ரோத். டெவலப் பண்ண இன்கம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய ஹெல்த், இதெல்லாம் வந்து கிரைட்டீரியா, எல்லா கிரைட்டீரியாவும் பார்த்து சொல்கிறது தான் வந்து டெவலப்மெண்ட். அப்போது டெவலப்மெண்ட் சம்மந்தமான எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, பொருளாதார வளர்ச்சி டெவலப்மெண்ட் வேற, க்ரோத் வேற, நான் சொல்லிட்டேன் பொருளாதார மேம்பாட்டு வேற, க்ரோத் வேற, அப்ப இது கிடையாது. ஓகேவா, பொருளாதார வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்கீட்டில் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் மாற்றங்கள், ஓகே. நகர்ப்புற மக்களின் நல்வாழ்வில் முன்னேற்றங்கள், ஓகே. சஸ்டைனபிள் மொத்த தேசிய உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி, ஓகே. நம்மளுக்கு கரெக்டாக மீனிங் தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஸ்டேட்மெண்ட் மாரி தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம் கரெக்டாக, வெல்பீயிங் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ்லாம் வராது. ஓகேவா, இதுவா அதுவா, அதாவது நான் இந்த ஜிடிபி நேஷனல் இன்கம் நடத்துகிறப்ப ரியல் ஜிடிபினா என்ன, உண்மையான ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நடத்திருப்பேன். ஓகேவா, பேரளவு ஜிடிபி, உண்மையான ஜிடிபி. உதாரணத்துக்கு ஒரு 10 பொருள் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இன்னைக்கு டுடேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு 10 பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனுடைய விலை வந்து ஓகேவா 10 ரூபாய், என்னைக்குனா இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க டுடே. ஓகேவா, டுமாரோ வந்து 11 பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதோட விலை வந்து 20 ரூபாய், ஒரு பொருள் வந்து 10 ரூபாய். ஓகேவா, அப்போ எவ்வளோ இந்த 100 ரூபாய். இப்போ ஒரு பொருள் வந்து 20 ரூபாய், எத்தனை பொருள், 11 பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பார்த்தீங்கன்னா 220 ரூபாய். வளர்ச்சி எவ்வளோ, 120%. இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி. ரியல் ஜிடிபி அப்படின்னா ப்ரைஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம். ரியல் ஜிடிபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம். ப்ரைஸை வந்து 10 ரூபானா அதே 10 ரூபாய் தான் இங்கேயே இருக்கணும். அப்போ எவ்வளோ, இப்போ எவ்வளோ வந்து கணக்கு போடுங்க பார்ப்போம், 110 வேல்யூ, ருபீஸ் வந்து 110 ருபீஸ். அப்போ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இங்கே 100 ரூபாய் இருக்குது, இங்கே 110 ரூபாய் இருக்குது. அப்போ எவ்வளோ வளர்ச்சி, 10% வளர்ச்சி. அப்போ இதுதான் வந்து என்ன வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உண்மையான வளர்ச்சி. ஓகேங்களா, நான் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், டீட்டெயில்டாக வேணும் நம்ம வீடியோஸ் போய் பார்த்துங்க. ஓகே, ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன. ஓகே, அப்போ ரியல் ஜிடிபி சொல்கிறது தான் டெவலப்மெண்ட். ஓகேவா, நாமினல் ஜிடிபி சொல்கிறது வந்து டெவலப்மெண்ட் கிடையாது, க்ரோத்தும் ரெண்டுமே சேர்ந்தது. ஓகேவா, அப்போ ரியல் இப்போ அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்களா, எக்கனாமிக் க்ரோத் பிளஸ் சேஞ்சஸ் இன் அவுட் புட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தி எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். தமிழில் படிங்க, பொருளாதார வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்கீட்டில் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்படிலாம் கிடையாது, மாற்றம் ஏற்படுறதுலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணாது, சேஞ்சஸ் கிடையாது, வளர்ச்சி. இது இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செய்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அது அதுதான் வளர்ச்சி அடையுது. ஓகேங்களா, அந்த வளர்ச்சி தான் வந்து டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, வெறும் ப்ரைஸ் இன்க்ரீஸை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்னு சொல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறது கிடையாது, அது என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வெறும் வளர்ச்சி, அதாவது நாமினல் தான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, வளர்ச்சி என்பது வேற, மேம்பாட்டு என்பது வேறன்ற சொல்ல வர. அப்போ எப்படி இருக்கணும், மேம்பாட்டு என்பது நிலையான நீடித்த வளர்ச்சியாக இருக்கணும், பொருட்களுடைய வளர்ச்சி தான் என்பது என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்தது போயிடலாம். அதாவது சஸ்டைனபிள் இன்க்ரீஸ் இன் தி கிராஸ் நேஷனல் கிராஸ் ஜிஎன்பினா நமக்கு என்னன்னு தெரியும், அதனுடைய வளர்ச்சி தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா, கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் மீனிங் நல்லா படிச்சுட்டு வாங்க வீடியோ போய், அப்போ இதை அகைன் இதை வந்து படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா, அடுத்த கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் இஸ் அதாவது எக்ஸ்போர்ட்டுடைய இம்போர்ட்டுடைய எக்ஸ்போர்ட் அதிகமாகச்சுன்னா அந்த பேலன்ஸ், ஆக்சுவலாக பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதில் வந்து எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இம்போர்ட் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதை மூணு விதமாக பிரிப்போம். ஓகேவா, ஓகேவா, இது வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகுதுன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இம்போர்ட் அதிகமாகுதுன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகேவா, இது வந்து பேலன்ஸு ட்ரேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இந்த இந்த கேஸில் பாருங்கள், எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, அப்போ என்ன வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஓகே, அன்ஃபேவரபிள்னா இது, இதுப்பா இது. ஓகேவா, பேலன்ஸ்டுனா இது. ஓகேவா, அன்பேலன்ஸ்ட் ஒரு டேம் கிடையாது, அதுதான் அன்ஃபேவரபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஜிஎன்பினா என்ன, ஓகேவா, ஜிஎன்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபினா டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித் இன் தி டெரிட்டரி. அப்போ ஜிஎன்பினா ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்துருமா, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் தி அப்ரோட். அப்போ ஜிஎன்பி தான் என்னன்னு கேட்குறாங்க இங்கே. ஓகே, டோட்டல் ஃபைனல் வேல்யூ, டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி கண்ட்ரி, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன் இன் தி கண்ட்ரி, த டிப்ரிஷியேஷன் இன் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி கண்ட்ரி. ஓகே, அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி கண்ட்ரி
ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ரோட் பார்த்தீங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம் அதுதான் வந்து என்எஃப்ஐ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்க? நேஷனல் இன்கம் என்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன இதை ஜிஎன்பி புரிஞ்சுதுன்னா இதை புரிஞ்சுக்கலாம். அதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுனா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஐஎம்எஃப் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேர்ல்டு பேங்க்கு ஐஎம்எஃப் இதனுடைய வித்தியாசங்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கா? ஒன்று ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இதை காட்டுறேன். இதோ இருக்கா? இதோ இருக்கா? இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் நோட்ஸ் இருக்கும், அதில் பாருங்கள். வேர்ல்டு பேங்க்குக்கும் ஐஎம்எஃப்க்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுத்துருப்பேன். இதை படிச்சுட்டாலே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் தான் இது. ஓகே, அதுக்கு அந்த படிச்சிட்டிங்கன்னா இது போதும். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க. டபிள்யூபி அதாவது வேர்ல்டு பேங்க் வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் லோன் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கன்செஷன் ரேட்டாக கொடுப்பாங்க. ஆனால் ஐஎம்எஃப் அப்படி கிடையாது, பர்டிகுலர் டார்கெட்டுக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. இதை மட்டும்தான் நீ சரி பண்ணணும், அதுக்காக மட்டும்தான் நான் லோன் தருவேன்னு சொல்லுவாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் தருவேன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொடுப்பாங்க லோனு. ஓகேங்களா? ஆனால் வேர்ல்டு பேங்க் அப்படி கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஐஎம்எஃப்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்ம படிப்போம் இல்லையா, நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு டாபிக் படிச்சிருப்போம் இல்லையா, மாற்று விகிதம். அந்த மாற்று விகிதத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் ஐஎம்எஃப். இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிற ஒரு வேலை யார் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் உடைய வேலை. ஓகேங்களா? அப்போ இது ஆப்ஷன்ஸ் படிச்சிங்கன்னா எல்லாமே ஐஎம்எஃப் உடைய எய்மாக தான் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி, நிலையான மாற்று விகிதத்தை மேம்படுத்துதல், சரிசம பன்னாட்டு வாணிய வளர்ச்சிக்கு உதவுதல். ஓகே, அது பேர்லேயே இருக்க மாதிரி பன்னாட்டு பண நிதி அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் அதோட எய்மாக தான் இருக்கும். பன்னாட்டு பண ஒருங்கிணைப்பை மேம்படுத்துது எல்லாமே வந்து ஐஎம்எஃபோட கோல் தான். சரியா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. த மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த டெவலப்மெண்ட் பிளானிங் இன் இந்தியா மேபி லிஸ்டட் ஆஸ் ஃபாலோஸ். இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலின் தலையாய் நோக்கங்கள் கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். ஓகேவா? எது இல்லை, சிம்பிளாக பாருங்க. பிளானிங்ல ஏதாச்சும் இம்யூனைசேஷன் என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோமா? நோய் தடுப்பு முறையை நம்ம ஏதாச்சும் பார்த்தோமா? இல்லை இல்லையா? அப்போ கண்டிப்பாக டூ எலிமினேட்டட். அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட், இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். ஒன்று கண்டிப்பாக வருமா இல்லையா நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக ஒன்று வரும், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளானிங்ல இருக்கு. அப்போ ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்டான ஆன்சர். சரியா? த்ரீயை நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? புரியுதா என்ன சொல்லுவாங்க? ஒன்று கண்டிப்பாக கரெக்டு. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக ஒன் இது இல்லை, இது இல்லை. அப்போ ஒன்று இது இருக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தான், இது த்ரீ மட்டும்தான் இருக்குது. அப்போ பி கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். த்ரீ பார்க்கணும் அவசியம் கிடையாது, டைம் சேவிங். ஓகே, புரியுதுங்களா? குரூப் ஒன்லாம் இப்படி தான் கரெக்ட் பண்ணணும். குரூப் பண்ண ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ எல்லாமே வளவலன்னு சொல்லி இந்த ஃபுல்லாக இதை படிச்சுட்டு இருக்க டைம் இல்லை அப்படின்னா டக்குனு இந்த ரெண்டு ஆப்ஷன் படிக்கிறமா? ரெண்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம் இலிமினேஷன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சா எலிமினேஷன் போயிடுங்க டக்குன்னு. சரியா? புரிஞ்சுருந்தா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு கொஸ்டினாக ஈஸியாக ஷார்ட் டைமில் கிராக் பண்ணுறதுக்கு. சரியா? ஓகே, இம்யூனைசேஷன் ஒரு ஸ்கீம் இருக்குது தெரியுமாங்க, மிஷன் இந்திரதனுஷ்னு ஒன்று இருக்குது, அதை நல்லா பார்த்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பட்ஜெட்டில் கூட அதை பற்றி பேசினாங்க. ஓகேங்களா? மிஷன் இந்திரதனுஷ் 1.0, 2.0, ரீசெண்டாக 5.0 வரைக்கும் போயிருக்கு. அது எதுக்காகனு பார்த்துக்கோ, சில்ட்ரன்ஸு ப்ரெக்னென்ட் உமன் வந்து இம்யூனைசேஷன் பண்ணாதவங்க கவர் பண்ணுறது தான் மிஷன் இந்திரதனுஷ் 5.0ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, சுற்றி சுற்றி இந்த டாப்பிக்கில் இருந்தால் கேட்குறாங்க. மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி எதுக்காக? ஓகேங்களா? யாருடையது? ஆர்பிஐ இது. ஃபிஸ்கல் பாலிசி சாரி ஓகே, மானிட்டரி பாலிசி வந்து ஆர்பிஐ விடுது. ஓகேவா? ஃபிஸ்கல் பாலிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து செபி இது. இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அதுதான் வரும், ஐஆர்டி. ஆமாம், இன்சூரன்ஸ் இந்தியன் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஐஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ, ஃபிஸ்கல் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்சூரன்ஸ் வந்து ஐஆர்டிஏ. ஓகேவா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வருங்க. சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் வந்து செபி. ஓகே, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஓகே, இது பாருங்கள் கமிட்டிஸ் தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு சில கமிட்டிஸ் வந்து டேரெக்டாக கொடுத்து கேட்கறதுக்கான எக்கனாமிக்ஸில் வாய்ப்பு இருக்குது, அதனால் கமிட்டிஸை பற்றி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கோத்தாரி கமிட்டி டேரெக்டாக நமக்கு தெரியும், நம்ம எஜுகேஷன் கமிட்டி, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதான் இந்த கோத்தாரி கமிட்டி. ராஜா சல்லையா கமிட்டி வந்து டேக்ஸ். ஓகேவா? ஜவஹர்லால் நேரு வந்து பிளானிங்கு, சுவாமிநாதன் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? கரெக்டா, கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கமிட்டி இருக்குது, நரசிம்மன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். நரசிம்மன் கமிட்டி எதுக்கு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் பேங்க் செக்டர் ரிஃபார்ம்ஸ்.
வங்கித்துறைகளில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு போடப்பட்ட கமிட்டி தான் எது பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மன் கமிட்டி. ஓகேவா, இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். மணியன் பேங்கில் இவர் என்னெல்லாம் பண்ணார், சர்ஃபாசி ஆக்ட்லாம் இவர் மூலிமா தான் இவரோட சஜஷனில் தான் கொண்டு வந்தது சரியா. பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸு, டேக்ஸ் ரிஃபார்ம்ஸு, கோத்தாரி வந்து டேக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா செல்லையா கமிட்டி. ஓகேவா, ஓகே. கோத்தாரி வந்து எஜுகேஷன் கமிஷனு, பிளானிங் கமிஷன் வந்து ஜவஹர்லால் நேரு, சுவாமிநாதன் வந்து கிரீன் ரெவல்யூஷன், ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ராஜா செல்லையா. ஓகேவா, அவர் சேர்மனாக இருந்தவர் ராஜா செல்லையா, அவர் வந்து டேக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டியோடைய சேர்மனாகவும் அவர் இருந்திருப்பார். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ராஜா செல்லையா வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் சேர்மனாக இருப்பாருங்க, அப்புறம் வந்து டேக்ஸ் ரிஃபார்மோட கமிட்டி சேர்மனாகவும் அவர் இருந்திருப்பார் சரிங்களா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து, விச் ஆர்டிகல் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்கன்னா, ஆர்டிகல்ஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஒன் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்குறாங்க. அந்த ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்ன்னு தனியாக கொஞ்சம் டைம் வச்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க சரிங்களா. ஆர்டிகல் 112 தான் என்ன பார்த்தீங்கன்னா ஆனுவல், எல்லாருக்கும் தெரியும் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, 111 என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோ, 123 வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் பிரசிடென்ட்டுடையது. ஓகேவா, 223 ஆக்சுவலாக 223 மேக்ஸிமம் படிச்சிருக்க மாட்டோம், நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214லேருந்து யாருடையது வரும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடையது வரும். ஓகேவா, 124 வந்து சுப்ரீம் கோர்ட்டு, 214 வந்து ஹைகோர்ட். அப்போ 214லேருந்து வரக்கூடியது கண்டிப்பாக எதுவும் இருக்கும், ஹைகோர்ட்டோட ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறது பார்த்து வச்சுக்கோங்க இது. ஓகேவா, ஜஸ்ட் எல்லா ஆர்டிகளும் வரிசையாக படிச்சுக்க தேவையில்ல, 500 ஆர்டிகல் மேலே போயிடுச்சு. ஓகே, அவ்வளோ ஆர்டிகள் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் 214 ஹைகோர்ட் ஸ்டார்ட் ஆகுது, அது ரிலேட்டடான ஆர்டிகல் அப்படி மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் இது சரியா. இதுக்கான ஆன்சர் பி. ஓகேவா, சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஓகேவா, இது வந்து 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான், 2006 தான், ஃபேக்ட் தான் இது. ஓகேவா, இது கலால் வரி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி போன்ற பல மறைமுக வரிகளை உள்ளடக்கியது. கரெக்ட் தான், போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ஓகேவா, ஸோ இதோட பில் என்ன, 102 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 121 அமெண்ட்மெண்ட் பில்லு தான். என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101 அப்படின்னு மாறும். ஓகே, 101 to 106 என்னென்ன அமெண்ட் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டாக 101 6 வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை எனக்கு, ஓகே, ஜஸ்ட் நான் பார்த்து வச்சுக்கணும் சொல்கிறது, ஜஸ்ட் அப்படி ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, வீடியோ முடிஞ்சு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேவா. அடுத்து பாருங்க அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி பார்த்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசியும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேவா, நான் என்ன நோட்ஸில் கொடுத்துருப்பேன், அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசினும் தனியாக கொடுத்துருப்பேன், மானிட்டரி பாலிசியும் தனியாக கொடுத்து வச்சுக்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பாருங்க அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி என்னென்னலாம் வரும், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் க்ரோத், சோஷியல் ஜஸ்டிஸ், அது ஏன் 4 இல்லை, அரசுன்னு வந்துட்டால என்ன இருக்குது, அரசு வரவு செலவு திட்டங்கள் வந்துட்டால் அது என்ன பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. எலிமினேட் பண்ணிடலாமா, 4 கிடையாது, 1, 2, 3 கண்டிப்பாக வரும். ஓகேவா, எக்கனாமிக் க்ரோத் கண்டிப்பாக வரும், இங்கே 1 and 3 இருக்குது, 2 and 3 இருக்குது, 1, 2, 3 இருக்குது, கண்டிப்பாக ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக் க்ரோத்லாம் வந்து ஃபிஸ்கல் பாலிசிலையும் வரும், மானிட்டரி பாலிசிலையும் வரும். கொஞ்சம் ஒரு நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி சொல்லிட்டு ரெண்டு டாபிக் இருக்கும், அதில் அவங்களுடைய அப்ஜெக்டிவை பார்த்து வச்சுங்க, ரெண்டுத்துலேயும் எது இதெல்லாம் சேம்னு சொல்லிட்டு சரியா. அடுத்து, விச் அமாங் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் தி டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, பின்வரும் நிறுவனங்களில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் குறியீட்டை வெளியிடுவது யார் அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி. என்ன டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்னா, இந்தியாவுடைய டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் பெனிட்ரேஷன், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ பேமெண்ட் எனாபிளர்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது பேமெண்ட், அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம், சில சில ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு வந்து மக்களிடையே வந்து போய் பெனிட்ரேட் ஆகிருக்கு, அது சம்மந்தமான குறியீடு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அது யார் வெளியிடுறா பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வெளியிடுறாங்க, ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேவா, க்ளோஸ்ட் எக்கனாமி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எக்கனாமி க்ளோஸ்ட் எக்கனாமினா நடத்திட்டா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க, 1 பாருங்க, டஸ் நாட் ட்ரேட் வித் தி அதர் கண்ட்ரிஸ், கண்டிப்பாக எக்கனாமி அந்த க்ளோஸ்ட் எக்கனாமி ஓப்பன் அப்படின்னா ட்ரேடு சம்மந்தப்பட்ட விஷயம்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் ஏவை பார்க்குறப்பவே அது கரெக்டுன்னு தெரிஞ்சுது. அப்போ ஆப்ஷன் பி பாருங்க, டஸ் நாட் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட், இம்போஸ் பண்ணுவாங்க, க்ளோஸ்ட் எக்கனாமிஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க, இது தப்பு, கோஸ்டல் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, நாட் ஏ மெம்பர் இதுவும் சம்மந்தம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக தெரியுது ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட். பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். ஓகே,
ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள். மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு, இன்ஃப்ளேஷனை நமக்கு என்னென்னு தெரியும், அந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் இந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். சரியா, பாருங்கள். இன்ஃப்ளேஷன் பேங்க் ரேட்னா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, வங்கி விகிதம் அப்படின்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் வந்து அதிகரிக்குது அப்படின்னா ஓகேவா, மணி சப்ளை வந்து மார்க்கெட்டில் குறையும். ஆக்சுவலாக மணி சப்ளை தான் நம்ம கான்செப்ட். மார்க்கெட்டில் பண அளிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். பண அளிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போது இந்த ரெப்போ ரேட்னால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட் அதிகரித்தா மணி சப்ளை குறையும். அப்போ ரெப்போ ரேட் அதிகரித்தா தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், குறைச்சா கிடையாது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். கன்சூமர் கிரெடிட் கண்ட்ரோல், இதுவும் கரெக்டு தான். கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறதுனாலே மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ கிரெடிட் கண்ட்ரோலும் ஒன் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர். நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல். ஓகே, அடுத்து பாருங்கள். கடன் விளிம்பு நிலையான விளிம்பு நிலையினை உயர்த்துதல். ஓகே, அதாவது ஒரு 100 lakh இருக்குது, ஒர்த்தான ஒரு கொலேட்டல் உங்கள்கிட்ட இருக்குது, பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை போய் நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்குறீங்க. அதுக்கு வந்து 100 lakh ஒர்த்துக்கான லோன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கொடுப்பானா, இதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 80 lakh தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 20 lakh. ஓகேவா, இதுதான் வந்து மார்ஜின் ரெக்குயர்மெண்ட், அதாவது கடன் விளிம்பு நிலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இந்த விகிதம் வந்து அதிகமாகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 30 lakh ஆகுது அப்படின்னா இது என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 70 lakh ஆகும். அப்போது இது அதிகமாகனா இந்த லோன் கொடுக்குற அமௌண்ட்டு குறையுது. ஓகேவா, அப்போ கரெக்டு தானே இது, இது அதிகமாக்குனா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லோன் வந்து குறையுது. மார்க்கெட்டில் அதாவது பீப்புள்ஸ் தான் மார்க்கெட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறையுது. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஹையர் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆல்சோ லீட்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க ஈர்ப்பு விகிதம், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் சொல்லியிருப்பேன் மானிட்டரி பாலிசி டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பேங்க்கே வச்சுக்கும். ஓகேங்களா, சம் இப்போ 100 crore வந்து அந்த பேங்க்கிட்ட இருக்குன்னா அதில் வந்து ஒரு 4% வந்து பேங்க்கே வச்சுக்கும். அது அது வந்து யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, அது வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, அது அதிகரிக்குது அப்படின்னா தான் மணி சப்ளை மார்க்கெட்டில் குறையும். ஓகேங்களா, அதாவது பேங்க் வந்து மற்றதான் என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் அமௌண்ட்டு தான் லோன் கொடுப்பாங்க பேங்க். ஓகேங்களா, இப்போ கேஷ் ரிசர்வேஷன் அதிகமாகனா அவங்களோட லோன் கொடுக்குற கெப்பாசிட்டி குறையும். அப்போ அதை அதிகரிச்சா தான் மார்க்கெட்டில் மணி சப்ளை குறையும். அப்போ இதுவும் தப்பு, இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1 and 4 இன்கரெக்ட், 2 and 3 கரெக்ட். ஓகேவா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன், இந்த டாபிக் ரிலேட்டடான கான்செப்ட்லாம் பார்த்துருப்பேன். இன்ஃப்ளேஷன் சம்மந்தப்பட்ட கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபாலோடு பை கவர்மெண்ட் டூரிங் இன்ஃப்ளேஷன். அதே பணவீக்கம் சம்மந்தம் எவ்வளோ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்ஃப்ளேஷன் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, பணவீக்கத்தின் போது மார்க்கெட்டில் மணி சப்ளை எப்படி இருக்கும், அதே கான்செப்ட் வரங்க. ஓகேங்களா, மணி சப்ளை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் மணி அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டில் மணி அதிகமாக இருக்குது, அப்போ எல்லாருக்கிட்டே மணி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பட்ஜெட் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபரி நிதிநிலை கொள்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, டெஃபிசிட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, காம்பன்சேட்டரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எது பண்ண மாட்டாங்கன்னா சர்ப்ளஸ், உபரியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்த்துங்களா, அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி பார்த்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கையை கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் எல்லாமே வருங்க பாருங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ரீஜினல் பேலன்ஸ், இது எல்லாமே வரும். ஓகேங்களா, இது எல்லாமே வரக்கூடியது எது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது ரெப்போ ரேட்டு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, திறந்த சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், இதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எது வரும் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியில் வந்துடுவாங்க. சரிங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ், மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ். ஸோ ரொம்ப நீங்கள் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபியூ டாபிக்ஸ் மட்டும்தான் வந்து ரிப்பீட்டடாக சர்க்குலரைசேஷன்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டாப்பிக்கை நல்லா கான்சென்ட் பண்ணி எக்கனாமிக்ஸை கிராக் பண்ணிட்டு போயிடலாம். குரூப் டு கோர் எக்கனாமிக்ஸ் படிச்சு வச்சுருக்கா, குரூப் டு கோர் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ், குரூப் ஒன் கோர் எக்கனாமிக் நோட்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வச்சுங்களா, அந்த கான்செப்ட் அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அது அதே கான்செப்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். பாவர்ட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, குரோனிக் அதாவது முழு வறுமைனா என்ன, முன்னிலை வறுமைனா என்ன, இரண்டாம் நிலை வறுமைனா என்ன, நகர்ப்புற வலிமைனா என்ன, இது நம்மளுக்கு என்ன தெரியும். நான் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி நடத்திருப்பேன், அப்சல்யூட் பாவர்ட்டின்னு ஒன்று நடத்திருப்பேன், ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு ஒன்று நடத்திருப்பேன். அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னா பேசிக் நீட்ஸ், அதாவது ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர், மூணு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூணு விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டால் அவங்க அப்சல்யூட் பாவர்ட்டியில் வராங்க. ஓகேங்களா, ரிலேட்டிவ் பாவர்ட்டி ரிலேட்டட் டு இன்கம். ஓகேவா, இன்கம் ரிலேட்டடாக
இன்கம் சம்மந்தம் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன தான் ரிலேட்டிவ் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி மட்டும் தான் தெரியும், அதுக்கான ஆன்சர் வந்து லேக் ஆஃப் த பேசிக் நீட்ஸ். அது என்ன கொரோனிக் பாவர்ட்டி அப்படின்னா, கொரோனிக் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே அவங்க பாவர்ட்டியில் தான் வாழ்ந்துருப்பாங்க, அவங்க சொசைட்டியே வந்து வறுமையில் தான் வாழ்வாங்க. அந்த பாவர்ட்டியை வந்து தன்னுடைய மகள்களுக்கும் மகன்களுக்கும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க அந்த பாவர்ட்டி. அதுதான் பார்த்தீங்கன்னா கொரோனிக் பாவர்ட்டி. அப்போ வந்து அவங்க வந்து சமூக கட்டமைப்பில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வறுமையில் தான் இருப்பாங்க. அப்போ கொரோனிக் பாவர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த வறுமை, ஓகேங்களா. செகண்டரி பாவர்ட்டி பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே. இரண்டாம் நிலை பாவர்ட்டி அப்படின்னா ஆக்சுவலாக பேசிக் நீட்ஸ், அதாவது அந்த ஃபுட்டு கிளாத்து ஷெல்டர்னு சொன்னோன்னா அதை பூர்த்தி செய்யறதுக்கான இன்கம் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் அவங்க அதை பூர்த்தி செஞ்சுக்காம தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயம் மீன்ஸ் கொஞ்சம் அதர் தென் அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க பாவர்ட்டியில் வாழ்வாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வறுமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட் ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அர்பன் பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பனுக்கு வந்து புலம்பெயர்றேன், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் என்கிட்ட வேலை கிடைக்கல அங்கே போய். ஸோ ஒரு வறுமையில் வாழ்கிறேன் அங்கே போய், ஓகே. சரியான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எனக்கு இல்லை அர்பனில், ஓகேங்களா. அப்போ நான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அர்பன் பாவர்ட்டி, ஸ்லம் டெல்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்லம் டெல்லர்ஸ் அவங்க தான் வந்து அர்பன் பாவர்ட்டியில் வருவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா சப் அன்எம்ப்ளாய் சப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது அவங்க வேலை தேடி போவாங்க, அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிற வேலையை செய்வாங்க, அதான் சப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அது எதில் வரும் பார்த்தீங்கன்னா அர்பன் பாவர்ட்டியில் வரும், சரியா. 3, 4, 1, 2, ஓகே. அடுத்து பாருங்க ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க, ஓகே. ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னென்ன ஆர்டிகல், ஆர்டிகல் நம்பர் 280 ஃபினான்ஸ் கமிஷன், ஆர்டிகல் நம்பர் 281 ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரைகள், ஓகேங்களா. அதோட அப்புறம் பாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனை என்னென்னு பார்த்துக்கோங்க, தென் வந்து அவர் மெம்பர்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க, ரெக்கமெண்டேஷன் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு, லாஸ்ட்டாக எந்த ஃபினான்ஸ் கமிஷன் போடப்பட்டது, இப்போ கரண்ட்டாக என்ன ஃபினான்ஸ் கமிஷன் ரன்னிங்கில் இருக்குது, ஃபியூச்சரில் என்ன ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போகுது, அதோடைய சேர்மேன் யார். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை இப்படி தான் படிக்கணும், சரியா. ஸோ ஆர்டிகல் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் 280 வரும். 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 1950, கரெக்ட் தான். 15th ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 2021 to 2026 தான், ஓகே. 2020 போடுவாங்க, 2021 to 2026 வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், ஓகேவா. 41% சொல்லியிருப்பார் இல்லையா, யார்னா என்கே சிங் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் யார், 16th யார் வரா, இப்போ அரவிந்த் பண்ணக்காரியாக வராரு. அப்போது இது பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 1, 2, 3, 1, 3, 4, 2, 3, 4 ஓகே. மூணு ஆப்ஷன் இருக்கா, ஆர்டிகல் ஓகே 1, 2, 3, 4 ஓகே ஓகே. 208 ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் இது தப்பு, 280 இது தப்பு. ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் ஏ நான் ஜுடிஷியல் பாடி, ஓகே. அது குவாசி, ஓகே, கரெக்ட் தான், ஓகேவா. குவாசி ஜுடிஷியல் பாடின்னு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1950, இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. 3, 4 கரெக்டு, ஓகேவா. 3, 4 கரெக்டு, அண்ட் 2, 3 ஆமாம், 2 கரெக்ட் தான். இட் இஸ் ஏ நான் ஜுடிஷியல் பாடி, அப்படி இல்லைன்னா குவாசி ஜுடிஷியல் பாடி. 2, 3, 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சரியா. எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி 1950, அதோடைய காலம் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனோட காலம் வந்து 2021 to 2026, சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்லுவாங்க, ஓகே. குவாசி ஜுடிஷியல் பாடி, அதாவது நான் ஜுடிஷியல் பாடின்னு சொல்ல மாட்டாங்க, கரெக்டுங்க, ஓகே ஓகே. இது வந்து இது சட்டப்பூர்வ அமைப்பு இல்லை, இது வந்து பாதி, அதாவது குவாசினா பாதி, குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 தான் வரும், ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்புறம் வந்து விச் ஒன் ஹஸ் த சோல் ரைட் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ், பார்த்தீங்களா. சோல் ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும், ஓகே. சோல் ரைட் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு மட்டுமே உள்ளது, சரிங்களா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது, ஓகே. இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஓகேவா. காயின்ஸை மின் பண்ணி இஷ்யூ பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா, யார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வராங்க, அந்த அட் த எண்டு பீப்புள் மத்தியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சரியா. அடுத்து பாருங்கள், நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது, ஓகேவா. பாருங்கள், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. 2003 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட், ஓகே, நிதி பற்றாக்குறையை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துன்னு கடன் வாங்கக்கூடாது, இஷ்டத்துன்னு என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய பாண்டுகளை கொடுத்து கடன் வாங்கக்கூடாது, ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் தான். இது வந்து என்ன சொல்லிச்சு, கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்க, எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா 3% ஆஃப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
இந்த ஆக்டிக்கில் சொல்லணும், 3% ஆஃப் ஜிடிபி தான் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கணும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொஸ்டின் பாருங்களேன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நான் ஜுடிஷியல் பாடி தான், நான் ஜுடிஷியல் பாடி கிடையாது. என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடி. அப்போ இதுவும் தப்பு இல்லைங்களா? அப்போ 3 and 4 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் தப்பா போட்டுருக்க பாருங்க. சரிங்களா, 3 and 4 தான் கரெக்ட். இட் இஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடி, நான் ஜுடிஷியல் பாடி கிடையாது. ஓகே, அப்போ அதுவும் தப்பு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 தப்பு, அடுத்த 2 கரெக்டுங்க. சிம்பிளா சொன்னா அதுதான். ஓகேவா, ஸோ இது தப்பு. ஓகே, இதுவும் பார்த்து வச்சுக்கோ. 3% ஜிடிபி வச்சுக்கணும். எது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த டாபிக் நடத்திருப்பேன் நான் இருக்கா. அப்புறம் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ரேப்பிட் இண்டஸ்ட்ரியல், ஒரு தொழில் வளர்வதற்கு எது வந்து உகந்த சூழ்நிலையாக இருக்காது, பாதகமாக உள்ளது. ஓகே, தொழில் மயமாக்குதலுக்கு பாதகமாக உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தொழிலாளர்கள் உற்பத்தி, வேலைவாய்ப்பு உருவாக்குவது, நிதி ஆதாயம் குறைவு. ஓகேவா, நிதி ஆதாயம் குறைவு, மொபிலைசேஷன் ஆஃப் தி சர்ப்ளஸ். ஓகேவா, எது நாட்டின் ஃபேவர்னு கேட்குறாங்க. பாருங்களா, இதெல்லாம் வந்து ஃபேவராக இருக்குது. ஆனால் இது பாருங்கள், தொழில் உரிமம் கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா நாட்டின் ஃபேவராக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் கொடுக்குறது. நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துன்ற டாப்பிக்கில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, லைசன்ஸ் ராஜ் ஒரு டாபிக் இருக்கும், லைசன்ஸ் ராஜ். அது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா செலக்டிவாக மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு வந்து என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த லைசன்ஸ்னால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரினாலும் ஈஸியாக போய் அந்த லைசன்ஸை வாங்கி தொழில் வந்து செய்ய முடியறதில்லை. ஸோ இந்த லைசன்ஸ் ராஜ்ன்ற ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. எது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் உரிமம் கொடுக்கறது தான் பெரிய பிரச்சனையாக நமக்கு இருந்தது. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், எம்ப்ளாயி ஜென்ரேஷன், மொபிலைசேஷன் ஆஃப் சர்வீஸ், இது எல்லாமே வந்து ஃபேவரு. இதுதான் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நாட்டின் ஃபேவராக இருந்துச்சு. லைசன்ஸ் ராஜ் டீட்டெயிலாக வேணும்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்ன்ற டாப்பிக்கில் நடத்திருப்பேன், அதில் போய் பார்த்துருங்க. சரியா, அடுத்து பாருங்கள், 12th ஃபயர் ஃப்ளை. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இட் இஸ் எ மெயின் தீம் பாருங்கள், இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் வந்துச்சுன்னா அது 12, அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், க்ரோத் ரேட் வந்து 8% தான், கரெக்டு தான். பாருங்கள், சப்போஸ் இந்த 8% உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவுசெய்து கரெக்ட் போட்டுருங்க எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 2 ஃபைவ் இயர் பிளான்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 5 ஃபைவ் இயர் பிளான் வந்து சக்ஸஸாக தான் போயிடுச்சு. சரியா, சப்போஸ் தெரியலனாலும் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுன்னு நீங்கள் போட்டிருக்கேன். சரி, சப்போஸ் இந்த இதை படிக்கல அப்படின்னா நான் என்ன சொன்னால் பர்சன்டேஜ்னால் எல்லாத்துக்கும் படிச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு. அது ஏதோ ரேராக ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் கொஞ்சம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு டேட்டா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிடிபி பர்சன்டேஜ் இவ்வளோ பாயிண்ட்டில் கூட ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் குரூப் 1 வந்துச்சா, குரூப் 4 வந்துச்சு நினைக்கிறேன். பாயிண்ட்ல வச்சு ஒரு டேட்டா வச்சு ஒரு क्वेश्चन கேட்டாங்க, GSDP, அதாவது ஸ்டேட்டோட GDP பத்தி கேட்டிருந்தாங்க. அதனால சொல்லிட்டு எல்லா டேட்டாவை கொஞ்சம் படிச்சிட்டு இருக்காதீங்க. சரியா, நமக்கு தேவையா அந்த கான்செப்ட்ல ஒரு 5 எகனாமிக்ஸ் 5 क्वेश्चंस வருது அப்படினா அது ஒரு क्वेश्चन அப்படி வரதா தயவு செய்து விட்டுருங்க. பரவாயில்லை, அந்த 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்றதுக்கான எஃபோர்ட்ட போடுங்க போதும். சரியா, ஓகே, ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா, பணவாட்டத்தின் இயல்புகள், விலைவாசி குறைத்தல், குறைந்த பண அளிப்பு, வேலைவாய்ப்பு. ஓகேவா, பணவாட்டத்துடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, பாருங்கள், பணவாட்டம் போது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா விலை குறையும். ஓகேவா, அப்போ குறைந்த பண அளிப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, பணவாட்டம். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் வேலை வாய்ப்பு இருக்காது. என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அப்போ என்ன கரெக்ட், 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேக்ஸ், அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை. ஓகேவா, பார்த்துக்கோங்க, பாரு குரூப்பில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இது வந்து அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, பாருங்கள், இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு என்ன டேக்ஸ் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம தெரியும், மறைமுக வரின்னு தரும். அப்போ இதில் நேர்முக வரி எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்க்காதீங்க, இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஓகே, பட் ஆப்ஷன்ஸ் எப்படி கிராக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது நேர்முக வரின்னு பார்த்துக்கோங்க, கார்பரேட் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸா, அப்போ இது எலிமினேட். ஓகேவா, லக்ஸரி டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நான் சொல்லியிருப்பேன்னா பாருங்க, மூலதன லாப வரி, இது என்ன டேக்ஸ்னு சொல்லியிருப்பேன், டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லியிருப்பேன். அப்போ இதுவும் எலிமினேட். ஓகேவா, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ்லாம் என்னது, இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், மினிமம் அல்டர்னேட் டேக்ஸு, சேல்ஸ் டேட், இது ரெண்டு இன்டைரக்ட் டேக்ஸு. மினிமம் அல்டர்னேட் டேக்ஸுன்றது வந்து டைரக்ட் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ்னு நடத்திருப்பேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் டேக்ஸ் செஷனில். ஓகேவா, அதுக்கு வந்து எல்லா கார்பரேட்ஸும் அட்லீஸ்ட் மினிமமாச்சும் ஒரு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் மினிமம் அல்டர்னேட் டேக்ஸ். சரிங்களா, அப்போ இது வந்து டைரக்ட் டேக்ஸ். அப்போ இது எலிமினேட்டடு, இது எலிமினேட்டடு, இது எலிமினேட்டடு. அப்போ இதுதான் வந்து எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ், இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கு உள்ளே வந்துச்சு. ஓகேங்க, ஸோ இப்படி தான் அதை கிராக் பண்ணணும். ஓகேவா,
கன்சிடர் தி ஃபாலோவிங். ஓகே, பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியாவோட ஆத்தர் வந்து விஸ்வேஸ்வர ஐயா, கரெக்ட். நேஷனல் நேரு செட்டப் நேஷனல் பிளானிங் கமிஷன் 1938, கரெக்ட். எஸ் என் அகர்வால் வந்து பீப்புள் பிளான் கிடையாது, எம்என் ராய் தான் பீப்புள் பிளான், எஸ் என் அகர்வால் தான் வந்து காந்தியன் பிளான். இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், நான் நான் சொன்னல அந்த டாப்பிக்லேருந்து, அந்த டாப்பிக்லேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ இது ரெண்டுமே தப்பு, 3 and 4 தப்பு, இது தப்பு, இது தப்பு, இதுவும் தப்பு. அப்போ 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா, புரியுதுங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட்டு, சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த கொஸ்டின் பாருங்களேன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது, தவறானது எதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஆப்ஷன் பார்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, அதாவது சந்தை விலைனா என்ன, காரணி செலவுனா என்னன்னு சொல்லிட்டு நான் நடத்திருப்பேன். நேஷனல் இன்கம் வந்து டாபிக் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபார்முல ஞாபகம் வச்சுக்கோங்க, எம் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகேவா, ஃபேக்டர் காஸ்ட்டையும் ஓகேவா எதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி தான் கான்செப்ட். ஓகேவா, இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி இதுதான் ஃபார்முலா. ஓகேனால அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் வந்து சந்தை விலை, காரணி செலவு, மறைமுக வரி மைனஸ் மானியம். ஓகே, தமிழ் அப்படி சொல்லுவோம், அதனால ஞாபகம் இருக்கணும் எனக்கு நடத்தியிருப்பேன். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ ஃபேக்டர் காஸ்ட்ன்றது நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோமா, லேண்டு, லேபர், கேபிட்டல், அதனுடைய காஸ்ட் தான் ஃபேக்டர் காஸ்ட். அதை வச்சு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை போய் டேரெக்டாக நீங்கள் விற்க முடியாது இல்லையா, அதை போய் மார்க்கெட்டில் தான் நீங்கள் விற்க முடியும். மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட்டில் விற்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ் மட்டும் இம்போஸ் பண்ணது கிடையாது, நமக்கு கவர்மெண்ட் என்ன தருவாங்க பார்த்தீங்கன்னா, மானியமும் தராங்க இல்லையா. அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ், டேக்ஸ்ன்றது வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது, சப்சிடின்றது வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். அப்போ கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம், அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ், நிகர மறைமுக வரி. இதுக்கு பேர் வந்து நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சதுன்னா இது ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ், ஜிடிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட்டு ஃபேக்டர் கிளாஸ், ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி, அதுதான் வந்து என்னது, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ இது கரெக்ட். ஓகேவா, என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட், அப்போ ஃபேக்டர் காஸ்ட் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகேவா, என்என்பி அட்டு என்என்பில விட்டுருங்க, ஃபேக்டர் காஸ்ட் ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ் மை, இது எப்படி கொண்டு வரேன். ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. ஓகேவா, கரெக்டா, ப்ளஸ் பார்த்துக்கோங்க, மைனஸ் வந்துச்சா, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ், இதான் வந்து நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் இன்கம், இது இது இதுங்க. ஓகேங்களா, ஜிஎன்பினா என்ன சொன்னேன், ஓகேவா, ஜிடிபி ப்ளஸ் என்எஃப்ஐஏ சொன்னேன்னா அந்த ஃபார்ம்லாம் இது. ஓகேவா, ஸோ மூணுமே இது கரெக்ட். ஓகேவா, ஸோ ஈஸி தான். ஸோ மூணுமே பாருங்கள், கொஞ்சம் புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் நேஷனல் இன்கம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஈஸி தான் ஆன்சர். ஓகே, ஸோ நபார்டுக்கு இன்னொரு பேர் வந்து அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, நபார்டோ ரீஃபினான்சிங் ஏஜென்சி தான், ரீஃபினான்சிங் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மெர்ஜரி இன்டு நபார்டு. ஓகேவா, அதுதான் வந்து பேர் பார்த்தீங்கன்னா 1982, நபார்டு எந்த ஆண்டு 1982, யாருடைய ரெக்கமெண்டேஷன், சிவராமன் கமிட்டி, சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேவா, அப்புறம் வந்து லீட் பேங்க் திட்டம், லீட் பேங்க் ஸ்கீம்னு சொன்னலாம், அது வந்து யார் ரெக்கமெண்டேஷன், கட்கில் அண்ட் நரிமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இதில் நான் அழி அழி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், லீட் பேங்க் வந்து கட்கில் அண்ட் நரிமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், நபார்டு வந்து சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ நபார்டு வந்து ஆர்பிஐயால் வந்து ரெகுலேட் பண்ணப்படுறதுலாம் கிடையாது, ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆர்பிஐ கீழே வந்து ஆர்பிஐ வந்து ஜஸ்ட் சூப்பர்வைசிங் தி நபார்டு, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இதோட கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட கேபிட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதோட மூலதனம் 30,000 crore, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க டேட்டா, இதோட நபரோட கேபிட்டல் வந்து 30,000 crore. ஓகேவா, அடுத்த பிளானிங் கமிஷன் அகைன் கேட்டிருக்காங்க, பிளானிங் கமிஷன் வாஸ் ரீப்ளேஸ்டு பை நீட்டி ஆக், பிளானிங் கமிஷன் வாஸ் ரீப்ளேஸ்டு பை நீட்டி ஆக் ஆன் 2015, எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மேன் கிடையாது, ஃபர்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன் தான் நேரு. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. லாஸ்ட் வைஸ் சேர்மன் வந்து மான்டேக் சிங் அலுவாலியா, கரெக்ட். தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் 1971, கரெக்ட். இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. ஓகேவா, கடைசி துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா, ஃபஸ்ட்டு சேர்மன், லாஸ்ட் சேர்மன், ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன், லாஸ்ட் வைஸ் சேர்மன், இது நல்லதாக பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் சேர்மன் வந்து மான்டேக் சிங் அலுவாலியா, ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் வந்து
குல்சாரிலால் நந்தா. ஓகே, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா. இது வந்து 1971 கலைஞர் அவர்கள் பீரியடில் இதை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து 3-4 தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ குட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பேசிக் குட்ஸ். இது ஆல்ரெடி இந்த கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் உங்ககிட்ட. ஓகே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்னு டாபிக் நடத்திருப்பேன். கேபிட்டல் குட்ஸ்னா என்ன, இன்டர்மீடியட் குட்ஸ்னா என்ன, கன்சம்ஷன் குட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், நான் ஒரு பெரிய டாப்பிக்காக அதை நடத்திருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாப்பிக்லேருந்து இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடிப்படையான பொருள், அதாவது அடிப்படையான பண்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க. அப்படியே ஹோல்டில் வச்சுக்கோங்க. மூலதன பண்டங்கள் என்னன்னு கேட்குறாங்க. மூலதன பண்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குட்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து ப்ராஃபிட் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன குட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ்னு. நான் சிம்பிளாக சொல்கிறேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நேஷனல் இன்கம் டாப்பிக்கில், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலையும் எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கேபிட்டல் குட்ஸ் என்னன்னு சொல்லி, அதை நல்லா போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. பேசிக் குட்ஸு, கன்சியூமர் குட்ஸ்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய குட்ஸ். ஓகேவா, இன்டர்மீடியட் குட்ஸ்னா டைரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ண முடியாது, அது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம கன்சியூம் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட் குட்ஸ் பாருங்கள், பிளைவுட்டு சொல்லாமா, பிளைவுட்டை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அந்த பிளைவுட்டை வந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண மட்டும் தான் நம்ம பிளைவுட்டாக யூஸ் பண்ண முடியும், சரி ஃபர்னிச்சராக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, கன்சியூமர் குட்ஸ் பார்த்துக்கோங்க. கன்சியூமர் குட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார் சொல்லாமா, கன்சியூமர் குட்ஸ் எது பார்த்தீங்கன்னா கார் சொல்லலாம். ஓகேவா, அப்புறம் பாருங்கள் மிஷினரிஸ் எடுத்துக்கோங்க. இந்த மிஷினை வச்சு தான் காரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த அந்த மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. கார் மேனுஃபேக்சர் பண்ணி காரை விற்கிறாங்களா, அதெல்லாம் ப்ராஃபிட் அடைகிறாங்களா, அந்த மிஷின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்போ கேபிட்டல் குட்ஸ் வந்து மிஷினரிஸ். பேசிக் என்ன இருக்குது, சிமெண்ட்டு, அதுதான் வந்து பேசிக் குட்ஸ். ஓகேவா, ஸோ டீட்டெயில்டாக வேணும் குட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து, டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேவா, எக்கனாமிக்ஸில் குரூப் 4ல போய் பாருங்க. ஓகேவா, சிட்பி, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சிட்பி கொடுப்பாங்க. அதாவது நான் மணியன் பேங்கிங் அப்போ நடத்திட்டுப்பேன். ஓகேவா, பேங்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க, என்பிஎஃப்சிஸ் நான் வங்கி அல்லாத நிறுவனங்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதில் தான் யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, நபார்டு வருவாங்க, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், நான் ஷார்ட் ஃபார்ம் மட்டும் எழுதுறேன், நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கு, அப்புறம் வந்து எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், அது நாலாவது வந்து சிட்பி வருவாங்க, அஞ்சாவது வந்து முத்ரா வருவாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஓகே, இது 1982 வரும், இது 1982 வரும், இது 1988. ஓகேவா, இது 1990, இது 2015, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த அஞ்சு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இவங்க எல்லாமே ரீஃபினான்சிங் ஏஜென்சி, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டு செக் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பார்த்தா டிக்ரீஸ் பண்ணக்கூடாது, அதில் டிக்ரீஸ்னு இருந்தது, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்க்ரீஸ். பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் புரியணும்னா, அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அது சம்மந்தமான மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி யூஸ் பண்ணுற டூலில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க இங்கே. ஓகேங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேவா, அதிகரிப்பாங்க. உதாரணத்துக்கு 100 கோடி வந்து பேங்க்கு கிட்டே இருக்குன்னா 100 கோடிக்கு லோன் கொடுக்கக்கூடாது. 100 கோடிக்கு லோன் கொடுத்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சியில் பேங்க் என்ன பண்ணும், அதனால் உதாரணத்துக்கு ஒரு 20 கோடி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ எவ்வளோக்கு லோன் கொடுக்கலாம்னா 80 கோடிக்கு லோன் கொடுக்கலாம், 80 கோடிக்கு லோன் கொடுக்கலாமா. அந்த 20 கோடி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 30 கோடி ஆக்குறாங்கன்னா அடுத்த தடவை எவ்வளோ கொடுக்க முடியும், 30 கோடி தான் லோன் கொடுக்குறாங்க, 30 கோடி சிஆர்ஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை வச்சுக்கிட்டு மீதி எவ்வளோ லோன் கொடுக்கலாம்னா 70 கோடிக்கு தான் கொடுக்கலாம். அப்போ மார்க்கெட் எவ்வளோ போக வாய்ப்பு இருக்குது, போன வாட்டி 80 கோடி போகுது, இந்த வாட்டி எவ்வளோ போகுது, அதிகரிச்சதுனால 20 கோடி தான் லோன் கொடுக்க முடியுது. அப்போது இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இதை ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள், குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர், குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர், டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், டு கண்ட்ரோல் டீஃப்ளேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இது ரெண்டும் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், டக்குன்னு இது ஞாபகம் வராது. அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் ரேட்டை என்ன பண்ணுவோம், அதிகரிப்போம். அப்போது சி வந்து 2, டி வந்து என்னது, டீஃப்ளேஷன், கண்ட்ரோல் டீஃப்ளேஷன்னா பேங்க் ரேட்டை குறைப்போம். இது ரெண்டும் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, ஆனால் ஏ பின்றது ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் சொல்லிட்டு ரெண்டு விதமான கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர் ஆர்பிஐ பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர், ஓகேவா, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ரெப்போ ரேட்டு, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ், அதாவது ஜென்ரலாக பண்ணக்கூடிய விஷயம், ஜென்ரலாக பொதுவாக பண்ணுறாங்க. அதாவது
டார்கெட் பண்ணி பண்ண மாட்டாங்க. பொதுவாக சிஆர்ஆரை குறைப்பாங்க, எஸ்எல்ஆரை குறைப்பாங்க. ஓகே, அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பண்ணக்கூடிய விஷயம், செலக்டிவாக பண்ணக்கூடிய விஷயம் தான் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் செலக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செலக்டிவாக சூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து குவான்டிடேட்டிவ் சாரி குவாலிட்டேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் ஒரு டாபிக் நடத்திருப்பேன்னா, போன கொஸ்டினில் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் முன்னாடி பார்த்துருப்போம் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் சொல்லிட்டு. அதுதான் வந்து செலக்டிவாக பண்ணுவாங்க, ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொலெக்டருக்கு இந்த வகையான கொலெக்டருக்கு மட்டும்தான் இவ்வளோ லோன் கொடுப்பேன்னு சொல்கிறது என்னது செலக்டிவாக பண்ணுறதுக்கான அர்த்தம் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ். நம்ம ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க குவான்டிடேட்டிவ்னா என்னென்ன வரும் குவாலிட்டேட்டிவ்னா என்னென்ன வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது குவாலிட்டேட்டிவ்னா செலக்டடாக பண்ணுறாங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அப்போது குவாலிட்டேட்டிவ்ன்றது வந்து டேரக்டு, குவான்டிடேட்டிவ்ன்றது வந்து இன்டைரக்ட். ஓகேவா, ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே தானே? ஏ வந்து 4, டி வந்து 3, சி வந்து 2, பி வந்து 1. ஓகே, டிசிஷன்ஸ் டு ஸ்டார்ட் ஐஎம்எஃப் ஆஸ் டேக்கன் அட், நான் சொல்லியிருப்பேன்ல பிரிட்டன் உட்ஸ் ஐஎம்எஃப் மட்டும் கிடையாது டபிள்யூபியும் வரும். ஓகேவா, அதை பண்ணால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜெனிவா கான்ஃபரன்ஸ் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஓ சம்மந்த முடியாது, ஜெனிவா கான்ஃபரன்ஸ். ஓகேவா, ஃபார் எஃப்டிஐனா என்ன இதெல்லாம் நடத்திருப்பேன் நான் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் போய் இதை பார்த்துருங்க இதெல்லாம். ஓகேவா, அப்புறம் வரங்க டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லொக்கேட்டட், அந்த அது ஜிடிபி டெஃபினேஷனே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணி, ஆமாங்க, ஒரு பொருள் உற்பத்தி செய்யணும்னா எதை வச்சு உற்பத்தி செய்கிறோம், அந்த உற்பத்தி காரணிகள் வச்சு தான் உற்பத்தி செய்கிறோம், டெஃபினேஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, அடுத்து இந்தமாரி ரெவல்யூஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ப்ரௌன் ரெவல்யூஷன் எது, கோல்டன் ரெவல்யூஷன் எது, சில்வர் எதுக்காக இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க, பட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒரு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா, எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, அதாவது எவர் கிரீன், அதாவது கிரீன் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டீங்க, அது என்ன இப்போ எவர் கிரீன் ரெவல்யூஷன்னா கிரீன் ரெவல்யூஷன் எது சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, அக்ரி டெவலப்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, அது சம்மந்தமாக உள்ள பாதிப்புகளையும் குறைக்கணும். என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் நடக்கக்கூடாது, ஹெல்த்தை பாதுகாக்கப்படணும். என்விரான்மெண்ட் பாதுகாத்தா ஹெல்த்து பாதுகாக்கப்படும், அக்ரிகல்ச்சரில் விளையக்கூடிய கிராப்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸும் வளரும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகேவா, அக்ரிகல்ச்சர் ஹெல்த்து நியூட்ரிஷன் இது மூணுமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எது பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, அதுதான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹெல்த் நியூட்ரிஷன் இது மூணுமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எவர் கிரீன். அக்ரிகல்ச்சர் மட்டும்னா கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, இது ஆப்ஷன் அப்படி டேட்டா பார்த்துக்கோங்க, எக்னா சில்வரு, ஓகே, ஃபெர்டிலைசர்னா ப்ரௌனு சாரி கிரேவு, ஹனினா கோல்டனு, லெதர் தான் ப்ரௌன். ஓகேவா, அது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட் அப்படியே சைடில் எழுதி வச்சுக்கோங்க, ஏதோ ஃபேக்ட் கேட்பாங்க. ஓகேவா, நாட்டிய ஃபங்க்ஷன், ஓகேவா, அதாவது பின்வருவனவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் அல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் நடத்திருப்பேன், இது எல்லாமே ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் தான். அட்வான்ஸ் லோன், ஆர்பிஐ வந்து டைரெக்டாக லோன்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, வாங்கவே மாட்டீங்க. ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு லோன் கொடுப்பாங்க, பேங்க் தான் நமக்கு கொடுக்கும், சரியா? ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க, அட்வான்ஸ் லோன்ஸ் டு தி பீப்பிள் கிடையாது. ஓகே, இந்த இயர் 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இஸ் கால்டு இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இயர் ஆஃப் கிரேட் டிவைடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னா க்ரோத் ரேட்டை தான் சொல்லுது. ஓகேங்களா, பாப்புலேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. க்ரோத் ரேட் வந்து 1951 என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், பாப்புலேஷன் க்ரோத் ரேட். அதனால தான் 1951 என்ன சொல்கிறாங்கன்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, 1921 பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதாவது 1901 to 21 வந்து பாப்புலேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னண்டாக இருக்கும். 21க்கு அப்புறம் தான் பாப்புலேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆண்டு தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து 1921 to 51 வந்து பாப்புலேஷன் க்ரோத்லேயே தான் இருக்கும், 51 தான் க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கு, அதுதான் வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் 1981 வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது க்ரோத் ரேட் வந்து அவரி விதமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது என்ன இயர் பார்த்தீங்கன்னா 1981, இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அப்புறம் 1981 to 2011 வந்து பாப்புலேஷன் க்ரோத் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா, 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது தெரியுமா, 1.64 சம்திங் தான் இருந்துச்சு. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பாப்புலேஷன் வந்து நம்ம அதிகமானாலும் நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டுருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா?
டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா அரசு தன்னுடைய பங்குகளை விற்கிறது, அதாவது தேர்வு செய்த நிறுவனங்களுக்கு விற்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் சேல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓப்பன் ஆக்ஷன் சேல் அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஆக்ஷன்லாம் விட மாட்டாங்க, ஓகேங்களா? பங்குகளை விற்கிறது, ஓகே, பங்குகளை யாருக்குன்னு இப்போ ஏர் இந்தியா தெரியும்ல, ஃபேமஸ், ஓகே, அது அது ஞாபகம் வந்து அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஞாபகம் வரணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணது யார் தெரியுமா? ஓகே, ரங்கராஜன் அவர்கள். 1993 போடப்பட்ட கமிட்டியில் ரங்கராஜன் கமிட்டி தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி என்ன சொல்கிறதுனா கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்கிறார். லாஸ்டில் போகிற இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் ரங்கராஜன் அவர்கள். எந்த ஆண்டு போடப்பட்டதுனா 1993 போடப்பட்ட கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்பாங்க, நான் பச்சுக்கோங்க, ஓகேவா? கரிபி ஹட்டாவோ, கரிபி ஹட்டாவோனா வறுமையை ஒழிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த அதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. அது அஸ் வெல் அஸ் அது எந்த ஃபையர் பிளானிங்கில் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6th ஃபையர் பிளானில் வந்து கரிபி ஹட்டாவை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையார்கள் அவர்கள் வந்து கரிபி ஹட்டாவோ தன்னுடைய பிரச்சாரத்தில் சொல்லியிருப்பாங்க, கரிபி ஹட்டாவோ தான் எங்களுடைய தீமு, அதையே வந்து எய்மாக வந்து 6th ஃபையர் பிளானில் அமைச்சிருப்பாங்க. அதான் வந்து ரிமூவல் ஆஃப் தி பாவர்ட்டி, ஓகேவா? அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஜன்தன் யோஜனா, ஓகே, ஜன்தன் யோஜனா என்ன? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது ஒரு அனைவரும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிப்பது தான் ஜன்தன் யோஜனா. அதாவது ஜாம் ட்ரினிட்டின்னு ஒன்று இருக்கும், JAM, ஜன்தன், ஆதார், மொபைல், இது மூணு விஷயம் இருக்கும், ஓகேவா? ஜன்தர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும், ஆதாரை வந்து கொண்டு வரணும், அப்புறம் வந்து மொபைல் அக்கௌண்ட்டு மொபைலை வந்து லிங்க் பண்ணணும். அது மூணுமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இணைக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அது என்ன ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்? அதாவது யாராக இருந்தாலும் எஸ்பெஷலி புவர் பீப்புள், தனக்கு பணம் தேவை அப்படின்னா உடனே அவங்களுக்கு கிடைக்கிற வழிவகை செய்ய வேண்டும். உடனே அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா எது மூலியமாக கிடைக்க முடியும்? பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலியமாக தான். அதனால தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வந்தார், ஓகே, 2014 இந்த ஜாம் ட்ரினிட்டின்ற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ ரீசெண்டாக பட்ஜெட் ஒரு பட்ஜெட்ல சொல்லுவாங்க ஜந்தன் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, சும்மா பாருங்க அதை எத்தனை எவ்வளோ பேர் ஜந்தன் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? மேக்ஸிமம் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது இல்லைங்களா? ஸோ அதான் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஜன்தன் யோஜனா, ஓகேவா? அகைன் பாருங்க, ஃபைவ் இயர் பிளானிங்லேருந்து கேட்குறாங்க. ஜஸ்ட் அதோட நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்று இயர் கேட்பாங்க, ஒன்று கோலை கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அது ரேர் இனிஷியேட்டிவ்ஸ் கேட்பாங்க, சரியா? ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் என்ன பாருங்க, ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான், ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜி, ஃபுட் ஷார்டேஜ் அண்ட் இன்ஃப்ளேஷன், ஓகே, B1, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, C2, க்ரோத் வித் ஸ்டெபிலி, க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். 4th ஃபைவ் இயர் பிளான் வந்து D4, செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமி, ஓகே, ஒரு வந்து ஒன்று சொல்கிறாங்க, சரி பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூ, ஆமாங்க, அந்த பீரியடில் வந்து இது கரெக்டாக இருக்கா, நம்ம ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜி வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அது 4th ஃபைவ் இயர் பிளானில் பார்த்துருக்கோம், ஓகே, சரிங்க, ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் வந்து கரெக்ட் தான், ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜி அப்போயே இருந்தது தான், ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜி, ஃபுட் ஷார்ட்டேஜ் அண்ட் இன்ஃப்ளேஷன், ஏக்கு வந்து ஆப்ஷன் 3, பிக்கு வந்து ஆப்ஷன் 1, அது தெரியும், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரும், ஓகேவா? சி வந்து ஆப்ஷன் 2, ஓகே, க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி தான், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் 4th தான் செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமின்றத கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமி வந்து 8th ஃபைவ் இயர் பிளானில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரி? 8th ஃபைவ் இயர் பிளானிங் வந்தால் செல்ஃப் ஜெனரேட்டிங், அதாவது செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமினா சுய உருவாக்க பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மனப்பட அடிச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இந்த வார்த்தையில் நம்ம மேக்ஸிமம் வந்து ரேர் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளானால் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்றது, இது வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அதை தேவைப்படும். மேட்ச் த ஃபாலோவிங் மட்டும் எல்லா ஆப்ஷனில் இருக்கிற இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? இன் கேஸ் வந்து 3rd, 4th ஃபைவ் இயர் பிளான் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து வேறு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இது பாருங்களேன், இது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், ஓகேவா? இது வந்து காந்தியன் பிளான் எப்போ வந்தது, பாம்பே பிளான் வந்து 1940 நினைக்கிறேன், ஜவஹர்லால் நேரு வந்து 1934 வரும், 1938 வரும், ஓகேவா? 4 ஃபஸ்ட்டு, 3rd 1940, இது 1915 வரும்னு நினைக்கிறேன், காந்தியன் இதே நான் இயர் மட்டும் கன்ஃபார்மாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 4, 3, 2 அதுக்கப்புறம் தான் இது வரும், இயர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க,
சரியா? காந்தியன் பிளான், எஸ் என் அகர்வால் பிளானுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அப்புறம் எம் என் ராய் பிளான், பிளீபிள் பிளானுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஜேபி நாராயணன் பிளான், இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது விஸ்வேஸ்வரய்யா பிளான், ஜவஹர்லால் நேரு பிளான், எஸ் என் அகர்வால் பிளான், பாம்பே பிளான், அப்புறம் வந்து எம் என் ராய் பிளான், ஜேபி நாராயணன் பிளான் சொல்லிட்டு ஆறு விதமான ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங்ல பார்ப்போம். அது இயர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா? இது ரெண்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, இந்த இயர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா? ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதை காட்டில இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அதை நல்லா பார்த்துக்கிட்டேன் நான், அதை தான் நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன் சரிங்களா? அடுத்து பாருங்க, பர்த் ரேட், பர்த் ரேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெர்டிலிட்டி ரேட், பிறப்பு விகிதத்தை பற்றி கேட்குறாங்க. இதுக்கு அதுக்கு அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்து கேட்குறாங்க, அவ்வளோதான், பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜில், அதாவது தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜில் எத்தனை குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அதுதான் வந்து பர்த் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி டேரக்டாக போயிருங்க, அதான் ஆன்சரு. நம்பர் ஆஃப் பர்த் பேர் 1000 பாப்புலேஷன் இன்னியா, அதாவது ஓகேவா, ஒரு 1000 பேர்ல வந்து என்ன பாருங்க, தமிழ்ல படிங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கு தெரியுமா? 2.1 போயிடுச்சு. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு தெரியுமா? 1.4 போயிடுச்சு. அப்போ இது என்ன அர்த்தம்? அதாவது ஒன்றுமே இல்லை, சராசரியா ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய வாழ்நாளில் 2 குழந்தைங்க பெற்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் வந்து இது அப்போ அப்போ என்னன்னா, ஒரு 2-3 ஃபேமிலி இருக்கு, 3 ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா மொத்தம் 6 பேரா, அவங்க 6 பேரை எத்தனை பண்ணுறாங்க, 2 பசங்க பெக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த அதே சேம் பாப்புலேஷன் வருது இல்லையா, அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ன்றது என்னது பார்த்தீங்கன்னா இந்த 2, ஓகேவா, அதனால அப்படிச்சு அந்த 2 வந்து அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிடுச்சு, தமிழ்நாடு வந்து அதே அச்சீவ் பண்ணி தாண்டி 1.4 போயிட்டு இருக்கு. இது வந்து இந்த பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், அஸ் வெல் அஸ் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா? தமிழ்நாடு வந்து நம்ம மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, 2035 தமிழ்நாடு வந்து தமிழ்நாடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்படின்னா பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். யார் பார்த்தீங்கன்னா நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2035 நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் சரியா? ஸோ பர்த் ரேட்னா ஜஸ்ட் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க சரியா? 1000 பாப்புலேஷன்ஸ் தான் ஓகேவா? ஸோ இது மாதிரி 1000 தான் மேக்ஸிமம் இருக்கும். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டுக்கு மட்டும்தான் 1 lakh பர்த் இருக்கும். ஓகே, அதனால நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஆர்பிஐ கண்ட்ரோல் தி சப்ளை ஆஃப் மணி இன் தி எக்கனாமி, கரெக்ட் தான். இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழங்கலை கட்டுப்படுத்துகிறது, கரெக்ட் தான். இட் வாண்ட்ஸ் டு ஸ்டெபிளைட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், கரெக்ட் தான். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இது மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேவா? ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ஏ. இது ரெண்டுமே சம்மந்தம், இன்டர் ரிலேட்டட் தான் ஓகேவா? இதோட மானிட்டரி பாலிசி அப்ஜெக்டிவ்ங்க, ஸ்டெபிலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்லாம் மானிட்டரி பாலிசி அப்ஜெக்டிவ். அது என்னதுன்னா மெயின் வந்து என்ன ரீசன்னா இதான், இது அசஸ்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன எய்ம், கண்ட்ரோல் தி சப்ளை ஆஃப் தி மணி ஓகேவா? அதான் மெயின். ஓகே, மானிட்டரி பாலிசி சம்மந்தப்பட்டது, ஆர்பிஐயோட டூல் தான் மானிட்டரி பாலிசி ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு மேஸ்தி ஃபாலோவிங் ஓகேவா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட். ஜஸ்ட் இயர் மட்டும் தான், கன்சூமர் ப்ரொடக்ஷன் 1986 எல்லாருக்கும் தெரியுங்க ஓகேங்களா, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 இது ரெண்டு மட்டும் நமக்கு நல்லா தெரியும். தெரியலனா கூட ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க, பி வந்து 3, டி வந்து 1 ஓகேவா? ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து இயர் வச்சும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இது 4 பார்த்துக்கிட்டா கூட கண்டிப்பாக இது ஏதாச்சும் ஒன்று வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை நம்ம பார்த்தோமா, அது இயர் பார்த்து வச்சுக்கிட்டோமா வந்துருச்சா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஸோ இந்த இயர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா? லீகல் மெட்ரல் சட்ட அளவியல் சட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெயிட் அண்ட் வர்த்தகத்தில் அந்த வெயிட் மெஷர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை ஸ்டாண்டர்டைஸ் அது நிலைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் எது பார்த்தீங்கன்னா இந்த சட்ட அளவியல் சட்டம். ஜஸ்ட் ஃபேமஸ் இல்லை, இப்போ அதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஆண்டுனா இந்த ஆண்டு 2009 ஓகேவா? மா இது ஞாபகம் இருக்காங்க, கிசான் கிரெடிட் கார்டு ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் இது, குரூப் 4 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த மணி அண்ட் பேங்கிங்கில் அந்த டெவலப்மெண்ட் ரோலில் பொறுத்த வரைக்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டை பற்றி ஆல்ரெடி கேட்டுருக்காங்க, குரூப் 1 கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் 2019-21 நினைக்கிறேன் கேட்டிருக்காங்க, அகேனும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கிசான் கிரெடிட் கார்டு லான்ச் இந்த 1998 பை தி யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நபார்டும் சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் அது யாருன்னா ஆர்பிஐ தான் சரியா? டெவலப்மெண்ட் ரோல் அப்படின்றது பார்த்தோமா அதுதான், இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். 2000 லாஸ்ட் ஜூலை மந்த் கேட்ட குவஸ்டின்ஸ் தான் அது குரூப் 4 ஓகேவா? அப்புறம் பாருங்க, ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் தி
நீட்டி ஆயாக். ஆக்சுவலாக டக்குன்னு நம்ம நம்ம என்ன படிச்சிருப்போம், நீட்டி ஆயாக்னா சேர்மேனு, வைஸ் சேர்மேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்பேன். நான் காட்டுறேன் பாருங்க, ஃபங்க்ஷனல் ஹெட் நான் அப்படியே கொடுத்துருப்பேன் பாருங்க, எங்க அது இதில் இருக்கும் நினைக்கிறேன், இதில் இருக்கும், வெயிட் பண்ண காட்டுறேன் பாருங்க. ஃபங்க்ஷனல் ஹெட்டுன்றது யாரு அப்படின்ட்டு என்ன நோட்ஸில் கொடுத்துருப்பேன், கரெக்டாக காட்டுறேன் பாருங்க. பாருங்க, வைஸ் சேர்மேன் ஆஃப் த நீட்டி ஆக் இஸ் தி ஃபங்க்ஷனல் ஹெட்டு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மேன் அது விட்டுருங்க, ஃபங்க்ஷனல் ஹெட் தான் யாரு, வைஸ் சேர்மேன் அரவிந்த் பனகாரியா, இதன் மூல் அதாவது இதன் துணை தலைவரே நிர்வாக தலைவர் ஆவர், பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து வைஸ் சேர்மேன் நம்ம படிச்சிருப்போம், அது யார் ஃபங்க்ஷனல் ஹெட், ஃபங்க்ஷனல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, அது யாருன்னா வேற யாரும் இல்லை, வைஸ் சேர்மேன் தான், ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரீசெண்டாக கேட்ட கேள்விங்க, நம்ம குரூப் ஃபோரில் பார்த்தது, அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ நான் ஏன் இதை கொண்டு வந்திருக்கேன்னா, இங்கே பார்த்துருப்பீங்க இந்த கொஸ்டின்ஸ், நம்ம ஒன்றுமே இல்லை, எங்கே சுற்றி சுற்றி நம்ம அதே பேசிக்கான அதே டாப்பிக்கில் தான் சுற்றிட்டுருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். வெளியே எக்கனாமிக்ஸ்னால் ஐயோ கண்டிப்பாக கஷ்டம், இதெல்லாம் வெளியேந்து கேட்பாங்க, எங்கெங்கோ கேட்குறாங்க நீ நினைக்கிறீங்க, அப்படி கிடையவே கிடையாது. சிலபஸ்லேருந்து என்ன டாபிக் நம்ம டீகோட் பண்ணியாச்சு அதுலேருந்து பார்த்துக்கிட்டாலே போதுங்க, சரியா? அடுத்து பாருங்கள், இதுவும் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா? பாருங்கள், எலக்ட்ரிசிட்டினாலே ஸ்டேட்டு தாங்க, ஓகேவா? எலக்ட்ரிசிட்டினாலே ஸ்டேட் தான், சரியா? ஓகே பாருங்கள், எலக்ட்ரிசிட்டினாலே ஸ்டேட் தான், இது தப்பு. லேண்ட் ரெவன்யூனாலே ஸ்டேட் தான். அப்போ 3 and 4 வந்து என்ன கேட்குறாங்க, இன்கரெக்ட் கேட்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேத்த ஃபாலோயிங் கேட்குறப்ப அவன் கரெக்ட்டு கேட்குறானா இன்கரெக்ட் கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டிக் கூட பண்ணி வச்சிருக்கோம், டக்குன்னு மைண்டு நமக்கு அங்கே தேடும், அது கரெக்டாக இன்கரெக்டாக நிறைய வாட்டி நம்ம நானும் தப்பு பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? கரெக்டுன்னு கேட்டிருப்பாங்க, நான் இன்கரெக்டாக போய் மார்க் பண்ணுவேன், இன்கரெக்ட்னு கேட்டால் கரெக்டாக போய் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து காஷியஸாக இருந்துக்கோங்க, அதெல்லாம் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியாஸ், ஓகேவா? பாருங்கள், இந்த கொஸ்டினை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்தமாதிரி டேட்டா கேட்குறாங்க, ஜிஎஸ்டிபி வந்து 2023 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, சரியா? அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கொண்டு படிச்சுட்டு இருக்கிறது புத்திசாலிதனம் கிடையாது, ஓகேவா? அதை நான் சொன்னல, 5 questionல ஒரு கொஸ்டின் இப்படி வரதான் செய்யும், ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் நம்ம படிக்க முடியாது, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓகே, 2023 எவ்வளோ என்ன கேட்டுங்கன்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட்டை கேட்டிருக்கான், ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து மேக்ஸிமம் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, படிச்சிருந்தா ஓகே பெட்டர் லக் அவங்க போட்டிருப்பாங்க, பட் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் நம்ம தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருப்போம். அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் படிச்சுட்டு இருக்காதிங்கன்னு நான் சொல்ல வரேன், ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, கரிம வேளாண்மை, அதாவது நான் அக்ரிகல்ச்சர் நடத்திருப்பேன், நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு சொல்லி நடத்திருப்பேன், அது ரிலேட்டடான கொஸ்டின் பாருங்க, ஓகேங்களா? அதாவது கரண்ட்டாக என்ன டாபிக் பிரபலமாக போயிட்டு இருக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், அக்ரிகல்ச்சர் கரெக்டா பேசிட்டு பேசப்பட்டிருக்கிற டாபிக்ஸ் வந்து தான் கண்டிப்பா क्वेश्चंस வரும், ப்ரிலிம்ஸ்லயும் பிரெடிக்ட் பண்ணலாம், அஸ் வெல் அஸ் மெயின்ஸ்ல நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம், சரியா? அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ பாருங்க, கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலம் அடைந்து வருகிறது, படிக்கும் போதே இது கரெக்ட்னு தெரியுது, ஓகேவா? சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பயிர்களில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும், ஓகே, இயற்கை வேளாண்மை அடிப்படையான விவசாய முறை கரெக்டு தான். ஆர்கானிக் ஃபார்மில் என்ன பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா, வெறும் ஆர்கானிக்ஸ், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க, விலங்குக்கு கழிவுகள், நைட்ரஜன், இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். நான் டீட்டெயிலாக இதை பற்றின ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, அதுக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வீடியோஸ் போய் பார்த்துருங்க, சரியா? இதில் வந்து குரூப் 1 கொஸ்டின் இது, இது ரிலேட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து ஏ ஆரும் சரி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான், சரியா? ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கான டெஃபினேஷன் தான் இது, சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அது, ஓகே? ஓகே, நிதி கொள்கை அப்படியே அதே அதே டாபிக்ல சுத்தி வராங்க பாருங்க. நிதி கொள்கைன்னா என்னது, வரி விதிப்பு, ஓகே, ஃபிஸ்கல் பாலிசி. பணவியல் கொள்கை அப்படின்னா ரொக்க இருப்பு விகிதம். ஆர்பிஐனா ஓகேவா, நாணயத்தாள்களில் வெளியீடு. கடன் கட்டுப்பாடுனா கடன் விநியோகம், ரேஷனலைசேஷன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சரியா? ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேவா? ஏ வந்து 4, பி வந்து 3 வந்துருச்சு, ஓகே? ஒன்று கண்டுபிடிச்சாலே எல்லாமே கண்டுபிடிச்ச மாதிரி மேட்ச்லாம் ஒரு சில லக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏ 4 கண்டுபிடிச்சாலே எதுவுமே பார்க்க தேவையில்லை, டைம் சேவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், ஓகேவா? ஏ எனக்கு 4 கன்ஃபார்மாக தெரியும், நான் எதுக்கு மற்றதை பார்க்கணும், அதான் இங்கே ஆப்ஷன் இருக்குல்ல. நான் வந்து எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் எக்ஸாம் டைமில் சொல்கிறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக, ஓகேவா? இது இருக்குது பாருங்கள் இங்கிலீஷில், ஓகேவா? பார்த்துக்கோங்க, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், ஓகே?
இது லாஸ்டா ஜிஎஸ் குரூப் ஒன்ல கேட்ட க்வெஸ்சன். போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஸ்டாக்ஸ் வில் பி ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது, ஓகேவா, வில் பி கலெக்டட் அட் தி பாயிண்ட் ஆஃப் சேல். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ்டு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா, பாயிண்ட் ஆஃப் சேல்ல தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ பாருங்க, இது வந்து ஒன் மட்டும் தான் கரெக்ட், ஆனால் வந்து நம்ம டிஎன்பிசி கீழே ரெண்டுமே கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. கீ சேலஞ்ச் வேணா பண்ணி பாருங்க, இது தப்பு, ஆக்சுவலாக தப்பு. இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல வந்து ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டின்னு கொடுக்கல. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி பற்றி தான் கேட்குறாங்கன்றதுனால ஜிஎஸ்டி நம்ம எடுத்துக்கலாம் இங்கே, ஓகேவா. ஜிஎஸ்டினா இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல், இது கரெக்ட் தான் சரியா. இது டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ், இட அடிப்படையிலான வரி நம்ம சொல்லியிருப்பேன்ல, இட அடிப்படையிலான வரினா பொருள் கடைசியாக எங்கே விற்கப்படுதோ பாயிண்ட் ஆஃப் சேல், அதான் வந்து அங்கே தான் வந்து அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமம் இருக்குது சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அப்புறம் பாருங்கள் எஃபெக்ட், இதுவும் குரூப் ஒன் க்வெஸ்சன் தான், எஃபெக்ட் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங், ஓகேங்களா. டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னா ஓகேவா, பற்றாக்குறை நிதியாக்குதல். என்னது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ கம்மியாச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிட்டு ரெவன்யூ கம்மியாச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ரெவன்யூ வராததால கவர்மெண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ரெவன்யூ இன்ஃபியூஸ் பண்ணணும், அதுக்காக போடக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் ஃபினான்சிங். டெஃபிசிட் ஃபினான்சிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அதிகமாக கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மணியை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, மணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. இன்ஃபியூஸ் பண்றது ஒன்று தான், ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ மார்க்கெட்டில் மணி சப்ளை வந்து டெஃபிசிட் ஃபினான்சிங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும் மணி சப்ளை. அப்போ ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. லாஸ்ட்டாக குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் இது, 2024ல போன மாதம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது சரியா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டெஃபிசிட் ஃபினான்சிங் நான் நடத்திருப்பேன் ஓகேவா, சீப் மணி பாலிசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா, மெலிந்த பணவியல் கொள்கை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது சீப் மணி பாலிசினா, சீப் மணி பாலிசி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் பணத்தை போடுறாங்க அப்படின்னா அது சீப் மணி பாலிசி. அதில் ஒன் ஆஃப் த இதுதான் வந்து டெஃபிசிட் ஃபினான்சிங், அதாவது பற்றாக்குறை நிதியாக்குதல் சொல்லுவாங்க சரியா. அதான் வந்து இங்கிலீஷில் வந்து இன்க்ரீஸ் இன் மணி, இதால் வரக்கூடிய விளைவு ஓகேவா. இன்னும் டெஃபிசிட் ஃபினான்சிங் பண்ணுறதுனால, அதாவது கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சப்ளை அதிகரிக்கும் சரிங்களா. இதான் நம்ம கான்செப்ட் ஓகேவா. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்ததில் நிறைய டாப்பிக்லேருந்து நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லா டாப்பிக்லேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் எடுத்து நான் காட்டியிருப்பேன் ஓகேவா. ஸோ சிலபஸ் எடுத்துக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள் ஓகேவா. நான் வந்து செலக்டிவாக தான் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகேவா. நான் வந்து எல்லா கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து நம்ம லைனாக கொண்டு வரல, செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டும் புரியும், ஆஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேசிஸ் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும் சரியா. ஸோ வந்து ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா, கிளியர் பண்ணுறேன். ஸோ போதும், எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம வந்து 75 கொஸ்டின்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து பேசிக்காக தான் நம்ம கேட்க பாருங்கள், தெரிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த என்னோடய நோட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அதுலேருந்து நிறைய ரொம்ப கிறிஸ்பாக தான் நான் கொடுத்துருப்பேன், அது மட்டும் நம்ம பார்த்துட்டு போனாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம் சரியா. ஸோ தேங்க்யூங்க. ஸோ கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். இதை டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.